காதல் சங்கமம் அத்தியாயம் 14. மாலையிலே சந்திரா வந்தனா கூறியதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். என்ன பொண்ணு இவ, இத்தனை நாள் பழகுறமே, தன் ஆசையை பற்றி ஒரு நாள் கூட நம்மக்கிட்ட சொன்னதே இல்லையே என்ற எண்ணம் வந்து சென்றது. பாட்டி சந்திராவுக்காக காஃபி கொண்டு வந்து கையிலே கொடுத்தாள். இந்தாம்மா இதப்படி. நீ ஏன் பாட்டி கஷ்டப்படுற, நானே போட்டுக்க மாட்டேனா? அதனால் என்னம்மா, காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்ததும் என்னை உட்கார வச்சு நீ தான் எல்லா வேலையும் செய்கிற. ஆமாம், உன்னோட பஸ் பாஸ் பணம் கட்டினியா? அதை ஏன் பாட்டி கேட்குற? இன்னைக்கு பாஸ் எடுக்க மறந்துட்டேனா? அந்த நேரம் பார்த்து செக்கிங் வந்துட்டாங்க. ஐயோ, என்னம்மா ஆச்சு? அப்புறம் என்ன பாட்டி, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. சின்ன வயசுலேருந்தே எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தாயேன்னு வணங்கினேன்னா பக்கத்தில் வந்தவங்க அவசர அவசரமாக ஓடிட்டாங்க என்று கூறி சிரித்து கொண்டிருந்தாள். பாட்டியோ அவள் சிரிக்கும் அழகினை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது கையில் பூக்கூடையுடன் விஜய் நுழைய, சந்திரா வரியா, நாம் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சந்திராவோ சற்று யோசிக்க பாட்டி அவளை கோயிலுக்கு போய் வருமாறு கூற அவளும் விஜயுடன் சென்றாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எப்போவும் நான் கூப்பிடாமல் வருவேன், இன்றைக்கி என்னடி ஆச்சு? இன்றைக்கி எனக்கு மனசே சரியில்லடி என்றாள் வாட்டத்துடன். என்ன சந்திரா சொல்கிற, உன் சங்கடத்துக்கு என்ன காரணம்? சந்திரா மெல்ல நிமிர்ந்து, இன்றைக்கி என் அம்மாவோட நினைவு நாள். விஜி சற்று அமைதி காத்து மெல்ல அவளை பிடித்து நிறுத்தினாள். அவள் கைகள் இரண்டும் சந்திராவின் தோள்களை பிடித்தபடி சொன்னாள். உன் சங்கடத்துக்கு இதுதான் காரணமா? உன் அம்மா வேறு எங்கே போவாங்க? உன்னோட எப்பவும் இருப்பாங்க. பாரு, இதை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு அவங்கள நினச்சி வணங்கு, எப்போவுமே உன்னை காப்பாற்றுவாங்க என்றதும் கோயில் வந்து விட்டது. தாங்கள் கொண்டு சென்ற மலர்களை கடவுளுக்கு அழித்து விட்டு கும்பிட்டு விட்டு பிரகாரத்தை சுற்றி முடித்து திரும்புகையில் வாசலில் கைரேகை பார்க்கும் பெண் அமர்ந்திருந்தாள். சந்திரா அங்கே பாரு, வா நாம போய் அந்த அம்மா கிட்ட கைரேகை பார்ப்போம் என்றாள் ஆர்வத்தோடு அவள் கையை பிடிக்க. எதுக்கடி தேவையில்லாம என்று கூறி நழுவினாள் சந்திரா. விஜயோ கேளாமல், நீ வேணும்னா சும்மா நில்லு, எனக்கு மட்டும் பார்க்குறேனே என்றாள் சிறு பிள்ளை போல். சரி வா. இருவரும் அந்த பெண் அருகே அமர்ந்தனர். விஜி முதலில் கையை நீட்டினாள். ஆண்களுக்கு தாமா வலது, பெண்களுக்கு இடது, இடது கையை காட்டு தாயி என்று அந்த பெண் கூற தன் முன் நீட்டிய வலது கையை மடக்கி கொண்டு இடது கையை நீட்டினாள். நெற்றி நிறைய குங்குமமும் தலையில் ஒரு கொண்டையுமாக அவள் காணப்பட்டாள். மனம் போல அமையும் மாங்கல்யம்மா, தேரில் வருவான் தேவன், உன் கரம் பிடிப்பான், உன்னை கைவிடான் என்றவள், இந்த சமயத்தில் அந்த தேவன் கண்டிப்பாக உன்னை சந்தித்திருப்பானே என்று அவள் கூற விஜயோ ஆமா என்றாள் மெல்ல புன்னகைத்தபடி. அவன்தான் உன் எதிர்கால புருஷன், ஸ்ரீராமனும் அவனும் குணத்தில் ஒன்று, உன்னை என்று வேறு எவளையும் பார்த்திறான் என்று கூறியதும் விஜய்க்கு மிகுந்த மகிழ்ச்சி. தன் கையில் உள்ள 10 ரூபாயை சந்தோஷத்தோடு நீட்ட அவளும் சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டாள். நீ ஏன் தாயி சும்மா இருக்க, நீ உன் கையை காட்டு, உன் எதிர்காலத்தை பிட்டு பிட்டு வைக்கிற என்றாள் அந்த பெண். விருப்பம் இல்லாதவளாய் சந்திரா எழும்ப விஜய் இழுத்து அவள் கையை பறிக்க சந்திராவின் இறுக்கம் தளர்ந்தது. உன் பூர்வ ஜென்ம பந்தம் ஒன்று இந்த ஜென்மத்தில் தொடர அது காத்துக்கிட்டு இருக்கு. நீ எவ்வளவுதான் ஆம்பளைங்களை வெறுத்தாலும் அவனை மட்டும் நீ கண்டா மறுகணமே அதை உணர்வே, இனி உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதுதான் என்று கூறி முடித்தாள். அந்த பெண்ணின் வாக்கு சந்திராவுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை, எனவே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏ சந்திரா, அவர் ரொம்ப சரியாக சொன்னால, அடிப்போடி அந்த அம்மா ஏதோ பழைப்புக்காக இப்படி சொல்லுது, நீ வேற. நீ வேணா பாரு, அவ சொன்ன மாதிரியே ஒருத்தன் உன் எதிரில் வருவான், நீ அவனை பார்த்ததும் மயங்குவ, அப்புறம் தெரியும் அது உண்மையா இல்லையான்னு என்று விஜய் கூற அவர்கள் செல்லும் வழியில் கேசவன் குறுக்கீடு அவனை கண்டதும் விஜய் ஓடி சென்று சந்திராவின் பின்னே ஒளிந்து கொண்டாள். என்னவோ நீ என்ன சொல்லிட்டு அண்ணனை பார்த்ததோ என்று சிரித்தாள். என்னென்ன விஜயை தனியாக பார்க்க வந்தீங்களா என்றாள் சந்திரா சற்று கிண்டலாக. ஆமாம் சந்திரா. என்ன விஜி, பின்னாடி போய் ஒளிஞ்சா நான் திரும்ப போயிடவா என்றான் லேசாக அவளை வெளியே வர செய்தவன். எங்கே போயிட்டு வரீங்க என்றான். என்ன இப்போவே கண்டிஷன் போடுற மாதிரி தெரியுதே என்றாள் சந்திரா. அவனோ சேச்சே, அப்படிலாம் கிடையாதுமா, தெரிஞ்சிருந்தா நானும் துணைக்கு வந்திருப்பேன் இல்லையா விளையாட்டாக கேட்டான். விஜி எதுவும் பேசாமல் அமைதியாய் நின்றாள். நான் என் நண்பன் ஒருத்தனோட இங்கே வந்தேன், அவனுக்கு உன்னை அறிமுகம் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் பாரு அவனுக்கு திடீர்னு ஏதோ வேலை வர இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு போயிட்டான் என்று கேசவன் விவரத்தை கூறினான். விஜயோ நேரமாவது, அம்மா தேடுவாங்க என்றவள் அவசர அவசரமாக சந்திராவை இழுத்து கொண்டு வேகமாக சென்றாள். சந்திராவோ போகும் வழியில், மற்ற நேரத்தில் கலகலன்னு பேசுகிறோம், இப்போ என்னடி வாய்க்கூட திறக்க மாட்டேங்கிற. விஜயோ உனக்கு வரும்போது தனடியே தெரியும், தலைவலியும் காய்ச்சலும். விஜி கூறியதன் அர்த்தம் அவளுக்கே விளங்கவில்லை. அப்போது வழியில் ஒரு கர்ப்பிணி பெண் கையில் ஒரு குழந்தையும் இடுப்பில் ஒரு குழந்தையும் சுமந்தபடி சென்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த சந்திரா, ஏய் அங்கே பாரு என்று கையை காட்ட விஜயும் நிமிர்ந்து பார்த்தாள். என்ன விஜி, நீ எப்படி, குழந்தைங்க ஒன்றும் இல்லையா, ஒன்றா இல்லை இது போலையா என்று சிரிக்க விஜி அவளை பார்த்து, கல்யாணத்துக்கு பிறகு கட்டாயம் 2, அதில் ஒன்று ஆணு மற்றொன்று பொண்ணு, எங்கள் வீட்டை போல என்றாள். விஜியின் பேச்சை கேட்டவள் கட்டாயம் ஆசை நிறைவேறண்டி என்றவள் எதையோ நினைத்து சந்திராவின் கண்கள் கலங்கின. ஆனால் அதை விஜி அறையாத வகையில் மெல்ல துடைத்து கொண்டு மீண்டும் கலகலப்பானாள். காலை கல்லூரிக்கு சென்ற சந்திராவுக்கு ஒரு சந்தோஷ விஷயம் கேட்டாள். கையில் இனிப்புகளுடன் வந்தனா வர, சந்திரா உன்னை பார்க்க தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனேன். ஏதாவது பிரச்சனையாக வந்தனா? அதெல்லாம் இல்லடி, நேற்று என் அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்படியா, எப்படி வந்தனா?
கையில் உள்ள இனிப்பை அவளுக்கு கொடுக்க சந்திரா ஒன்றை எடுத்துக்கொண்டாள். நேற்று சாயந்தரம் நான் வீட்டுக்கு போனப்போ தான் எனக்கு விவரமே தெரியும். இது அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை இல்லை? சரியா சொன்னடி, முதல்ல பிறந்தது ஆண், அவன்தான் ஆதித்யா. உனக்கு நான் ஏற்கனவே அவனை பற்றி சொல்லியிருக்கேன்ல என்றாள். ஆம் என்றபடி அவள் தலையசைக்க, அதை ஏண்டி கேட்குற? நேற்று வேறு வழி இல்லாமல் அவன் என்கிட்ட தான் தூங்கினான். ராத்திரியில் திடீர்னு எழுந்து அம்மா அம்மானு ஒரே அழுக, எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தூங்க வச்சேன். 4 வயசு தானே ஆகுது, முத நாள் வரைக்கும் அம்மா கிட்ட தூங்குறவன், இப்போது அவள் மருத்துவமனையில் இருக்கிறதுனால என்கிட்ட வர வேண்டியதாயிடுச்சு. சந்திரா, இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று மாங்காவை பார்த்தேன் என்று கூறி மிகுந்த மகிழ்ச்சி விட்டாள். நேற்று அக்காவை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ மாங்காவும் வந்திருந்தார். என்னை பார்த்ததும் ஏய் வாழு அப்படின்னு செல்லம்மா என் தலையில் தட்டினார். மதி அவள் அக்காவின் குழந்தன். வந்தனா மதியை கண்டதை அவள் தோழியிடம் கூறினாள். வந்தனாவின் அக்கா காயத்ரி பிள்ளை பெற்ற மயக்கத்தில் இருந்தாள். அனைவரும் பிறந்த குழந்தையை தூக்கி கொஞ்சினர். அட, யார் வந்திருக்காருன்னு பாரு என்று அக்கா காயத்ரியின் அத்தை கேட்க மதி உள்ளே நுழைந்தாள். மதி, நீங்களா? வந்தனா இன்ப அதிர்ச்சியில் நின்றாள். சிறிய புன்னகையுடன் வந்த மதிவாணன் தன் அண்ணனின் குழந்தையை தூக்கி கொஞ்சினான். அது சிறிதும் கண் திறக்காமல் தூங்கி கொண்டிருந்தது. மயக்கம் தெளிந்த காயத்ரி கண் விழித்தாள். அண்ணி எப்படி இருக்கீங்க என்றான் மதிவாணன். என்று தலையை அசைத்தபடி பதிலளித்தாள். அனைவரும் குழந்தையை கொஞ்சினர். மதியின் அண்ணன் கோபால், நேரம் ஆயிடுச்சு மதி, வந்தனாவை அப்படியே வீட்டில் இறக்கி விட்டுரு என்று கூறினான். வந்தனாவுக்கோ இவ்வளவு சீக்கிரம் நமது கனவு நிறைவேறும் என்ற நம்பிக்கை மல்கியது. அவள் முகத்தில் தெரிந்தது. ஆயினும் அதை மறைத்து கொண்டாள். அண்ணனை மறுத்து பேசாமல் வந்தனாவை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் மதிவாணன். உங்கள் படிப்பு முடிஞ்சிருச்சா என்றால் வந்தனா மெல்ல அவனை பார்த்து, ஏ என்ன கேட்ட? காதில் சரியாக விழாதது போல் மதிவாணன் கேட்டான். இல்லை, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு கேட்டேன் என்று இழுத்தாள். தன்னுடைய 2-வீலரை ஸ்டார்ட் செய்து திரும்பி அவளை உட்காரச் சொன்னான். மெல்ல ஏறி அமர்ந்தவள், எனக்கு எதையாவது பிடிக்கலைன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் என்று கூறியவள், நான் உங்களை கொஞ்சம் பிடிச்சிக்கலாமா என்று கேட்டாள். உடனே அவள் கையை பிடித்து தன் தோளில் வைத்து கொள்ளும்படி அவன் செய்யவே அவளுக்கு 1000 வண்ணம் கொண்ட பட்டாம்பூச்சி தன் முன் பறப்பதை போல உணர்ந்தாள். இந்த நினைப்புகள் யாவும் அவளுக்கு மட்டுமே. அவன் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். 2-வீலர் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. இரவின் குளிர்காற்று ஜிவ்வென்று காதுகளில் படப்படுத்தது. இரவில் பெரிதாக டிராஃபிக்கும் கூட தெருவில் தென்படவில்லை. ஆமா, நீ இந்த வருஷம் கடைசி வருஷம் தானே என்று அவளை கேட்டான். அப்பா இப்போ அது வாயை திறந்தானே, சந்தோஷப்பட்டாள். ஆமா, உங்களை பார்த்து எப்படி 3 வருஷம் இருக்கு இல்லையா, கடைசியாக அக்கா மகன் ஆதித்யாவோட முதல் பிறந்தநாள் விழாவில் பார்த்தது. அப்புறம் படிப்பு அது இதுன்னு ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. என்ன செய்யறது, எனக்கும் ஊருக்கு வர ஆசை தான், ஆனால் இந்த 2 வருஷமாக என்னால் எங்கேயுமே எதுலேயுமே கலந்துக்க முடியல என்று அவன் கூறி முடிக்க வந்தனாவின் வீடு வந்தது. உள்ளே வாங்கல அம்மா அம்மா என்று அவள் அம்மாவை அழைத்தாள். இல்லை வேணாம், கொஞ்சம் அவசரமாக என்னோடய நண்பன் ஒருத்தனை பார்க்கணும், நான் நாளைக்கு வரேன். இவ்வாறு நடந்ததை தன் தோழி சந்திராவிடம் கூற அவள் வந்தனாவிற்கு எண்ணம் போல் உன் வாழ்வு அமையும் என்று ஆறுதல் கூறினாள். வக்கீல் படிப்பு முடிந்ததும் தனது அண்ணி காயத்ரியின் அண்ணன் விஸ்வநாதனிடம் ஜூனியராக சேர்ந்தான் மதிவாணன். காதல் சங்கமும் விட்டு கிளம்பினர். அப்போது மதிவாணன் வருவதை வந்தனா கண்டாள். அம்மா என்னம்மா, குழந்தை விட்டுட்டு உடனே கிளம்புறதா, கொஞ்சம் பொறுமா என்று தன் அம்மாவை கெஞ்சி கேட்டாள். பாப்பா எங்கே போகுது, எப்போ வேணாலும் நீ உன் அக்காவையும் குழந்தையும் கொஞ்சிக்கலாம் என்று அம்மா கூறினாள். சித்தி நீ எங்கேயும் போகக்கூடாது, எப்பவும் போல எனக்கு நீயே கதை சொல், அம்மா பாப்பாவை தான் பார்ப்பாங்க என்று அடம் பிடித்தான் சிறுவன். ஆதித்யா இந்தா உனக்கு சாக்லேட் என்று மதிவாணன் தன் கையில் ஒரு பெரிய டெய்ரி மில்கை நீட்டினான். சித்தப்பா என்று தாவி ஓடிப்போய் அதை பெற்றுக்கொண்டான் சிறுவன். பார்மதி, வந்தனாவை ஆதித்யா போக விட மாட்டேங்கிறான் என்று அண்ணி காயத்ரி கூறினாள். என்ன நீ அவசரம், வந்தனா 2 நாள் தங்கிட்டு தான் போகட்டுமே என்று கூறினான் அவன். மதியின் அம்மா சரஸ்வதி அடுப்பங்கரையிலிருந்து வெளியே வந்தார். என்ன மதி இது, ராத்திரி இவ்வளோ நேரம் கழித்து வர்ற, சீக்கிரமாக வர வேண்டியது தானேப்பா, ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது நேரம் காலெல்லாம் பார்க்கக்கூடாதும்மா என்றான். ஏன்பா விஸ்வநாதா, உனக்கு தான் கல்யாணம் இல்லை, தனியாளாக இருக்க, இவனுக்காவது காலகாலத்தில் எல்லா கடமையும் நிறைவேற்ற வேணாமா என்றார். என்ன மதி, அந்த கேஸில் ஏதாவது க்ளூ கிடச்சிச்சா? இப்போ தான் மாமா எல்லாம் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கேன் என்று அடக்கமாக கூறினான். நல்லா தான் போப்பா, நான் உன்கிட்ட சொன்னால் ஏதாவது சொல்லுவேன்னு சொன்னால் நீயும் இப்படி என்று சரஸ்வதி அம்மாள் கோபித்து கொண்டார். விஸ்வநாதனோ சரஸ்வதி அம்மாளின் அருகே வந்து, உங்களுக்கு எல்லாம் விவரமாக சொல்கிறேன், நீங்கள் இப்போ அவனை விட்டுருங்க என்றாள். வந்தனாவும் அவளது அம்மாவும் சரஸ்வதி அம்மாவை பார்த்தனர். சரிம்மா வந்தனா வாங்க போகலாம் என்று விஸ்வநாத் கூப்பிட அவர்களும் அவனுடன் சென்றனர். இவர்கள் சென்று சிறிது நேரத்தில் மதிவாணன் வந்தான். அம்மா அண்ணா எங்கே போயிருக்காரு என்று தன் அம்மாவிடம் கேட்டான். முகத்தை ஒரு துண்டில் துடைத்தவனாய். கோபால் வேலை பார்க்குற கம்பெனியில் ஏதோ பிரச்சனையா, அதை பார்க்கத்தான் போயிருக்கான், ஏதோ ஆள் குறைப்பு செய்கிறதா சொல்கிறான், அவன் பேர் கூட அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதா சொல்கிறான். அம்மா வருத்தப்பட்டார். அப்படியாம்மா, இது மாதிரி பிரச்சனை நிறைய இடத்துல நடக்குதுமா என்றான். சிறிது நேரத்தில் கோபால் உள்ளே நுழைந்தான். என்ன கோபால் என்னாச்சு? எல்லாம் எங்கள் சங்கத்தில் சொல்லியிருக்கேம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா, இது இல்லாட்டி வேறு வேலை.
அப்படியெல்லாம் விட்டுட முடியாது மதி. இது 10-12 வருஷமாக வேலை பார்த்த கம்பெனி, அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது என்றான் கோபால். அம்மா அவர்கள் இருவரையும் அழைத்து உணவு பரிமாறினார். கோபால், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று அம்மா மெல்ல ஆரம்பித்தார். என்னம்மா சொல்லுங்க என்றான் கோபால் உணவை பிசைந்தபடியே. நம்ம விஸ்வநாதன் ஒரு விஷயம் சொன்னான், அது என்னன்னா நம்ம மதியை அவன் தங்க வந்தனாவுக்கு கட்டலாமான்னு என்றார் அம்மா. கோபால் சற்று உண்பதை விட்டு மதியை நிமிர்ந்து பார்த்தான். என்ன மதி, உனக்கு இஷ்டமா என்றான் தம்பியை. சாரிண்ணே, எனக்கு அப்படியெல்லாம் என்ன கொஞ்சமும் இல்லை என்றான் மதிவாணன் சற்று அழுத்தமாக. இதை சற்றும் எதிர்பாராதவனாய் கோபால் அவனை பார்த்தான். ஏ மதி, வந்தனாவுக்கு என்ன குறை என்றாள் காயத்ரி நடுவில் புகுந்து. அவனோ எதுவும் கூறாமல் சற்று அமைதியாயிருந்தான். அவளுக்கு நீனா ரொம்ப இஷ்டம், அதோட உனக்கும் அவளுக்கும் நல்ல பொருத்தம். எல்லாத்துக்கும் மேலே அவள் அத்தை மேலே ரொம்ப அன்பாவும் இருப்பா, நம்ம குடும்பத்திலையும் அன்பாக இருப்பா. இவ்வாறு பேசிக்கொண்டே அவள் போக மதிவாணன் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாயிருந்தான். ஏண்டா மதி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேற ஏதாவது பொண்ணை காதல் கீதல்னு ஏதாவது இருக்காடா? அம்மா ஆவேசப்பட, அடையேம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா என்று எரிச்சலாக பதிலளித்தான். மதிவானா, அப்படி எதுவும் செஞ்சிடாத, நம்ம வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அதை விட்டு வேற ஏதாவது செஞ்ச நடக்கிறதே வேற எச்சரித்தான். ஏன் தான் இப்படி நிம்மதி எடுக்க செய்கிறீங்களோ என்று கூறி கையை தட்டிலே கழுவி விட்டு அங்கிருந்து சென்றான். படுக்கைக்கு சென்று படுத்தவன் கல்யாணம் பற்றி பேச்சு எடுத்ததை எண்ணி சற்று நிதானமற்றவனாய் தெரிந்தான். அவன் வந்தனாவை நிராகரிக்க முக்கியமான காரணம் என்று ஏதும் இல்லை. கல்யாணத்தில் பெரிதாக அவனுக்கு விருப்பம் இல்லை. கடிகாரத்தை பார்த்தவாறு உறங்கிவிட பொழுது விடிந்தது. அன்று கல்லூரி முடியும் கடைசி நாளாக இருந்தது. 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியருக்கு இதுவே ஃபேர்வெல் பார்ட்டி. அன்று கார்த்திக் எப்போதும் போல் தெளிவாக இல்லை. ஏதோ பறிகொடுத்தவன் போல காணப்பட்டான். அதற்கு காரணம் அவன் தங்கை தற்கொலை செய்து கொண்டதுதான். அவள் படிக்கும் கல்லூரியில் படிக்கும் யாரோ ஒருவனை காதலித்ததாகவும், அக்காதலை அவனிடம் கூறியதும் அவன் அவளை நிராகரித்ததாகவும், அதனால் மனம் நொந்து விஷம் குடித்து இறந்து விட்டாளாம். இச்செய்தியை கேட்ட சந்திராவும் வந்தனாவும் அவனை கண்டு ஆறுதல் கூறினர். ரொம்ப சாரி கார்த்தி, உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாது என்று வந்தனா ஆறுதல் கூறினாள். என்ன இருந்தாலும் இது ஒரு பெரிய இழப்பு தான், அதனால் மனசு தளர விட்டுறாதீங்க என்று சந்திரா அவள் பங்கிற்கு கூற அவனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. தோழிகள் இருவரும் கார்த்திக்கின் நிலையை பார்த்து அவனை பற்றி பேசி கொண்டிருந்தனர். அப்போது கார்த்திக் அவர்கள் எதிரில் வந்து நின்றான். சந்திரா. என்ன கார்த்தி? ஐ எம் சாரி சந்திரா. தலையை கவிழ்த்தான். சந்திரா பதறிப்போய், என்ன என்ன கார்த்தி, ஏன் சாரிலாம்? நான் உன்னை எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் மறந்து இன்னைக்கு நீ எனக்கு ஆறுதல் சொல்கிற. உன்னை போல் என் தங்கச்சியும் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன். அவன் நேசித்தவன் கிடைக்கலன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டா, ஆனால் விருப்பமே இல்லாதவனால் உன்னை நான் சுற்றி வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது சந்திரா. இனிமேல் நான் உன்னை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன். என்னை உன்னோட நல்ல நண்பனை நினச்சிக்கோ சந்திரா. அவன் கூறியதும் அவளால் எதுவும் பேச முடியலை. கடைசியாக உன்னையும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் இந்த ஊரை விட்டே போகிறேன், இனி உன் கண்ணில் படவே மாட்டேன். நீ ஏன் காத்தி போகணும் என்றால் வந்தனா வேகமாக. இல்லை, நான் போயே ஆகணும், அதுக்கு முன்னாடி நம்ம நட்புக்கு அடையாளமாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா? அவன் கேட்க அவ்வளோ லேசாக தலையை ஆட்டினாள். அப்போது தன் அருகில் இருந்த இன்னொரு நண்பனை அழைத்து வந்தனா சந்திராவும் நிற்க கார்த்திக்கும் நிற்குமாறு புகைப்படம் எடுத்தனர். அத்தோடு அவனும் சென்று விட்டான். தோழிகள் இருவரும் நடந்து கொண்டிருந்தனர். என்னடி நீ, கார்த்திக் மாதிரி ஒரு நல்லவனை மிஸ் பண்ணிட்டியே என்றால் வந்தனா. சந்திரா எதுவும் பேசவில்லை. என்னோடய ரூட் ரொம்ப கிளியர் சந்திரா. எங்கள் அண்ணன் எனக்கு மதியே கல்யாணம் செஞ்சு தரதா வாக்கு கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்டாலும் எங்கள் அண்ணன் எனக்கு கண்டிப்பாக அதை வாங்கி கொடுத்துருவார். எனக்கு மதியினா அவ்வளோ உயிர், எக்காரணத்தை கொண்டு அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் என்றால் வந்தனா சற்று உணர்ச்சி வசப்பட்டு. சந்திரா சட்டென்று அவள் கையை பிடித்து, ஏய் வந்தனா என்னாச்சு? அவர் உனக்கு தான், நீ ஏன் பயப்படுற? நீ ஆசைப்பட்டு எதுவும் கிடைக்காமல் இருந்திருக்கா என்று கேட்டாள். அதன் பிறகே அவள் யதார்த்தத்துக்கு வந்தாள். சந்திரா ஒரு ஹெல்ப் செய்ய முடியுமா? என்னடி இன்றைக்கி மட்டும் நீ கொஞ்சம் தனியாக போறியா? ஏன் இல்லை, சரியாக 4 மணிக்கு மதியம் வந்து அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் குழந்தைக்கு தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன், அதுக்கு தான் என்றால் வந்தனா. சரிடி, அது வரைக்கும் உனக்கு துணையாக நான் நிற்கிறேனே. அவ்வளோ வேணாம் வேணாம் வேணாம், நேரம் ஆயிடுச்சு, நீ போ என்று வந்தனா விரட்டுவதிலேயே குறியாயிருந்தாள். அவளுக்குள் இருக்கும் பயம் சந்திரா அறிவாள். சரி வந்தனா, நான் கிளம்புறேன். சந்திரா பேருந்து நிறுத்துமிடம் நோக்கி சென்றாள். அப்போது எதிரில் வரும் ரோட்டை கடக்க முயன்றபோது ஒரு 2-வீலர் ஒன்று வேகமாய் வந்து அவள் அருகே நின்று சட்டென்று பிரேக் போட்டது. பயந்தவள் சட்டென்று மயங்கி சரிந்தாள். உடனே வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவன் தன்னிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவள் முகத்தில் நீர் தெளித்தான். சட்டென்று மயக்கம் தெளிய பதறிப்போய் எழுந்து நின்றாள். அவளிடம் கண்ட நடுக்கமும் கண்ணில் கண்ட பயமும் அவன் மூளையில் சட்டென்று மின்னல் தாக்கியது போல் உணர்ந்து ஏதும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை நீட்டினான் மதிவாணன். சாரிங்க, இந்தாங்க தொடச்சிக்கோங்க. அவளோ அதை வாங்க மறுத்துவிட்டாள். இல்லை வேண்டாம், தன் துப்பட்டாவில் துடைத்து கொண்டு நகர்ந்தாள். இதுவரை இல்லாத ஏதோ ஒரு உணர்வு அவனுக்குள் நுழைந்தது. அவள் யாரோ,
பேரை கூட கேட்கவில்லையே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியும் அடுத்த சந்தர்ப்பத்தையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டே சென்றான். அப்போதுதான் நிற்க வேண்டிய இடத்தை மறந்து போவதை வந்தனா பார்த்தாள். மதி, மதி என்று அவள் சத்தமாக கூப்பிட அவன் திரும்பி பார்த்து அருகே வந்து நிறுத்தினான். என்ன மதி, என்ன சிந்தனை, நான் கூப்பிடுறது கூட தெரியாமல் போறீங்களே. அவன் பதில் ஏதும் கூறவில்லை. பின்னர் அவன் வண்டியின் பின் சீட்டில் அமர்ந்தவன் தோளில் கையை போட அதுவரை எந்த நினைப்பும் இல்லாதவனுக்கு இப்போது அதற்கான உரிமையுடையவள் தான் கண்டவள் மட்டுமே என்று உணர்ந்தான். வீட்டிற்கு சென்ற சந்திரா உடையை மாற்றிவிட்டு முகத்தை கழுவினாள். தன் முழங்கையிலே ஏற்பட்ட சிராய்ப்புக்கு மருந்து தடவினாள். அப்போது கோவிலில் கைரேகை பார்க்கும் அந்த பெண் கூறியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் கூறியபடியே ஒருவன் வருவான், அவனை பார்த்த அதிர்ச்சியில் நீ மயங்கி விழுவாய் என்றும், ஆண்களையே வெறுக்கும் நீ அவனை மட்டும் வெறுக்க மாட்டாய் என்றது நினைவுக்கு வந்தது. தன் வீட்டின் முகம் பார்க்கும் கண்ணாடியின் முன் நின்று கொண்டிருந்த காயத்தையும் அவள் முகத்தையும் அதிலே பார்த்தாள். அவன் எனக்கு இவ்வளவு பெரிய காயம் ஏற்படுத்தியும் ஏன் எனக்கு கொஞ்சம் கூட அவன் மேலே கோபமே வரல என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அப்படின்னா அந்த பொண்ணு கூறினது உண்மைதானா என்றால் மீண்டும் கண்ணாடியில் அவள் பிம்பத்தை பார்த்து மீண்டும் எண்ணியவள் அவள் கூறியபடியே இவனுக்கும் எனக்கும் ஏதாவது பூர்வ ஜென்ம பந்தமாக இருக்குமோ என்று எண்ணியவள் சட்டென்று, சே எனக்கே இன்னைக்கு இப்படியெல்லாம் எண்ணம் தோணுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் மாயை, என் போன்ற வயதினை உடைய பெண்களுக்கே வரக்கூடிய எண்ணமே தவிர வேறொன்றும் இல்லை என்று தன்னைத்தானே மாற்றிக்கொண்டாள். ஆயினும் அவன் முகம் அவள் சங்கமம். அத்தியாயம் 16. வந்தனாவை தன் பைக்கில் ஏற்றிக்கொண்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். வந்தனா பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அப்போது தான் கண்ட பெண்ணை பற்றிய சிந்தனையோடு வண்டியை ஓட்டினான். தான் பார்த்த பெண்ணின் உருவம் அவன் நேரில் வந்து வந்து போனது. அதை தன் மனதின் கண்களில் ரசித்து ரசித்து சிரித்து கொண்டிருந்தான். மதிவாணனின் சந்தோஷத்திற்கு காரணம் தங்களின் கல்யாண பேச்சுதானே என்று தவறாக எண்ணிக்கொண்டாள் வந்தனா. நேத்து அத்தனை பேசினாங்களா என்று மெதுவாக அவனை கேட்டாள். அவனோ சிரித்தபடியே இருந்தான். அவளோ உங்களுக்கு சம்மதம் தானே என்று கேட்டதும் அவனோ அதற்கும் சிரித்து கொண்டே இருந்தான். அவள் லேசாக அவனை உலுக்கி சம்மதம் தானே என்று கேட்டாள். அவள் கேட்டது என்னவென்றும் கூட அறியாமல் ஆம் என்று தலையசைக்க அவளுக்கோ பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான். அவனோ தான் நினைத்ததை வெளியே கூறாமல் தன்னுள்ளேயே வைத்து கொண்டான். ஆனால் நிகழ்ந்த அனைத்தையும் பார்த்தவளோ மதிவாணன் தன்னைத்தான் விரும்புகிறான் என்று தவறாக எண்ணிக்கொண்டு ஆசையை வளர்த்து கொண்டாள். அவர்கள் போய்க் கொண்டிருக்கையில் வழியில் ஒரு அம்மன் கோவில் இருப்பதை கண்டாள். மதி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, அதோ தெரியுதே கோயில், அந்த அம்மன் கோயில் உள்ள போய் ஒரு நிமிஷம் கும்பிட்டுட்டு வரலாமா ஆசையோடு கேட்டாள். சரி என்றான். அக்கோவில் வாசலில் அவளை இறக்கிவிட்டு அவனும் அவளுடன் சென்றான். தேவியின் அலங்காரமானது கண்குளிர் அமைந்தது. இவ்வாறு காண்பது பெரும் பாக்கியம் என்று எண்ணியவாறு தான் நினைத்தபடி மதியையே தன் கணவனாக தருவதற்காக அம்மனிடம் நன்றி கூறி வணங்கினாள். மதிவாணனோ தன் கண்ணில் பட்ட அந்த பெண்ணே தன் மனைவியாக வேண்டுமென்று வணங்கினான். அப்போது கோவிலின் மணியோசை முழங்கியதைக் கண்டு சந்தோஷப்பட்டான். இருவரும் வெளியே வரும்போது வாசலில் ஒரு வயதான அம்மா பூவிற்று கொண்டிருந்ததை வந்தனா கண்டாள். மதி, உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குமா, ஏன் வந்தனா? இந்த பூ வேணும் அதுக்கு தான், அவ்வளவுதானே? அம்மா, ஒரு 20 ரூபாய்க்கு மல்லி கொடுங்கம்மா என்றான். இந்தாப்பா என்றாள் அந்த பெண்மணி. அவன் கையிலிருந்து அதை வாங்கி கொண்டவள் அதை ஆசையோடு தலையில் வைத்து கொண்டாள். பின்னர் அங்கிருந்து கிளம்பினர். இருவரும் வீட்டை அடைந்த போது காயத்ரி வெளியே வந்தாள். என்ன வந்தனா இவ்வளோ நேரம், உன்னை சீக்கிரமே வர சொன்னேன்ல என்று கேட்டாள். அதற்கு வந்தனாவோ, அட அக்கா நீ சும்மா இரு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள். அவள் அக்கா காயத்ரியோ என்னடி சொல்ற, அவளும் நடந்ததை கூறினாள். என்னடி உண்மைதான் சொல்றியா, நேற்று கூட நான் மதி உங்க கல்யாணத்தை பத்தி பேசணுமே என்று காயத்ரி ஆச்சரியப்பட இதை அவள் கணவன் கோபாலிடம் கூறினாள். அவனோ மச்சான் விஸ்வநாதனிடம் கூறினான். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, அப்போ நாம் இனிமேல் தாமதிக்காமல் கல்யாணத்தை முடிச்சிடணும், என்ன சொல்கிறீங்க? நானும் அப்படித்தான் மச்சான் நினைக்கிறேன் என்றான் கோபால் அவளை ஆதரித்து. நீங்களே பேசினா போதுமானே என்றாள் காயத்ரி இடையில் புகுந்து. விஸ்வநாத்தோ, என்னம்மா சொல்கிற, உனக்கு விருப்பம் இல்லையாம்மா? அப்படி இல்லைனே, இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கு பரீட்சை வந்துடும், அதுக்கப்புறம் வச்சுக்கலாமே என்று யோசனை கூறினான். ஒன்று செய்யலாம், இப்போ நிச்சயம் பண்ணிவிட்டு பரீட்சை முடிஞ்சதும் கல்யாணம் வச்சுக்கலாமே என்று பெரியோர்கள் அனைவரும் பேசி முடிவு செய்தனர். வந்தனாவை வீட்டில் இறக்கிவிட்டு தன் நண்பன் ஒருவனை காண செல்வதற்காக அவளிடம் கூறிவிட்டு மதிவாணன் சென்று விட்டான். அவனுக்கு இந்த ஏற்பாடு எதுவும் தெரியாது. தன் நண்பன் குமரேசனை காண மதிவாணன் அவனுடைய போட்டோ கடைக்கு வந்தான். குமரேசன் எங்கடா என்று கடையில் வேலை பார்க்கும் சிறுவன் ஒருவனிடம் கேட்டான். அவனோ, உட்காருங்கண்ணே, அண்ணன் ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு, இதோ இப்போ அவர் வர்ற நேரம்தான். என்னென்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா? எனக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் தண்ணி கொடு. சார் இல்லையாப்பா என்று அந்த சிறுவனிடம் ஒருவன் கேட்டான். அவன்தான் கார்த்திக். இல்லைங்க, உங்களுக்கு என்ன வேணும் சார் என்றான் சிறுவன். இதோ இந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போடணும், சார் வந்தால் இதை கொடுத்துட்றியாப்பா என்றான் கார்த்திக் அங்கு கடையில் வேலை பார்க்கும் சிறுவனிடம். கண்டிப்பாக சார், நீங்கள் கொடுத்துட்டு போங்க.
அவனும் அந்த ரோலை அவனிடம் கொடுத்து விட்டு சென்றான். அந்த சிறுவனும், அண்ணன் கொஞ்சம் கடையை பார்த்துக்கோங்க, நான் போய் இதை பிரிண்ட் போட்டுட்டு வந்துடுறேன் என்று கூறி அந்த நெகட்டிவை எடுத்துக்கொண்டு சென்றான். சிறிது நேரத்தில் குமரேசன் வந்தான். ஏய் மதி, எப்படிடா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்லை, கொஞ்சம் நேரம்தான் ஆகுது. தொழில் எப்படிடா போகுது? பரவாயில்லடா, ஏதோ இப்படி ஏதாவது விசேஷம், கல்யாணம் தாண்டா வேலை. அப்பா பார்த்து வச்ச தொழிலாச்சேன்னு நானும் அப்படியே திறந்துட்டேன். இப்போ குடும்பஸ்தான் ஆச்சே. என்னடா, எப்படா கல்யாணம் ஆச்சு? எனக்கு சொல்லவே இல்லை என்றான் மதிவாணன். சரி விடுடா, அது ஒரு அவசர கல்யாணம், யாருக்குமே தெரியாது. என்னடா சொல்கிற, என் மாமா பொண்ணு தான் என் பொண்டாட்டி. அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் செய்யாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒரு அயோகனுக்கு முடிவு செஞ்சிட்டாரு. அவனோ கல்யாணத்து அன்னைக்கு காலையில் எல்லா நகையும் பணத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் என்ன, மாமா வந்து எங்கள் அப்பா காலில் விட அவர் என்ன தாலி கட்ட சொல்லிட்டாரு. இப்படி நடந்தது தான் என் கல்யாணம். அத்தோடு கல்யாணம் எல்லாம் அவங்கவுங்க கொடுப்பேன். யார் கல்யாணம் யாரோட நம்மளால் சொல்ல முடியாதுடா. கடவுள் எப்படி முடிச்சு போட்டிருக்காரோ அப்படித்தான் நடக்கும். உனக்கு கூட காயத்ரி அண்ணியோட தங்கச்சி வந்தனா வந்தான்னு கேள்விப்பட்டேன் என்று கேட்க அவனால் பதில் எதுவும் கூற முடியவில்லை. மெதுவாக, இல்லை என்றான் மதிவாணன். குமரேசனும், என்னடா சொல்கிற, உங்கள் அண்ணன் கோபால் அன்னைக்கு வழியில் பார்த்தப்போ அப்படி தான் சொன்னார். மதிவாணனும் அவனை பார்த்து, நீ தானடா சொன்னேன் யாருக்கு யாரோடன்னு தெளிவாக நம்மளால் சொல்ல முடியாதுன்னு. ஆமாம் சொன்னேன். அதுக்கு என்ன, இப்போது இன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்தப்பவும் வராத அந்த கிளிக், அவளை பார்த்தப்போ வந்துச்சுடா என்று கூறினான். குமரேசனோ அவனால் இதை நம்ப முடியவில்லை. மதிவாணனா இப்படி? படிக்கும்போது தனக்கு எத்தனை பெண்கள் விரும்புவதாக கூறியும் அவர்கள் அனைவரையும் நிராகரித்தவன் இன்று அவனே ஒரு பெண்ணை விரும்புவதாக சொல்வதை கேட்டு அதிர்ச்சியுற்றான். அண்ணன் வந்துட்டீங்களா என்றான் அந்த சிறுவன். இந்தாங்கண்ண, இப்போ தான் ஒருத்தர் வந்து இந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட சொன்னார், ரெடி ஆயிடுச்சுண்ணே என்று அவனிடம் அந்த ஃபோட்டோவை நீட்டினான். டேய் மதி, இங்கே பாரு, நம்ம வந்தன மாதிரி இல்லை என்றான் குமரேசன். அவனும் அதை கையில் வாங்கி பார்த்து பிரமித்து போனான். டேய் மதி, என்னடா ஆச்சு? டேய், நான் சொன்னனே அந்த பொண்ணு இவ தான் என்று கையை காட்டினான். என்ன இவளா? அப்போ பக்கத்தில் இருக்கிறது யாருடா? ஒருவேளை அவனோட பாய் ஃப்ரெண்டோ? அவனே அதிர்ந்து போனான். என்ன யாருன்னு எதுவும் தெரியாமல் லவ் பண்ணால் இதுதான் கதி. பாரு, அவளுக்கு ஏற்கனவே ஆள் இருக்குது, இதில் நீ வேற இப்படி ஆசையை வளர்த்துக்கிற. மதிவாணனோ இதை அவனால் நம்ப முடியவில்லை. டேய் மதி, உனக்கு இது சங்கடமாக இருந்தாலும் என்ன செய்யறது? நீ விரும்புகிற பெண்ணை பார்த்தே இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கோ, கடவுள் உனக்கு போட்ட முடிச்சு வந்தனாதான். இல்லை, என்னால் நம்ப முடியல, அப்படி இருக்காது. அது ஏன், அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சவனாக இருக்கக்கூடாது? என் மனசு இதை நம்ப மறுக்குது. கண்டிப்பாக என் உணர்வு அடையும் அவஸ்தையை வச்சே சொல்லலாம். கண்டிப்பாக அவன் எனக்காக பிறந்தவ என்று கூறி அவனை தன்னைத்தானே தேற்றி கொண்டான். ஏன் பிரச்சனை, பேசாமல் வந்தனாவே இதை பற்றி கேள, அவள் இதுக்கு என்ன சொல்கிறான்னு என்றான் குமரேசன். அந்த புகைப்படத்தை கையில் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்றான். அம்மா அவன் வருவதை பார்த்து, என்னப்பா இது, சமயத்தில் வீட்டில் இருக்க மாட்டேங்கிற, பிள்ளைக்கு மகேஸ்வரின் பேர் வச்சிருக்கு, எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்குமா என்றவன் அவன் கண்கள் வந்தனாவை தேடியது. என்னப்பா பார்க்குற? ஒன்றுமில்லம்மா, வந்தனா எங்கேன்னு பார்த்தேன். இதை கேட்ட அம்மாவிற்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. பார்த்தீங்களா தே, நான் சொல்லும்போது நீங்கள் நம்பலை இல்லை, இப்போ என்ன சொல்கிறீங்க? காயத்ரி கேட்டாள் நம்பிக்கையோடு. அம்மாவோ அவளை பார்த்து, இதுக்கு மேலே நம்பாமல் எப்படிமா இருக்க முடியும்? காயத்ரி உள்ளே நுழைந்து, அவளால் எப்படி மதி இங்கே இருக்க முடியும், நேரம் ஆயிடுச்சுல்ல, அதான் வீட்டுக்கு போயிட்டா, அதுக்கெல்லாம் நேரம் வரும், அப்போது நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் என்று பொடி வைத்து பேசினாள். அவனுக்கோ விளங்கவில்லை. அண்ணி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாம் தன்னாலேயே தெரியும். எது எப்படியோ, அவனுக்கு இருக்கும் பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், தான் காதலித்த பெண் வேறு யாரையாவது விரும்புகிறாளா என்பது தான். பொழுது விடியட்டும், காலையில் முதல் வேளையாக வந்தனாவை சந்தித்து இது பற்றி கேட்க வேண்டியதுதான் முடிவுக்கு வந்தான். காலை பொழுது விடிந்தது. விஜய் மிகவும் அவசரமாக வந்து சந்திராவின் வீட்டு கதவை தட்டினான். சந்திரா, சந்திரா என்று அழைத்தாள். டொக் டொக் என்று சத்தம் கேட்டதும் சந்திரா ஓடிப்போய் கதவை திறந்தாள். என்ன விஜய், இந்த நேரத்தில் வா, உள்ளே வா. இல்லடி, ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் உடனே வீட்டை காலி செஞ்சாகணும் என்றால் பதட்டத்துடன். என்னடி சொல்கிற, எங்கள் அப்பா யாரோ அவர் நண்பர்னு நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டாரு, ஆனால் அவரோ அப்பாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. இப்போ போலீஸ் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வந்து அப்பாவை கைது செஞ்சிருவாங்க. அதுக்கு தாண்டி எங்கள் மாமா வீட்டுக்கு போகலான்னு அப்பா முடிவு செஞ்சுருக்காரு. தயவு செஞ்சு என்னை மறந்துடாதடி என்று கூறி அழுதாள். சந்திராவால் இதை ஜீரணிக்கவே முடியவில்லை. என்னடி சொல்கிற, ஒரு நல்ல நண்பன் இப்படி கூட ஏமாத்துவான், அதிர்ந்து போனால் என்னடி செய்கிறது? நம்பி வாழறவங்களே நம்ப வச்சு ஏமாத்துறவங்க இருக்கும்போது சொந்தக்காரங்க தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதுதான் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறோம். தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாத சந்திரா. சே, என்னடி சொல்கிற, மற்றவங்களை விடு, நட்புக்காக நான் எதையும் செய்வேன், உனக்கு தெரியாதா? அதிகாலை 5 மணி இருக்கும். சற்று இருளும் லேசான வெளிச்சமும் புலப்பட்டது. வெளியே ஒரு அம்பாசிடர் டாக்ஸி வாசலில் காத்து கொண்டிருக்க விஜயின் அம்மாவும் அப்பாவும் உள்ளே அமர்ந்திருந்தனர். பிரபாகரன் தங்கை விஜய்க்காக காத்து கொண்டிருந்தான். சந்திராவும் விஜயும் வெளியே வந்தனர். சந்திரா அவர்களை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினாள். வேணாம்மா சந்திரா, நீ எதுக்கு அழற, இது எங்கள் நேரம் என்றார் விஜயின் தந்தை. பார்த்து போங்கப்பா விஜி, பார்த்து
என்று கூறினாள். மற்றும் பிரபாகரனை பார்த்து போய் வாங்க என்று தலையசைத்தாள். வண்டி கிளம்பியது. காரின் கண்ணாடியை விஜய் திறந்தாள். போய் அட்ரஸ் அனுப்புகிறேன், மறக்காமல் கடிதம் போட்டுடி என்று விஜி கூற பெருகிய கண்ணீரின் துளிகள் விழிகளை நினைக்க அதனை துடைத்தவாறு டாடா காட்டினாள். நடந்தவை ஏதும் தெரியாமல் பாட்டி உறங்கிக் கொண்டிருந்தாள். வெகு நேரம் ஆகியும் சந்திரா அழுதவாறே உட்கார்ந்திருந்தாள். வெயில் சுளீர் எனப்பட்டது. பாட்டி இன்னும் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரியாமல் அவள் அருகே சென்று பாட்டி என்று கையை பிடித்தாள். பாட்டியின் உடல் ஜில் என்று ஐசை போல் இருக்க பதறிப்போய் எழுப்பினாள். எந்த ஒரு அசைவும் இல்லாமல் பாட்டி கிடக்க ஓடிப்போய் அருகில் இருக்கும் அரவிந்தின் அம்மாவை அழைத்தாள். அக்கா, பாரதி அக்கா என்றால் வெளியே நின்றபடி. பாரதி வெளியே வந்தவள் உடன் அவளது கணவனும் உள்ளான். சந்திரா பெரும் பதட்டத்துடன், அக்கா என்னமோ தெரியல, பாட்டி இன்னும் எந்திரிக்க மாட்டேன்றாங்க, உடம்பு வேற ஐஸ் மாதிரி இருக்கு என்று கதறி அழுது கொண்டே கூறினாள். அப்படியா என்று அங்குள்ள அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர். உடன் ஒரு டாக்டரையும் அழைத்து வந்தனர். தள்ளுங்க தள்ளுங்க என்று அனைவரையும் நகரச் சொன்னார் அந்த டாக்டர். பின்பு பாட்டியின் நாடியை பிடித்து பார்த்தவர் இன்னொரு முறை செக் செய்தார். மெல்ல அவளை பார்த்து, சாரிம்மா, உன் பாட்டி இறந்து 4 மணி நேரம் ஆச்சு என்று கூறிவிட்டு சென்றார். ஒரு நொடியில் அவளது துடிப்பே நின்றதை போல உணர்ந்தாள். இச்செய்தியை கேட்டவளால் தாங்காத துக்கத்தை அடைந்தாள். சற்று வாயடைத்து போனாள். அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பாரதி அவளது தோளில் தட்டி கொடுக்க, பாட்டி பாட்டி என்று கத்தி கதறி கூச்சலிட்டு தலையிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு பாட்டியின் அருகே ஓடி சென்று கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். அக்கம் பக்கத்தினர், என்னம்மா செய்கிறது, பாட்டிக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு, யார் என்ன செய்ய முடியும், மகராசிக்கு நல்ல சாவு கிடச்சிருக்கு, பாவம் இந்த புள்ள தான் என்று முணுமுணுத்தனர். ஒருவர் மட்டும் அவள் அருகே வந்து, உன் பாட்டி இது வரைக்கும் யாரும் தேவையில்லைன்னு நினச்சிருச்சு, இப்போவாவது உன் அப்பா கிட்டே போய் சொல்லுமா என்றார். அப்பாவா என்று யோசித்தவள் கண்களை துடைத்து கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏறினாள். காமராஜபுரம் போங்க என்றாள் அந்த ஆட்டோக்காரரிடம். அந்த இடம் வந்தடைந்தது. ஒரு பெரிய பங்களா முன் வாசலில் ஆட்டோ நின்றது. அந்த பங்களாவின் கேட் பூட்டப்பட்டு நாய் அவிழ்க்கப்பட்டுள்ளது. வெகு நேரமாக கேட்டை திறந்து உள்ளே வர முடியாமல் தவித்தாள். சிறிது நேரம் கழித்து தன் கைகளால் அக்கேட்டில் பெரியதொரு சத்தம் எழுப்பினாள். உள்ளே இருந்த சுப்புரத்தினம் வெளியே வந்தான். இவன் வேறு யாரும் இல்லை, அவளுக்கு தம்பி போன்றவன் தான். அவள் அப்பா திருஞான சம்பந்தத்தின் 2வது மனைவியின் மகன். சந்திராவை பார்த்த சுப்புரத்தினம் முகம் சுழித்தான். கண்கள் சிவந்தன. ஆள் சற்று கட்டையான முரட்டு உருவம். வீடு தேடி வந்த சந்திராவை பார்த்து, ஏன் இங்கே வந்த, உன்னை யார் இங்கே அனுப்புனது, அந்த கிழவி உன்னை அனுப்புனாளா என்று வாய்க்கு வந்தபடி திட்டினான். அதுவரை அவன் கூற பொறுத்து கொண்டாள். பிறகு மெதுவாக, நான் அப்பாவை பார்க்கணும். அவன் ஆத்திரம் பொங்க கையை ஓங்கினான். டேய் சுப்ரத்னம், வேண்டாம், அந்த தர்த்தரத்தை தொட்டு உனக்கு அதை ஒட்டிக்க போகுது, விட்டுரு என்றால் உள்ளே இருந்து வந்த அவனுடைய அம்மா. சந்திரா கலைந்த தலை கூந்தலும் வழிந்த விழிகளுமாய் அவள் முன்னே வந்து நின்றாள். சித்தி, உங்களுக்கு வேணா என்ன அடிச்சிருங்க, தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க சித்தி என்று அழுது மன்றாடினாள். அவளோ, சி நாயே, எழுந்திரே, உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பா, வெளியே போறியா இல்லையா என்று கூச்சலிட்டாள். பாட்டி இறந்துட்டாங்க சித்தி, தயவு செஞ்சு அப்பாவை அனுப்பி வைங்க சித்தி, எனக்கு வேற யாரையும் தெரியாது என்று விசும்பி விசும்பி அழுதாள். அவள் விடும் கண்ணீரை பார்த்தால் கல்லும் கூட கரைந்து விடும். ஆனால் அவளோ சிலை போல நின்றாள். என்ன, உன் பாட்டி இறந்துட்டாளா, தெரியும்டி, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, போ போ, உன் அப்பா ஊரில் இல்லை என்று திட்டி அவளை வெளியே விரட்டினர் இருவரும். எங்கு போவது, அப்பாவுக்கு எப்படி விபரம் கூறுவது என்று எதுவுமே தெரியாதவளாய் திணறி கொண்டிருந்தாள். அப்போது அவள் பெரியப்பா சொக்கலிங்கம் நினைவு வந்தது. அங்கு போய் பார்ப்போம் பெரியப்பா என்று அழுது அவரிடம் விவரத்தை கூறினாள். விவரம் அறிந்த சொக்கலிங்கமோ, என்ன அந்த கொடுங்காரி அப்படியா சொன்னா என்று கூறி அவளை அவளது தகப்பன் வீட்டிற்கு அழைத்து போக முடிவெடுத்தார். ஆனால் அதற்குள் அவரது மனைவி குறுக்கிட்டு, நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. சந்திரா இரு கையையும் கூப்பி, பெரியம்மா தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க, என்னை உங்கள் மகள் போல நினச்சி உதவி செய்யுங்க பெரியம்மா என்று வணங்கி அழுதாள். சற்று யோசித்தவள், சரி நீங்கள் போய் அந்த கிழவிக்கு செய்கிறதெல்லாம் கூட இருந்து செய்யுங்க என்று கூறி அனுப்பி வைத்தாள். அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்த பிறகு சந்திராவை அவளது பெரியப்பா தனது வீட்டிற்கே அழைத்து வந்தார். சந்திரா வருவதை பார்த்த அவளது பெரியம்மா, நீங்கள் எப்படி அவளை இங்கே கூட்டிகிட்டு வரலாம், அவளுக்கு தான் அவள் அப்பா இருக்கார்ல, நீங்கள் எப்படி இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க என்று சத்தம் போட்டார். இல்லை காமினி, தம்பி ஊரில் இல்லை, இந்த நேரத்தில் போய் அவள் சித்திக்கிட்ட இவளை விட முடியாது, அதான் அவள் அப்பா வர வரைக்கும் நம்ம வீட்டிலே இருக்கட்டுமே என்று கூறி சமாதானம் செய்தார். ஆனால் அவர் நினைத்த மாதிரி நடக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் வந்தால் கூட ஒட்டி கொண்டுதான் வரும் என்று கூறுவதைப் போல வேலை விஷயமாய் வெளியூர் சென்ற அவளது தந்தை மாரடைப்பால் அங்கே மரணம் அடைய அவரது 2வது மனைவியும் மகனும் அங்கே சென்று எல்லா சடங்குகளையும் முடித்துவிட்டு வந்தனர். விவரம் அறிந்த சந்திராவால் இது தாங்க முடியாத துயரமாயிற்று. ஏதோ ஒரு 4 நாளில் இவன் அப்பா வந்துடுவான், அப்புறம் அவங்ககிட்ட ஒப்புரச்சலான்னு சொன்னீங்க, இப்போ என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்க என்றால் பெரியம்மா இரக்கமே இல்லாமல் ரத்தம் கொதிக்க. சொக்கலிங்கமோ செய்வதறியாமல் திகைத்து போனார். சரி போனது போகட்டும், விடுங்க, நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேளுங்க. என்ன சொல்லு. நம்ம 3 மகளையும் நல்லபடியாக கரை சேர்க்கணும்னா சந்திராவை சின்னம்மா பேரில் கேஸ் போட வைக்கணும், சொத்து கேட்டு
இதெல்லாம் அவளோட அம்மாவோடது தானே? அவள் அப்போ ஏமாற்றி தானே கையெழுத்து வாங்கினான். இப்போ அவனும் உயிரோடு இல்லை. நான் எப்படி அவளுக்கு சேர வேண்டியதை வாங்கி சந்திராவையும் நம்ம கூட வச்சுக்கிட்டாலும் நாம் நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்ன சொல்கிறீங்க? மூச்சிறைக்க கூறி முடித்தாள் சொக்கலிங்கமோ மனைவி கூறிய யோசனையை சற்று சிந்தித்து, இது நல்ல யோசனை தான் என்று கூறினார். மேலும் தனக்கு தெரிந்த வக்கீல் ஒருவரை சந்தித்து இது பற்றி பேசுவதாக சொன்னார். நண்பன் ஒருவனுக்கு திருமணம் என்பதால் மதிவாணனும் குமரேசனும் வேலூர் சென்றனர். கல்யாண பத்திரிகையில் குறிப்பிடப்பட்ட மண்டபத்தை தேடி இருவரும் அலைந்தனர். ஒரு வழியாக அதனை தேடி கண்டுபிடித்தனர். டே குமரேசா, இதோ பாரு, இதுதான் அந்த கல்யாண மண்டபம், மதிவாணன் கூற சரியா சொன்னடா என்றான் குமரேசன். மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு எல்லாம் நேற்று மாலை நடந்து முடிய காலை 10 மணிக்கே திருமணம் என்பதால் ஒரு வழியாக கல்யாண நாள், அதுவுமாக காலை 6 மணி அளவில் இவர்கள் வந்தடைந்தனர். டே கேசவா, எப்படிடா இருக்க கல்யாண மாப்பிள்ளை என்ற மதிவாணன் உற்சாகத்தோடு அவனை தட்டி கொடுத்தான். குமரேசனோ, புது மாப்பிள்ளை சொல்லுடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி கட்டி முடிச்சிருவான், அப்புறம் நீயும் என்னை போல குடும்பஸ்தந்தான் என்று கிண்டலடித்தான். நண்பர்களை பார்த்த சந்தோஷத்தில் பட்டு வேட்டி சட்டை ஜொலிக்க அறையில் தன் இருக்கையை விட்டு எழுந்து வந்தான் கேசவன். அடப்பாவீங்களா, நண்பனாச்சே, கொஞ்சம் 2 நாள் முன்னாடி வருவீங்கன்னு பார்த்தா சரியாக கல்யாணம் அன்னைக்கு வந்திருக்கீங்க. டே சாரிடா, வர முடியாத சூழ்நிலை, அதான் இப்போ வந்துட்டோம்ல. சரி சொல்லு, எங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டியா? நாசுக்காக குமரேசன் கேட்க, எங்கே போனாலும் இதுதாண்டா உங்களுக்கு என்றான் மதிவாணன் தலையில் அடித்து கொண்டு. டே கேசவா, உன் வருங்கால மனைவியை பார்க்கணும்னு கேட்டால் கடைசி வரைக்கும் நீ கண்டிலே காட்டலையே, என்னடா செய்கிறது? அன்னைக்கு காட்ட தானே உனக்கு கூட்டிகிட்டு போனேன், ஆனால் உனக்கு ஏதோ அவசர வேலை இருந்ததால் அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிட்டேன். இப்போ மட்டும் என்ன, அதோ நல்லா பாரு, இங்கே இருந்து எதிர் ஜன்னலில் அவள் முகம் தெரிய கேசவன் தனது நண்பனிடம் அவளை காட்டினான். சரி விடு, ரொம்ப கஷ்டப்பட வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேடைக்கே வந்துடுவாங்க, அப்போது நல்லா பார்த்துக்கலாம் என்றான் குமரேசன் இடையே குறுக்கிட்டு. அப்போது கார்த்திக் உள்ளே வர, அண்ணே அந்த வரவேற்புக்குன்னு உள்ள சட்டை எந்த பேக்கில் இருக்குது என்று கேசவனை கேட்க, கேசவனோ, இந்த சின்ன சூட்கேஸில் தாண்டா இருக்குது என்றான். மேலும் அவன், அப்புறம் கார்த்திக், இவங்க ரெண்டு பேரும் என்னோட நண்பர்கள், சொன்னபடி அவங்கள நல்லா கவனிச்சுக்கோ என்ன என்றான் கேசவன் உரிமையோடு கார்த்திக்கிடம். கார்த்திக்கை பார்த்த அதிர்ச்சியில் மதிவாணன் வியக்க, டேய் போயும் போயும், சின்ன பையக்கிட்டெல்லாம் அந்த வேலையை கொடுத்துருக்கியடா, எல்லாம் சரியாக செய்வானடா. குமரேசன் கூற, உனக்கு அவனை பற்றி தெரியாதரா, இந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்குன்னு 20,000 செலவு பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் அவன் தான் கவனிச்சுக்கிறான் என்று கேசவன் கூறினான். மதிவாணன் குறுக்கிட்டு, கேசவா, யார் அந்த பையன்? இது என் சித்தப்பா பையன்டா, பேர் கார்த்திக், சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் தான் அவன் வளர்ந்தான், ரொம்ப நல்ல பையன். குமரேசனிடம் மெதுவாக, அன்னைக்கு உன் ஸ்டூடியோவில் ஒரு பிரிண்ட் போட்டு கொடுக்க சொல்லி வந்தானே, அதில் என் தேவதையை கூட பார்த்தேனே என்று கூற, ஆமாண்டா, இப்போ ஞாபகம் வருது, அது இவன்தாண்டா என்றான் குமரேசன். இருவரும் ரகசியம் பேசிக்கொள்ள, என்னடா இது, என்னை விட்டுட்டு? கேசவன் சினிங்கினான். மதிவாணனோ, உன்கிட்ட ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன், நீ தான் என்னோட சந்தேகத்தை போக்கணும் என்றவன் தனது சட்டை பையிலிருந்து ஒரு ஃபோட்டோவை எடுக்க அதை கேசவனிடம் காட்டினான். இந்தா இதை பாரு என்று நீட்டினான். ஃபோட்டோவை வாங்கி பார்த்த கேசவன், அட, இது நம்ம சந்திராவாச்சே என்றான் சற்று முகம் மலர. மதிவாணனோ ஏதும் புரியாமல், என்ன சந்திராவா, உனக்கு அவளை தெரியுமா ஆர்வத்தோடு கேட்டான். நல்லா தெரியும் போ, என் வருங்கால மனைவி விஜயும் சந்திராவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவன் கூற அவனுக்கு மேற்கொண்டு சந்தேகம் குறைந்தது. மதிவாணன் மெல்ல அவனை நெருங்கி, எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு, அவள் யாரையாவது காதலிக்கிறாளா? கேசவனோ, சே, நல்லா சொன்ன போடா, நீ என்கிட்ட கேட்ட மாதிரி விஜய்கிட்ட கேட்காத, உன் கண்ணம் பழுத்துரும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் அப்படி சிக்கிற பொண்ணு இல்லை, வித்தியாசமாக எவன் பார்த்தாலும் பார்வையிலே எரிச்சிடும் குணமானவன், கார்த்திக்கும் சந்திராவும் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸும் கூட என்று அவன் கூற மதிவாணனுக்கு புதிதாய் தெம்பு பிறந்தது. அப்புறம் என்னடா, உன் பிரச்சனை ஓவர் என்று குமரேசன் கூறினான். நிலைமையை ஓரளவு உணர்ந்த கேசவன் அவர்களை பார்த்து, என்னடா சொல்கிறீங்க, டேய் மதி, உனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணமா, ரொம்ப சந்தோஷம்டா, சந்திராவை போல் ஒரு பெண் உனக்கு மனைவியாக கிடைச்சா உண்மையிலே நீ அதிர்ஷ்டசாலி தான் என்றான். அதற்குள் மாப்பிள்ளையை அழைக்க சிலர் கேசவனை கல்யாண அரங்கிற்கு அழைத்து சென்றனர். மதிவாணன் கையில் இருக்கும் ஃபோட்டோவை கண்ட கார்த்திக், சார், உங்களுக்கு இது எப்படி கிடச்சிச்சு, தயவு செஞ்சு அதை கிழிச்சிருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட ஃபோட்டோ கண்டவங்க கையில் இருக்கிறது சரியில்லை என்று அவன் கூற மதிவாணனுக்கு சந்திரா மீது கொண்ட காதல் மேலும் மேலும் நீர் ஊற்ற வளர்கின்றன. காதல் சங்கமம், 18. தன் பெரியப்பா சொக்கலிங்கத்துடன் வக்கீலை பார்க்க சென்றாள் சந்திரா. வக்கீல் வருவதற்கு சற்று கால தாமதமானதால் அங்கிருந்த ஒருவன் அருகே வந்தான். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இப்போ வந்துருவாரு என்றான் ஒரு இளைஞன். சரி என்று கூறி இருக்கையில் அமர்ந்தனர். அப்போது வெள்ளை நிறத்தில் அம்பாசிடர் கார் ஒன்று வாசலில் வந்து நின்றது. உள்ளிருந்து ஓர் கம்பீர தோற்றத்தோடு வெள்ளை பேண்ட்டும் வெள்ளை நிற முழுக்கை சட்டையும் அணிந்த விஸ்வநாத் கீழே இறங்கினார். அவருடன் இன்னொரு ஜூனியராக மதிவாணனும் இறங்கினான். முன்கதவை திறந்து விஸ்வநாத் உள்ளே வர பின்கதவை திறந்து மதிவாணன் இறங்கினான். விஸ்வநாத்தை பார்த்த சொக்கலிங்கம் சற்று எழுந்து நின்றார், கூடவே சந்திராவும். சார் கூப்பிட்டாரு என்று பின்னே வந்த மதிவாணன் அவர்களை அழைத்தான். சந்திராவை கண்டதும் கண்கள் அகல திறந்தது மதிவாணனுக்கு. ஏதோ கேட்க துடித்தான், ஆனால் அவளிடம் பேச நேரம் அமையவில்லை. உள்ளே சென்ற சந்திராவும்
சொக்கலிங்கமும் இருக்கையில் அமர்ந்தனர். விஸ்வநாத் தன்னுடைய சீட்டில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார். என்ன மிஸ்டர் சொக்கலிங்கம், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட எல்லா விவரமும் ஃபோனில் சொன்னேனே. ஆ ஆ ஆ, எல்லாம் ஞாபகம் இருக்குது. இதுதான் நீங்கள் சொன்ன பொண்ணா? ஆமாம். உன் பேர் என்னம்மா? சந்திரா. ஓ, உன் பேர் சந்திராவா? மதிவாணன் தனக்குத்தானே கேட்கும் சத்தத்தில் கூறிக்கொண்டான். சந்திரா அவனை ஒருமுறை பார்த்தாள். அவள் மனதில் எந்த ஒரு சலனமும் இன்றி திரும்பிக் கொண்டாள். தாங்கள் வந்த காரணத்தை கூறினர். இதை கேட்ட விஸ்வநாத்தோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் என்று கூறி சில ஆலோசனைகள் கூறி அனுப்பி வைத்தார். அவர்கள் சென்ற கொஞ்ச நேரம் கழித்து சுப்புரத்தினம் உள்ளே சென்றான். கேஸ் கோர்ட்டில் வர ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையில் இருந்த சந்திராவுக்கு தோல்வியை கிட்ட பேரதிர்ச்சி அடைந்தாள். இது எப்படி நடந்தது என்று பார்க்கையில் கோர்ட் வளாகத்தில் சுப்புரத்தனமும் வக்கீல் விஸ்வநாதனும் கைகளை குலுக்கியபடி பேசுவதை கண்டாள். கடுமையான கோபம் கொண்டு, நீங்கள் செஞ்சது உங்களுக்கே சரியா என்று கேட்க சுப்புரத்தனமும் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். எங்கள் அப்பாவுக்கு நான் மட்டும்தான் வாரிசு என்று கூறி விலகினான். மதிவாணன் தூரத்திலிருந்து அதை பார்த்தான். கண்களில் கண்ணீரும் மனதில் பாரமுமாக வீட்டிற்கு சென்றாள். அப்போது வாசலில் ஒரு பெட்டி வந்து விழுவதை கண்டாள். நிமிர்ந்து பார்த்தபோது அவளது பெரியம்மா யாமினி மற்றும் அவளுடைய மகள்களும் சந்திராவின் பெட்டியை வெளியே எரிய, கண்டவளுக்கெல்லாம் சோறு போட, இது ஒன்றும் சத்திரம் இல்லை. கேஸில் ஜெயிச்சு சொத்தோடு வந்தால் உனக்கு இந்த வீட்டில் இடம். ஆனால் நீ பரதேசியால் வந்திருக்கேன், இனிமேல் உனக்கு இங்கே இடம் இல்லை என்று கூறிவிட்டு கதவை அடித்து மூடினாள். அக்கம் பக்கம் வீட்டார்களே அனைவரும் இதை பார்க்க பெரியப்பா அவராலும் தன் மனைவியை எதிர்த்து எதுவும் பேசாமல் வாயடைத்து போனார். குனிந்த தலையுடன் நீர் தாங்கிய கண்களும் கனத்த நெஞ்சவுமாக அங்கிருந்து சென்றாள். எங்கே போவது என்று தெரியாமல் கடற்கரைக்கு வந்தாள். மதிய வெயில் சுட்டெரித்தது. கூட்டமில்லை, வெறிச்சோடி கிடந்தது கடற்கரை. தன் நிலையை நினைத்து அழுவதை மறந்தாள். இனி இந்த வாழ்வு தேவைதானா என்று எண்ணி கடலிலே விழுந்து உயிர்விட எண்ணினாள். கரையில் நின்று கடலை பார்த்தாள். கையிலே எதுவும் இல்லை. கால்கள் வேகமாக கடலை நோக்கி நடந்தன. சட்டென யாரோ கையை சுண்டி இழுத்தார் போற உணர்வு. திரும்பி பார்த்தாள். ஏன் சந்திரா, உங்களை ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன். ஆனா எப்படி நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றான் அந்த இளைஞன். அவளை காப்பாற்றியவன் வேறு யாரும் இல்லை, வக்கீல் விஸ்வநாதனிடம் ஜூனியராக இருக்கும் அவன்தான் மதிவாணன். கையை விடுங்க என கையை உதறிவிட்டு அழுதாள். இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா உங்களை நம்பி வந்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்திடலாம் இல்லையா? இதுக்கு மேலே என்ன இருக்குது? என் அப்பாவுக்கு எனக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இனி நான் ஏன் வாழணும் என்று கூறி கதறி அழுதாள். அவனோ, என்னோட மாமா தான் வக்கீல் விஸ்வநாதன், என் அண்ணியோட சொந்த அண்ணன். அவர் செஞ்சது தவறு தான். நீங்கள் வந்துட்டு போன பிறகு அந்த சுப்ரத்னம் வந்தான், ஏதோ பேச என் மாமா ஒப்புக்கிட்டார். இது தவறுன்னு சொல்ல அவர் என்னை திட்டி அனுப்பிச்சிட்டார். இதுக்கு மேலே மனசாட்சியை விற்று என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டேன். ஓ, அப்படியா? என்னை மன்னிச்சிருங்க என்றாள் சந்திரா தலையை குனிந்து கொண்டு. முடியாது என்றான் சட்டென்று. ஏன் என்று அவள் கேட்க, இவ்வளவு பேசி என் பேர் என்னன்னு கூட கேட்க உங்களுக்கு தோணலையே? அவ்வளோ மௌனம் காத்தாள். அலைகள் சத்தம் அடங்காமல் ஒழித்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவாறு நின்றிருந்தாள் அவள். அவனோ, பரவாயில்ல, நீங்கள் கேட்காட்டாலும் நானே சொல்லிடுறேன். என் பேர் மதிவாணன். நீ விரும்பினா அப்படியே என்னை கூப்பிடலாம். நான் ஏன் கூப்பிடணும்? அவன் மெல்ல அவளை பார்த்து லேசாக சிரித்தான். நான் உன்னை முதன் முதல்ல சந்திச்சிருக்கேன், அது எனக்கு மறக்க முடியாத சந்தர்ப்பம். நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்கியோ என்னவோ, ஆனால் என் நினைவில் நிற்கிறது அது மட்டும்தான். உனக்கு ஆட்சேபனை இல்லைனா என்றவன் மெல்ல அவள் கைகளை பற்றி கொண்டு எங்கோ அழைத்து சென்றான். அவனது பிடியானது அத்துணை கடினமானதும் கிடையாது. ஆயினும் அவனது பிடியை விட்டு விலகும் எண்ணம் சிறிதும் இன்றி அவனை பின்தொடர்ந்தாள். ஏதோ பெரிய சுமையை இறக்கி வைத்தாற்போல் அவள் மனம் லேசானது. அருகிலே இருக்கும் அம்மன் கோவிலை அடைந்தனர். இதுவரை பாட்டிக்கு அடுத்து நம் மீது அன்பு செலுத்தும் ஜீவன் ஒன்று இருப்பதை எண்ணி மனம் சந்தோஷத்தில் படபடுத்தது. அந்த கோவிலில் இருக்கும் குருக்கள் ஒருவரின் காதில் அவன் ஏதோ கூற மேலும் அவர் கையில் பணத்தை வைத்தான். பணத்தை பெற்றுக்கொண்டவர் பேஷா என்று கூறிவிட்டு சன்னதியின் சென்றாள். நடப்பது ஏதோ என்று மனதில் பட்டது சந்திராவிற்கு. உனக்கு சம்மதம் தானே? அவ்வளோ வாயடைத்து போனார். உங்கள் வீட்டில் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அம்மனிடமிருந்து பூஜை செய்யப்பட்டு அவள் கழுத்தில் இருந்த தாலி கயிறு எடுக்கப்பட்டு பின்பு அதில் மஞ்சளும் குங்குமமும் வைத்து கொண்டு வரப்பட்டது. அதை குருக்கள் மந்திரம் சொல்லி தட்டை நீட்ட மதிவாணன் அந்த தாலி கயிற்றை அவள் கழுத்தில் கட்டினான். கோவிலுக்கு வந்த அனைவரும் வாழ்த்தினர். இது அம்மனோட கழுத்திலிருந்து எடுத்து கட்டப்பட்டது, விசேஷமான தாலிக்கயிறு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா என்று அவரும் வாழ்த்தினார். கல்யாணமான கையோடு மனைவியை வீட்டுக்கு அழைத்து சென்றான். கார் வாசலில் நின்றது. காரின் பின்கதவை திறந்து அவன் மட்டும் கீழே இறங்கினான். நீ இங்கே இரு, விவரத்தை நான் போய் சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரேன். காரின் உள்ளேயே அவளை அமரச் செய்துவிட்டு தான் மட்டுமாய் உள்ளே சென்றான். சித்தப்பா வந்தாச்சு என்று கூறிக்கொண்டே சிறுவன் உள்ளே ஓடினான். அம்மா, சித்தப்பா வந்தாச்சு, பாட்டி, சித்தப்பா வந்தாச்சு என்று கூறியதும் மதிவாணனின் அண்ணன் மகன் ஆதித்யா, இவர்களுக்கு இன்னொரு மகளும் உள்ளாள். அவள் பெயர் மகேஸ்வரி. சிறுவன் கூறியது அனைவரின் காதிலும் விழ, சீக்கிரம் தம்பியை போய் கிளம்ப சொல்லுங்க என்றாள் மதிவாணனின் தாயார் சரஸ்வதி அம்மாள்.
அதுக்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடி விஷயம் எப்படியோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே. வியப்படைந்தான் மதிவாணன். வாசலில் கோலம் அழகாகவும் பெரிதாகவும் பல வண்ணங்கள் தீட்டியும் உள்ளதை காண்கையில், டேய் மதி, ஒரு சந்தோஷமான விஷயம் என ஆனந்தத்தில் சரஸ்வதி அம்மாள் கூற, அம்மா நான் முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேனே என்றான் மதிவாணன் தன் தாயாரின் கன்னங்களை செல்லமாக அழுத்தி. கேளுப்பா என்றார் அம்மா. இல்லைம்மா, இதை நான் சொன்னாதான் சரி என்று அழுத்தமாக அவன் உரைக்க, சரி என்று அவன் கூற காத்திருந்தாள் சரஸ்வதி அம்மாள். வீட்டின் கொள்ளையிலே பந்தல் இடப்பட்டிருக்க பல பிளாஸ்டிக் நாற்காலிகள் வந்து இறங்கிக் கொண்டிருந்தது. இன்னொரு புறம் ஒரு கொட்டகையிட்டு மூன்று அடுப்புகள் செங்கலினால் உருவாக்கப்பட்டு அதில் பெரிய பெரிய விறகுகள் செருகி நெருப்பு மூட்டப்பட்டு பெரிய பெரிய வானலிகளில் உணவு தயாராகி கொண்டிருந்தது. இவையெல்லாம் கண்ட மதிவாணனோ, தான் திருமணம் புரிந்தது எவரேனும் சொல்லியிருப்பார்களோ, அதனால்தான் அம்மா இத்தனை ஏற்பாடு செய்கிறார்களோ என்று தவறாக எண்ணிவிட்டான். ஆனால் மாறாக விஷயம் வேறு விதமாக இருந்தது. மதிவாணனின் அன்னி காயத்ரி சட்டென்று, என்ன மதி, உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமா என்று கேட்க ஏதும் அறியாதவனாய் குழப்பத்தில் விழித்தான். தெரியல அண்ணி, நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க, லேசான தடுமாற்றத்துடன் கேட்டான். ஒன்றும் இல்லை மதி, இன்னைக்கு உனக்கும் தங்கச்சி வதனாவுக்கும் வந்தனாவுக்கும் நிச்சயதார்த்தம். அவள் கூறி முடிக்கும் முன்பே அவனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. இல்லை அவன் கத்த, ஆமாப்பா, ஓ மாமா விஸ்வநாதன் உன்கிட்ட சொல்லலையா இன்னைக்கு காலையில் கோர்ட்டுக்கு பிறகு மதியம் சொல்கிறதா சொன்னாரே, உனக்கு தெரியாதா? மதிவாணனோ, இதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, இதையும் கேட்டுக்கங்க. எனக்கு சந்திரான்ற பெண்ணோட இப்போ தான் ஒரு அம்மன் கோயிலில் கல்யாணம் ஆச்சு. அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சி தென்பட்டது. நடந்தவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அண்ணன் கோபால் மற்றும் அவனுடைய மச்சான் விஸ்வநாதனும் அவன் அருகே வந்தனர். முதன்முறையாக மதிவாணனுடைய கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். துரோகி, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டியே திட்டினான் கோபால். எப்போதும் குடும்பத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அறியும் எண்ணம் கூட இல்லாதவன் தன் மனைவியின் தங்கை வந்தனாவை நிராகரித்தது இப்படி ஒரு காரியம் செய்ததை எண்ணி கோபப்பட்டான். அப்போ எங்களை மீறி அந்த பொண்ணு சந்திராவை கல்யாணம் பண்ணிட்டியா? அப்படின்னா இதை கேளு, உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம் இல்லை என்று விஸ்வநாதன் கூற, மதிவாணனோ, அதை நீங்கள் சொல்லாதீங்க, என் அம்மா சொல்லட்டும் என்றான் நம்பிக்கையோடு. அம்மா, நீங்கள் ஒரு தடவை அவளை பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கு உங்களை உங்களுக்கு பிடிக்கும். இருங்கம்மா, கூப்பிட்டுட்டு வரேன் என்று கூறிவிட்டு வேகமாக திரும்பினான். நில்லு, கோபமாக சரஸ்வதி அம்மாள் கூற திரும்பி அவளை சந்தேகத்தோடு பார்த்தான். இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அத்தோடு நீ கூட்டிகிட்டு வந்தவளை தயவு செஞ்சு என் கண்ணில் காட்டாத. அவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வெளியேறினான். அவளது அறைக்குள் நுழைந்தவள் இருக்கையில் அமர்ந்தாள். அவளது எண்ணங்கள் எங்கோ சென்றன. தான் திருமணம் புரிந்தது அவள் கூறும் மதியையா என்று தவித்தாள். என்னை மன்னிச்சிட்டு வந்தனா, உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சிட்டேனே என்று வருந்தினாள். எது எப்படியோ, மதிவாணன் என்னோட புருஷன், அது மட்டும் இல்லை என் மகளோட தந்தை வேறு, அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை என்று சிந்தித்து தீர்க்கமான முடிவில் இருக்கமாயிருந்தாள். அப்பொழுது அவள் அறையின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தாள். வந்தனா, நீயா? நீ என்னை எதிர்பார்க்கல? இல்லை, எதிர்பார்த்தேன் என்றாள் சந்திரா, உண்மைகள் அனைத்தையும் தன்னுள் புதைத்தவாறு. வந்தனா உள்ளே நுழைந்து அருகில் இருக்கும் மற்றொரு இருக்கையில் அமர்ந்து அவளையும் அமர்த்தினாள். நீ ரொம்ப தான் மாறிட்ட சந்திரா, காலம் ஓடிட்டு தானே போகுது, நாமும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறதான் வேணும் சந்திரா கூறினாள். கல்லூரியிலே தன்னுடன் படித்த சந்திராவா இது? இந்த வேலைக்கு வர்ற அளவுக்கு உனக்கு என்னடி வந்துச்சு சொல்லு. சந்திரா அதற்கு எந்த பதிலும் கூறாதவளாய் நின்றாள். நானே உனக்கு நல்ல வேலை வாங்கித்தரேன், என்ன சொல்கிற? தேவையில்ல வந்தனா, உனக்கே சங்கடம், எனக்கு இந்த வேலையே போதும். இதில் இருக்க ஆத்ம திருப்தி வேறு எதுலேயும் இல்லை, அதோடு இதை நான் ஒரு வேலையாக நினைக்கல, என் கடமையாக நினைக்கிறேன். அதற்கு மேல் வந்தனா எதுவும் கூறாமல் பேச்சை நிறுத்தினாள். சந்திரா, நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆச்சா? அதற்கும் அவள் எந்த பதிலும் கூறவில்லை. உன்னோட கணவர் யாரு? வந்தனா அவள் அருகில் வந்தவள் மெல்ல சந்திராவின் கையை பற்றி கொண்டாள். நீயா விருப்பப்பட்டு ஏதாவது சொல்கிற வரைக்கும் இனி நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனால் நீ இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணு. என்னோட ஆசையும் அதுதானே, மனதில் நினைத்தவாறு அவள் கையை அவள் கரத்தின் மீது மெல்ல வைத்தாள். அதன்பின் வந்தனா வெளியேறினாள். வந்தனா கூறியது ஒரு வகையில் அவளுக்கு புது தெம்பாக இருந்தது. அவளுக்கு இப்போது நினைவு வருவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அது அவள் கணவன் அவளிடம் கூறியது. மாலையும் கழுத்துமாக ஆசி பெற போன போது மதிவாணன் சந்திராவை பார்த்து, நான் உள்ளே வர வரைக்கும் உள்ளேயேறு, நான் வர்ற வரைக்கும் உள்ளேயேறு என்று தானே கூறினார் என்றெண்ணியவள் அன்று அவன் கூறியது இன்றும் அவள் காதிலே ஒலித்து கொண்டிருந்தது. வீட்டில் உள்ளவர்களை சந்தித்து சமாதானம் செய்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன் என்று கணவன் கூறினான். சென்ற கணவன் இன்னும் காணவில்லை. என்ன நடந்தது ஏது நடந்தது என்று புரியாமல் சந்திரா காத்து கொண்டிருந்தாள். சென்று பார்க்கலாம் என்று நினைத்தாள். மதிவாணனோ, நான் கூப்பிடும் வரை வெளியே வராதே, உள்ளேயே இரு என்று கூறியது நினைவுக்கு வந்தது. சிறிது நேரத்தில் ஆவேசமாக தன்னுடைய ஃபைலை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். வந்தவன் காரின் மறுமுனை கதவை திறந்து உள்ளே அமர்ந்தான். சீக்கிரமாக ரயில்வே ஸ்டேஷன் போப்பா என்றான் பெரும் ஆவேசத்துடன். குழம்பிய சந்திரா,
என்னங்க ஆச்சு? தயங்கினாள். அவனோ, இனிமே உனக்கு நானும் எனக்கு நீயும் தான், நமக்கு மத்தியில் வேற யாரும் கிடையாது. அப்படி இருந்தா அது நம்ம பிள்ளையாத்தான் இருக்கும், முடிவாக சொன்னான். ஆனால் இன்றோ என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கும் எனக்கும் நிறைய இடைவெளி என்று வருந்தினாள். சங்கமம் அத்தியாயம் 19. இது நடந்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம் என்று நினைக்கலாமே தவிர நடந்தது நான் ஏதும் அறியவில்லையே என்றாள் கண்ணீர் மல்க. அவருக்காக இன்று வரை ஒருத்தி காத்து கொண்டிருப்பாள், அதுவும் அவள் என் பழைய தோழி வந்தனாதான் என்று இது நாள் வரை என் அறிவுக்கும் உணர்விற்கும் எட்டவில்லையே. ஏன் தாயே எனக்கு இந்த நிலை? அவருடைய இந்த நிலையை கண்டு நான் அழுவதா? இல்லை நான் அவருக்கு என்ன உறவு என்று கூட சொல்ல முடியாத இந்நிலையை கண்டு அழுவதா? நீயே சொல்ல. இது நாள் வரை நான் பெரும் பாக்கியசாலி என்றுதான் நினைத்தேன், ஆனால் இப்போது தானே தெரிகிறது நான் ஒரு பாவி என்று. இவ்வாறு சந்திரா தன் அறையின் கதவை தாளிட்டு கொண்டு சத்தம் வெளியே கேட்காத வகையில் உள்ளுக்குள் குமுறி கொண்டிருந்தாள். அப்போது வெளியே ஒரு காரின் சத்தம் கேட்டது. காரிலிருந்து ஒருவர் இறங்கினார். அவரை தன் அறையின் ஜன்னலின் வழியே பார்த்தவள் அதிர்ந்து போனாள். யாரை இது நாள் வரை பார்க்க கூடாது என்று எண்ணினாலோ அந்த விஸ்வநாத்தை பார்த்தது மேற்கொண்டு சங்கடங்கள் எழுந்தன அவளுக்கு. அட அண்ணன் என்று வந்தனா குதித்து கொண்டு அவனை நெருங்கினாள். விஸ்வநாத்தோ அருகில் இருக்கும் தன் தங்கையை பாசத்தோடு தட்டி கொடுத்தபடி, என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷந்தானே? உன் ஆசைப்படி நீ விரும்பின மதிவான இப்போ உன் பக்கத்திலே வந்துட்டான என்று கேட்க அவளோ, ஆமாண்ணே என்று சந்தோஷத்தில் மிதந்தாள். உள்ளிருந்து காயத்ரி மற்றும் சரஸ்வதி அம்மாள் அவனை வரவேற்றனர். என்னத்த மதிக்கு இப்போ எப்படி இருக்கு? எங்கப்பா அவன் ஓரளவு குணமடைஞ்சாலும் தா யார் என்னன்னே தெரியாமல் இருக்கானே, இதுக்காக வருத்தப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதானே புரியலை. சரஸ்வதி அம்மாள் வருத்தப்பட்டார். மெல்ல அவர் அருகில் சென்ற விஸ்வநாத்தோ, சந்தோஷந்தான் அத்தை, நீ அவன் அப்படி இல்லாட்டி அவன் இழுத்து கொண்டு போனானே ஒரு கழுதைய, அவன் அவளை மறந்தது ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டியதுதானே என்றான். ஆமாப்பா, அதை பற்றி இனிமேல் நம்ம பேசக்கூடாது. அப்புறம் அவன் உடம்பு முழுசாக தேறி வர வரைக்கும் அவன் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என்றார் சரஸ்வதி அம்மாள். விஸ்வநாத் நிமிர்ந்து பார்த்து, ஆமாம் அதுவும் சரிதான், அதுவும் அவனுக்கு எழுந்து நடக்கக்கூட முடியல, இப்படி இருக்கிற நேரத்தில் அவன் கூடவே இருந்து பார்த்துக்க நர்ஸு தேவைதான் என்று கூறிக்கொண்டு இருக்கையில் அவன் எதிரில் சந்திரா வந்து நின்றாள். சந்திராவை பார்த்து அதிர்ச்சியில் ஆடிப்போனான் விஸ்வநாத். இவங்க யாரு என்றான் வார்த்தை குடறி. இதுதானப்பா நான் சொன்ன பொண்ணு, நம்ம மதிய பார்த்துக்க வந்த நர்ஸ் சந்திரா. என்ன சந்திரா நர்ஸா? அண்ணே அது மட்டும் இல்லை, இவ என் தோழியும் கூட என்றதும் மேலும் அதிர்ச்சி அடைந்தான். சந்திராவுக்கோ அவன் மேல் அவ்வளவு கோபம், ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மறைத்தாள். விஸ்வநாத் சந்திராவை தனியே அந்த வீட்டின் கிணற்றடியில் சந்தித்தான். சந்திரா வாயை திறந்து எதுவும் பேசவில்லை. விஸ்வநாத் தான் மெல்ல ஆரம்பித்தான். நீ எப்படி இங்க? ஏன் இது வாழ இருக்கிற வீடு தானே என்றால் சற்று துணிச்சலாக. நான் நினச்சா நீ யாருன்ற உண்மையை இப்போவே என்னால் சொல்ல முடியும். ஏன் என்னால் அதை சொல்ல முடியாதா? அப்புறம் எதுக்கு நீ முகமூடி போட்டுட்டு இங்கே மதிவானனுக்கு நர்ஸாக இருக்கணும்? அவளும் அந்த கிணற்றின் தூணில் சாய்ந்தவாறு, என் கணவர் என்னை யார்னு அடையாளம் கட்டுவார்ன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன், அது வரைக்கும் நான் யாருன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போது அவள் கண்களில் நீர் வழிந்தபடி இருந்தது. அதை தன் முந்தானையால் துடைத்தாள். என் தங்கச்சிக்கு கிடைக்க வேண்டிய தாலி நீ கட்டிக்கிட்ட, நீ அவனுக்கு நிரந்தர மனைவி ஆயிடுவியா? தாலி கட்டிக்கிட்ட அவளை மனைவின்னு சொல்லுவாங்க. கூடி சீக்கிரம் இதே மதிவான கையால் என் தங்கச்சி வந்தனா கழுத்தில் தாலி கட்ட வைக்கலை. அப்போ வாரு என் யாருன்னு. பதிலுக்கு அவளோ, நீங்கள் சொன்னபடி உங்கள் தங்கச்சி கையால் தாலி எடுக்கப்பட்டு அதை என் கணவர் கையில் தரப்பட்டு அது என் கழுத்தில் கட்டப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்போ முகம் தெரியாத அவங்க மருமகளை வெறுக்கிறாங்களே, அதே உறவுகளால் நீ தான் என் மருமகள்னு என்னை ஏற்றுக்கலை என்று கூறி அத்தோடு நிறுத்தினான். ஏற்றுக்கலைன்னா என்ன? என் கணவரும் என் மகளோட தகப்பனுமான அவரை நானே உங்கள் தங்கச்சிக்கு விட்டு கொடுக்குறேன் என்றாள். அப்போது அவள் கண்ணீர் அந்த கிணற்றில் விழ தண்ணீர் கலங்கின போல தென்பட்டது. பெரும் மகிழ்ச்சியுற்ற விஸ்வநாத்தவும், வாயில் இப்படி ஒரு பதில் கிடைச்சது எனக்கு மிகவும் சந்தோஷந்தான் என்று கூறிவிட்டு கிளம்பினான். ஏதோ ஒரு வேகத்தில் சந்திரா இவ்வாறு பதில் அளித்திருந்தாலும் நிலைமையை எண்ணி மிகவும் வருந்தினாள். என்னை மன்னிச்சிடு கஜா, இந்த அம்மாவை மன்னிச்சிடுமா, நான் உனக்கு கொடுத்த வாக்கு நினைவு இருக்குமா, உன்னை உன் அப்பாவையும் இந்த குடும்பத்தோடு சேர்த்து வைப்பேன்னு சொன்னேனே அது எப்படி நடக்கும்னு பயமாக இருக்கேம்மா, அதுக்குள்ளே நான் அவரை இழந்துருவேனும்னு தெரியலையே, அந்த ஆத்தா தான் நம்ம காப்பாற்றணும் என்றால் கையில் உள்ள புகைப்படத்தை பார்த்து மகள் சிரித்த முகம் அவள் பாரத்தை சற்று லேசாக உணர்ந்தாள். வந்தனாவிற்கு அவசரமாக ஹைதராபாத் செல்ல வேண்டியிருந்தது. அன்று அவள் பரபரப்பாய் காணப்பட்டாள். மதிவாணனை பார்க்க அவள் அறைக்கு சென்றாள். அவனோ உறங்கிக் கொண்டிருந்தான். என்னம்மா மதி தூங்கிட்டு இருக்கானா என்று அவளுடைய அத்தை கேட்க, ஆமாத்த நல்லா தூங்கிட்டு இருக்காரு, காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுவேன் போகிறதுக்குள்ளே சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே தூங்கிட்டாரு. சரிம்மா என்ன செய்கிறது, மருந்து சாப்பிட்ருப்பான், கூடவே தூங்குறதுக்கும் டாக்டர் கொடுத்துருப்பாரு, எப்படியும் 15-20 நாளில் வந்துடுவேல்ல, அப்புறம் என்ன ஏன் கவலைப்படுறேன்,
என்று சரஸ்வதி அம்மாள் கேட்க, சரி என்று அங்கிருந்து கிளம்பினாள். கிளம்பியவள் நேராக சந்திராவின் அறைக்கு வந்தாள். சந்திராவின் அறை தாளிடப்பட்டிருந்தது, எனவே கதவை தட்டினாள். சத்தம் கேட்டு கதவை திறந்த சந்திரா வந்தனாவை கண்டு அதிர்ச்சி விட்டாள். என்ன சந்திரா அப்படி பார்க்குற? இந்த சமயத்தில் நீ என்னை எதிர்பார்க்கலையோ? சந்திராவோ ஆம் இல்லை என்று இவ்விரண்டில் எதை கூறுவது என்று புரியாமல் விழித்தாள். சரி போகட்ட விடு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன? ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா? நாளை காலை 6 மணி ரயிலுக்கே நான் ஹைதராபாத் போக வேண்டியிருக்கு. என்ன ஹைதராபாடா? வர எப்படியும் 10-15 நாள் ஆகும். ஓ அப்படியா? ஆனால் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாதடி. நான் இல்லாட்டி என்ன? அக்கா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றவள் சிறு வெட்கத்தோடு, மதியம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோடி கூறி சிரித்தாள். ஆனந்தத்தின் எல்லையில் வந்த நாம் மிதப்பதை சந்திரா மெல்ல கண்டாள். வெட்கத்தில் அவள் முகம் சிவக்க வேதனையில் இவள் முகம் சிவந்தன. வந்த விவரத்தை கூறியதும் வந்தனா அங்கிருந்து நகர்ந்தாள். இருக்கையில் மெதுவாக அமர்ந்த சந்திரா, என் கணவரை கவனிச்சுக்க எனக்கு சொல்கிற நிலைமை உருவாயிடுச்சே எண்ணி எண்ணி கலங்கினாள். காதல் சங்கமம் 20. அதிகாலையில் கிளம்பிய வந்தனா மாலை ஹைதராபாத் ஸ்டேஷனை அடைந்தாள். மாலை நேரம் என்பதால் ஸ்டேஷனில் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. மீண்டும் ஒருமுறை இந்த மண்ணில் அவள் காலை பதிய வைக்க புதைந்திருந்த ஞாபகம் ஒன்று அவள் நினைவில் வந்தது. இங்குதான் அந்த துயரச் சம்பவம் நடந்தது. தான் வாழ்வில் எதை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அது மீண்டும் மீண்டும் அவள் கண் முன்னே வந்தது. ஆயினும் மனதை திடப்படுத்தி கொண்டு, ராம்நகர் வெல்லு என்றால் ஒரு ஆட்டோக்காரனிடம் அவள் கூறிய இடத்திற்கு சென்று அவளை இறக்கியவன் அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். மீண்டும் ஒருமுறை இதே பலகை, நர்சம்மா விமென்ஸ் ஹாஸ்டல் என் பல நினைவுகள் ஒன்று சேர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக முட்டி முணங்கி அவள் மூளையை தாக்கியது. அட நீயாம்மா, வா 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 உள்ள வாமா, அன்றைக்கு வந்துட்டு போனது தான் என்றால் அங்கு வரவேற்புறையில் உள்ள அந்த பெண்மணி. அவள் மேலும், இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று கேட்டாள். வந்தனா, போன முறை செஞ்ச ப்ராஜெக்டோட தொடர்ச்சியா இதுதான் கடைசி ஒர்க் என்று கூறி ஒரு முறை அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். அங்கு அவள் கண்ணில் படும் ஒவ்வொரு மூளையும் எதையோ நினைவு கூற கண்கள் கலங்கின. ஆயினும் வருத்தத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் சமாளித்து கொண்டாள். அந்த பொண்ணு சங்கீதா எப்படிமா இருக்காங்க? நல்லா தானே இருப்பாங்க? நல்ல பொண்ணுமா, சிரிச்ச முகம், கலகலப்பான சுபாவம், அவள் பேசினாலே போதும் எல்லாரும் அவள் பேச்சில் மயங்கிடுவாங்க என்ற அந்த பெண் சிறு அமைதிக்கு பின், உங்கள் கூட ஃபோன்லாம் பேசுவாங்களா? அப்படி பண்ணா நான் அவங்களை கேட்டதா சொல்லுங்க என்று இடைவிடாது மூச்சிறைக்க கூறி முடித்தாள். இவள் கேள்விக்கு பதில் கூறாமல் தலையை மட்டும் அசைத்தாள் வந்தனார். பின்னர் தனது பெரிய புத்தகத்தை எடுத்து அதில் ஏதோ எழுத, நீங்கள் எத்தனை நாளா என்று கேட்டாள். அவளோ 10 நாள் என்று கூறியது அந்த பெண் நீட்டிய புத்தகத்தில் அவள் கையெழுத்து போட கேட்டாள். இவளும் கையெழுத்திட்டு பிறகு அவளுக்காக கொடுக்கப்பட்ட அறையை காட்ட உள்ளே சென்றவள் தாளிட்டு கொண்டாள். இதயம் ஒரு மாதிரி இறுகின. முன்பொரு முறை அவள் இங்கு வந்தது கண்களை மூடியபடி நினைத்து பார்த்தாள். இதேபோல் அன்று மாலை நேரம் திக்கு திசை தெரியாதவளாய் வந்தனா ரயிலை விட்டு இறங்கினாள். ஒரே கூட்டம், பல குரல்கள் ஒலிக்க பலவிதமான மொழியும் காதில் விழுந்தது. ஒரு சில பெண்கள் புடவை மூந்தியை பின்னிருந்து முன்வரும்படி வலது பக்கமாக கட்டியிருந்தனர். ஒரு சிலர் பாவாடை தாவணியுடன் நிறைய வளையல்கள் அணிந்திருந்தனர். ஆண்கள் பல பேர் வேட்டியை வேறு விதமாக கட்டி தலையில் தலைப்பாகையும் கட்டியிருந்தனர். சாய் 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 காபி என்று இங்கும் அங்குமாய் கையில் பிளாஸ்குடன் சிலர் இங்கும் அங்குமாய் சென்றனர். அவர்கள் பேசும் மொழி தெலுங்கானது. அவளுக்கு புதிதாக புரியாத மொழியாக இருந்தது. ஆட்டோ வருமா என்று ஆட்டோக்காரனிடம் தமிழில் கேட்க, அவனோ கியா என்றான். அவள் மறுபடியும் தமிழில் கேட்க, அவனோ தெலுங்கு தெலுசா என்று கேட்டான். அவளோ இல்லை என்று தலையசைக்க, அப்கோ ஹிந்தி மாலும் என்றான். அதன் அர்த்தமும் புரியாதவளாய் எப்படியோ தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் பேசினாள். செல்ல வேண்டிய விலாசத்தையும் கூறினாள். ஒரு வழியாக அவள் இறங்க வேண்டிய இடம் வரவே அவளும் இறங்கினாள். பிறகு அவன் கேட்ட பணத்தை கொடுத்தாள். ஆட்டோ அங்கிருந்து நகர்ந்தது. தான் கொண்டு வந்துள்ள பேக்கை தூக்கியவள் நர்சம்மா விமென்ஸ் ஹாஸ்டல் என்ற பலகையை படித்தாள். இது ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு வாக்கியம் தெலுங்கில் இருக்க ஏதோ உருவமே இல்லாத எழுத்துக்கள் இருப்பதைப் போல உணர்ந்தாள். கேட்டை திறந்து உள்ளே சென்றாள். வரவேற்பறையில் ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தாள். தான் கொண்டு வந்துள்ள கடிதத்தை அவளிடம் நீட்டி அதனை பிரித்து பார்த்த அந்த பெண், நீங்க தான் வந்தனாவா என்று கேட்டாள். இவள் ஆம் என கீழே அலமாரியை திறந்து அறையின் சாவியை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். வந்தனாவும் அவளை பின்தொடர்ந்தாள். கதவை திறந்தவள், இதுதான் உங்க அறை, காலையில் 8 மணிக்கு கீழே மெஸ்ஸுக்கு வந்துடுங்க, நேரம் போனால் டிஃபன் தீர்ந்துடும், அப்புறம் ஏதாவது வேணா 10 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். சரி என்றவள் தலையை அசைத்தாள். நீங்கள் சென்னை தானே சொன்னீங்க? ஆமாம். அப்புறம் நான் கூட சென்னை வந்திருக்கேன். அங்கே கூட ஏதோ தீநகர் கே நகர் சொல்லுவாங்களே, நான் கூட போயிருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க, 1-4 மாதம் அங்கே இருந்திருக்கேன். பார்த்தீங்களா, அதான் தமிழ் பேசுகிறேன் என்று கூற வந்தனாவுக்கு சலிப்பானது. சரி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
இரவு டிஃபன் சாப்பிடுவதற்காக வந்தனா கீழே வந்தாள். அனைத்து பெண்களும் தங்களுக்காக கொடுக்கப்பட்ட தட்டில் டிஃபனை வைத்து ஒரு மேஜையில் அமர்ந்தனர். இவளும் அவர்களைப் போல அமர்ந்தாள். சாப்பிட்டு கொண்டிருக்கையில் அருகில் உண்டு கொண்டிருக்கும் பெண் ஒரு திவிக்க ஆரம்பித்தாள். உடனே தன்னிடமிருந்த தண்ணீரை அவளுக்கு கொடுக்க அதை வாங்கி பருகியவள் தேங்க்ஸ் என்றாள். பரவாயில்ல, இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் என்று வந்தனா கேட்க இருவரும் சிநேகிதமாயினர். நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா என்று வந்தனா கேட்க, இல்லை நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா 10 நாளுக்காக வந்திருக்கேன், இன்றைக்கி காலையில் தான் வந்தேன் என்றாள். வந்தனாவோ, என்ன நீங்களும் அதுக்காக தான் வந்தீங்களா? அப்போ நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்களா? சாரி, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் பேர் கூட கேட்கலை. அட, நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். வாயை திறந்து நீங்களே கேட்குறீங்க பாருங்கள். ஒரு விஷயத்தை ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஒரே கணவர் தான் என்ன கூறுவாங்க என்று அவள் கூற வந்தனாவோ, ஐயோ எனக்காக ஒருத்தர் காத்துட்ருக்காரு, நான் அவரை தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன் என்றாள். அவளோ, அட பயப்படாதீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, அதுவும் இல்லாமல் 2 ஆண் பிள்ளைங்க உண்டு, அவர்களை வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதோட என் பேர் சங்கீதா. வெரி நைஸ், என் பேர் வந்தனா. அப்புறம் நீங்கள் ரொம்ப தமாஷா பேசுகிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவர், நீங்கள் வேற, அவர் எனக்கு நேர் எதிர், அதிகமாக பேசவே மாட்டார். அப்படியா? வந்தனா வியக்க இருவரும் கையை கழுவினர். இவ்வாறு அவளை பற்றி வந்தனா நினைவு கூறுகையில் வெளியே யாரோ அவள் அறையின் கதவை தட்டினர். எழுந்து சென்று திறந்தாள். ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். மேடம், சென்னையிலேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, கீழே போய் ரிசீவர் எடுத்து பேசுங்க, மேடம் உங்களை கூப்பிட்டாங்க. சரி நீ போ. ஹலோ, யார்? காயத்ரி அக்காவா என்றால் ஃபோனை எடுத்துவிட. என்னக்கா திடீர்னு? மதிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? வந்தனா கேட்க மறுமுனையில் காயத்ரியோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மதி நல்லா இருக்கு, நீ தான் ஏன் போனதும் ஃபோன் செய்ய சொன்னேனே, மறந்துட்டியா? ஒரு நாடி இடது பக்கத்தில் இருந்த டெலிஃபோன் ரிசீவரை மறுபக்கம் மாற்றிவிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுக்கா, இப்போ தானே வந்தேன், களைப்பு வேற ஒன்றும் இல்லை. சரி, சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்க, மறுபடியும் காலையில் ஒரு முறை ஃபோன் செய்கிறேன், இல்லாட்டி நானே செய்கிறேன் என்று கூறியவள் ரிசீவரை கீழே வைத்த டொக் என்ற சத்தம் கேட்க அவளும் கட் செய்தாள். வயிற்றில் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்தவள் பசி எடுப்பதை உணர்ந்தாள். மேடம், டிஃபன் ரெடியாக இருக்குது, வேணா இங்கேயே சாப்பாடு மேஜர் இருக்குது, நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிடலாம் என்றாள் அந்த பெண். அப்படியா என்று வந்தனா கூற பசியை தாங்காதவளாய் சாப்பாட்டு அறையை அடைந்தாள். சங்கமம், அத்தியாயம் 21. கையில் உள்ள புகைப்படத்தில் மகளின் சிரிப்பினையும் கணவன் மதிவாணனின் சிரிப்பினையும் மற்றும் அவளுடைய புன்னகையையும் பார்த்தவள் மெல்ல தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்களை மூடியபடி அணைத்து கொண்டிருந்தாள் சந்திரா. அவர்கள் எத்தனை சந்தோஷத்தில் இருந்தனர், ஆனால் அந்த மகிழ்ச்சியானது இப்போது இல்லை. மருந்துக்கு கூட சிரிப்பு இல்லாமல் மூவரும் வெவ்வேறு திசையில் உள்ளனர். இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கையில் சட்டென மூளையில் ஏதோ உதிக்க, அட மணியாயிடுச்சு என்றவள் ஃபோட்டோவை தன் பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு கணவனை காண ஓடோடினாள். இரவு 7 ஆயிற்று. அக்கா, கொஞ்சம் வெந்நீர் கிடைக்குமா? காயத்ரியை கேட்டாள். காயத்ரியிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. ஏதும் காதில் விழாதது போல் நடந்தாள். வெகு நேரம் ஆகியும் எந்த ஒரு பதிலும் வராததால் தானே அடுப்படிக்குள் நுழைந்து பாத்திரத்தை அடுப்பின் மீது வைத்து பற்ற வைத்தாள். தான் இங்கு நுழைந்து இந்த வீட்டின் அடுப்படிக்குள் நுழைவது இதுவே முதல் தடவை. நேரத்தில் கணவனுக்கு உணவு கொடுத்து தூங்க வைக்க வேண்டும் என்பதால் அவனுக்கான எந்த வேலையாலும் அதைத்தானே நின்று செய்து வைப்பாள். கஞ்சியை காய்ச்சி கொண்டு அவன் அறைக்குள் நுழைய அவனும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான். மெல்ல அவனை தட்டி எழுப்பினாள். பின்னர் அவனுக்கு ஒரு கரண்டியில் ஊட்டிவிட்டாள். உணவு ஊட்டியது தன் சேலை நுனியால் அவன் வாயை துடைத்து விட்டாள். அந்நேரத்தில் காயத்ரி அவ்வழி நடக்க சந்திராவினி தன் சேலை கண்டு முகம் சுருக்கினாள். என்னது இது, என்னோ புருஷனை பார்த்துக்கிற மாதிரி இல்லை பார்த்துக்கிற என்று எண்ணிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள். சந்திரா தன் கணவன் வாயை மெல்ல திறக்க செய்து மாத்திரையை வாயில் போட்டாள். இந்தாங்க இந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சுக்கோங்க, இருங்க மெல்ல கொஞ்சம் இப்படியே சாஞ்சிக்கோங்க என்று அவனை தொட்டு தூக்கி முதுகில் டாக்டர் கொடுத்த எண்ணெயை தடவி நீவினாள். இவள் செய்கிற ஒவ்வொரு செயலும் காயத்ரிக்கு வெறுப்பை வளர்த்தது. வேகமாக அவள் அறைக்குள் நுழைய கோபால் ஏதோ புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். வேகமாய் நுழைந்தவள் டமார் என்று கதவை சாத்தினாள். வேகமாக மூச்சிறைக்க அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். மனைவியின் இத்தகைய செயலை கண்ட கோபாலோ, என்ன காயத்ரி என்னாச்சு, நீ ஏன் இப்படி கோபமா இருக்க? அவளோ ஒரு முறை அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஒன்றும் கூறாமல் அமைதியானாள். சரி, உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு என்று கூறிவிட்டு பழையபடி தன் வேலையில் மூழ்கினான். அதை கண்டு மேலும் கோபப்பட்ட அவன் கையில் உள்ள புத்தகத்தை அவள் தூக்கி எறிந்தாள். பின்னர் வாயை திறந்தாள். இந்த வீட்டில் எது நடந்தாலும் அது உங்களுக்கு சம்மதமா என்று அவள் கேட்க, அவனோ, நீ சொல்லும்படி அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு. என்னத்த சொல்ல, ஊர் பெரிய தெரியாத எவ்வளையோ உங்கள் அம்மா மதிவாணனுக்கு நர்ஸுன்னு வீட்டோடு கொண்டு வந்து வச்சுருக்காங்களே, இது உங்களுக்கே சரியா? கோபாலோ, நீ அப்படி கோபப்படுற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லு. அவளோ தன் இருக்கையை விட்டு எழுந்து அவ சேவன்ற பெயரில் மதியை தொட்டு தூக்குறதும் அவனுக்கு சோறு ஊட்டுறதும் அவனை குளிப்பாட்டுறதுன்னு ஒரு பொண்டாட்டி போல் எல்லாத்தையும் செய்கிறாளே, எனக்கு இன்னும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அவள் ஏதோ பிளானில் வந்த மாதிரி தெரியுது. நீங்களும் பார்த்துட்டே இருங்க, நம்ம வந்தனா வாழ்க்கை இவளால் திரும்ப தட்டி போக போகுது. கோபாலோ அவள் பேச்சு சிறிதும் பிடிக்காமல் அங்கிருந்து எழுந்து வெளியேறினான்.
தூங்கும் வரை அவன் கை கால்களை பிடித்தபடி சந்திரா அவன் கால் மாட்டில் உறங்கிவிட பாதி சாமத்தில் விழித்தவன் தண்ணீர் அருந்த நினைக்கையில் சந்திரா தன் காலை பிடித்தபடி உறங்குவதை கண்டான். பிறகு அவளை எழுப்பாமல் மெல்ல அருகிலுள்ள தண்ணீரை எடுத்து பருகினான். அவளுடைய இந்த குணங்களை பார்க்கும்போது அவனுக்குள் ஏதோ இனம் தெரியா உணர்வு ஏற்பட அதை அவனால் வெளியே கூறவும் முடியாமல் உள்ளே வைத்திருக்கவும் முடியாமல் திணறினான். அதன் பிறகு தன்னை அறியாமலேயே உறங்கிவிட்டான். மறுநாள் பொழுது விடிய வாசலை பெருக்குவதிலிருந்து பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுத்தரும் வரை எல்லாவற்றையும் அவளை பார்த்து கொண்டாள். சரஸ்வதி அம்மாள் அவளை பார்க்க அவளது அற்புதமான குணத்தை எண்ணி ஊரை படைத்தாள். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்றாள் சரஸ்வதி அம்மாவை பார்த்து. ஒன்றும் வேணாமா, நீ மதிய நல்லா பார்த்துக்கோ. அவன் சாப்பிட்டானா? இப்போ எப்படி இருக்கான்? நல்லா இருக்காருமா. இப்போ தான் சாப்பிட்டு மாத்திரையை போட வச்சு படுக்க வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை போட மறந்துருப்பீங்க. இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறி மாத்திரை எடுப்பதற்காக சந்திரை உள்ளே போக மடார் என்ற சத்திரம் கேட்டு சந்திராவும் காயத்ரியும் ஓடி வந்தனர். வாசலை தாண்ட வெளியே வந்த சரஸ்வதி அம்மா மயக்கம் வர கால் தவறி படியிலே சறுக்கி விழுந்திருந்தார். தாயே மகமாயி என்று அவர் கதற முழங்கை ஒடிவதைப் போல தென்பட்டது. அம்மா என்று சந்திரா ஓடி வர அத்தை என்று காயத்ரி வர இருவரும் சேர்ந்து தூக்கி அவரை அமரச் செய்தனர். ஐயோ, கையெலும்பு எதுவும் ஒடிஞ்சிருக்க போல இருக்கே என்றாள் காயத்ரி. தாயே, வலி உயிர் போகுதே, சரஸ்வதி அம்மாள் கதறினார். ஒன்றும் பயப்படாதீங்க என்ற சந்திரா வீட்டின் பின்புறம் தோட்டத்திற்கு ஓடி சென்று சில பச்சிலைகளை சேகரித்தாள். நீ என்ன செய்கிற? பேசாமல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். காயத்ரி கூற, தேவையில்ல அக்கா என்றவள், அக்கா முட்டை இருக்கா? ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு வாங்க. காயத்ரியின் முகம் சுருங்கியது. அப்படியே நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க. அவள் முணுமுணுத்தவாறே கொண்டு வந்து கொடுத்தாள். வந்தனாவோ, சாரிக்கா, வெள்ளை துணி வேணும், ஒரு வேட்டி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. அவளும் கொண்டு வந்து கொடுத்தாள். பின்பு சரஸ்வதி அம்மாவை உள்ளே படுக்க வைத்து தான் சேகரித்த பச்சிலையை நன்கு அரைத்து அத்தோடு முட்டையில் வெள்ளையை கலக்கி அடிபட்ட இடத்தை நன்கு நீவி விட்டு வெள்ளை துணியால் சுற்றி வைத்தியம் செய்தாள். இப்போ உங்களுக்கு சரியாயிடுமா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் சரி வரும்னு எனக்கு தோணலை. காயத்ரி பரிகாரம் செய்ய சந்திராவோ அதை பொருட்படுத்தவில்லை. இந்தாங்கம்மா, இந்த ரத்த கொதிப்பு மாத்திரையை இப்போ சாப்பிடுங்க. அவள் வாயில் போட அவரும் அதை விழுங்கினார். வெளியே வந்த சந்திராவை காயத்ரி கோபத்தோடு பார்த்து, சும்மா இருந்தாலும் இருந்திருப்பாங்க, தேவையில்லாமல் நீ மூக்கை நுழைச்சி மாத்திரை போடு அது இதுன்னு சொல்லி நீயே அத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட. இதனால் வர மாத்திரை சாப்பிட்டவங்களுக்கு தெரியாதா மாத்திரையை போட்டுக்கணுன்னு? நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு எல்லாத்துலேயும் தலையிடாமல் இரு படபடத்தாள். அவளுடைய எந்த பேச்சுமே சந்திராவை பாதிக்கவில்லை. தன் கணவன் மதிவாணன் அருகே சென்று அங்குள்ள ஜன்னல் ஓரத்தில் நின்று கொண்டு கம்பியை பிடித்தபடி நின்றான். நீ ஏதாவது மன வருத்தத்தில் இருக்கியா? மதிவாணன் கேட்டான். உனக்கு என்ன பிரச்சனை? முடிஞ்சா என்கிட்ட சொல்ல. தன்னுடைய அத்தனை இன்பத் துன்பங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் நீதானே என்று மனதினுள் எண்ணிக்கொண்டு ஒன்றுமில்லை என்றாள். வெளியில் சற்று தூறல் போட ஆரம்பித்தது. காற்றிலே கமழ்ந்து ஒரு மண் வாசனை அவள் மூக்கில் பட்டு மனமும் முகமும் தெளிவானதை அவன் உணர்ந்தான். உனக்கு மழைனா ரொம்ப பிடிக்குமா? மழைக்கும் எனக்கும் எந்த அளவுக்குன்னு என்னால் சொல்ல முடியாது என்றவள், சிறு வயதில் நான் ரசித்த மழைதான் சற்று வளர்ந்து பெரியவளானது. அந்த மழை தண்ணீரை எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு குடத்திலோ பக்கெட்டிலோ அல்லது அண்டா குண்டாக்களிலோ ஒரு குடையை பிடித்து கொண்டு ஓடி ஓடி பிடிப்பேன். என்ன, என் பாட்டி என்னை மழையில் நனையாத, உடம்புக்கு சரியில்லாமல் போய்டும், நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்காம நிரப்பிட்டே இங்கும் அங்குமா நடப்பேன். ஏன்னா மனுஷங்களை மாதிரியில் மழை, அதுபோல் தூய்மையான நீர் வேறல்ல. அதை காய்ச்சியும் குடிக்கலாம், இல்லை அதில் துணியும் துவைக்கலாம், அத்தனை பளிர்னு இருக்கும். சற்று முகம் வாட கடைசியாக என் நினைவில் நிற்கிறது என்னோட 3 வயசு பருவம், என் அம்மாவோட இறப்பு என்றவள் சற்று தலையை ஜன்னல் கம்பியில் சாய்ந்தவாறு, அவங்க இறந்த சமயம் ஜோனு மழை பெஞ்சிச்சு என்று கூறியவள் அத்தோடு சுவற்றிலே சாய்ந்தபடி அமர்ந்தாள். மதிவாணனும் சந்திராவும் மகளுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றது நினைவுக்கு வந்தது. அந்த குளிர் பிரதேசமான கொடைக்கானல் மலை மீது அவர்கள் படகு சவாரி செய்தது நினைவுக்கு வந்தது. படகில் செல்கையில் ஜோவென மழை பெய்தது. வேகமாய் போட்டை நகர்த்தி கொண்டு மதிவாணன் அவர்களை ஒரு மர அடிவாரத்தில் நிறுத்தி கொண்டான். பின்பு மழை நின்றதும் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்தனர். ஆனால் இன்றோ இவ்வாறாக மழைக்கும் அவளுக்கும் இருக்கும் தொடர்பினை அவள் மனம் நினைத்து கொண்டிருந்தது. சந்திராவின் சில பேச்சு அவனுக்கு புரிகிறது, பல புரியவில்லை. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. மெதுவாய் தன்னைத்தானே நகர்த்திவிடி, நீங்கள் யாருன்னு உணர்ந்தீங்கன்னா என்னை பற்றி நானே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவளுக்குள் கூறிக்கொண்டாள். அவள் கண்களை பார்த்தவன் அது ஏதோ பேசுவதை உணர்ந்தான். சந்திரா, இப்போ நீ ஏதோ சொன்னியா? அவளோ கண்கள் எங்கு பார்க்கிறது என்று கூட அறியாமல் ஆ என்றாள். அப்போது ஒரு இடி இடிக்க திடுக்கிட்டு ஓடினாள். அவள் ஓட்டம் நின்றது. முன்னிருந்த வலது கால் பின்னே சென்றது. அவன் மனம் குழம்பியது. இவளது நெஞ்சின் படபடப்பு ஓசை கேட்கும் தூரத்தில் அவன் இருக்க ஏதோ ஒன்று உன்னை என்ன ஈர்க்குதே என்று அவன் உள்ளுணர்வு கூறும் குரல் அவன் மனதில் ஒலித்தது. அட, மதிய உணவுக்கு நேரமாச்சே என்று கூறி அவள் ஓடிச் சென்று அவனுக்கு உணவு எடுத்து வந்தாள்.
உணவை அவன் அருகில் வைத்துவிட்டு ஒரு மேஜை மீது வைத்து அவனை மெல்ல சாய்ந்தபடி அமர செய்தாள். இரண்டு தலையணைகளை முதுகு பக்கமாக வைத்து சாய வைத்தாள். கரண்டியில் உணவை ஊட்ட ஊட்ட இந்த கனிவும் இந்த அன்பும் இதற்கு முன் உணர்ந்ததை அவன் அறிந்தான். அப்போது சட்டென்று அவனுக்கு புரை ஏறியது. நிமிடத்தில் அவன் தலையை தட்டியவள் மறு கையால் அவன் வாயில் தண்ணீரை குடிக்க கொடுத்தாள். தண்ணீரை குடித்தவன் அவன் தலையிலுள்ள அவள் கையை மெல்ல பற்றி கொண்டான். பதறிப்போய் வேகமாய் கையை உதறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். கண்ணிலே பயமும் மனதிலே பதட்டமுமாய் இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டவள் இந்த சோதனையை நான் என்னன்னு சொல்ல கடவுளே அழுதாள். பக்கத்தில் இருக்கிறது தன் தாலி கட்டின கணவனே என்றாலும் அவன் வாயால் கூறும் வரை இவ்வீட்டில் உள்ளவர்கள் பார்க்கும் கண்ணோட்டத்திற்கு இது தவறாகப்பட்டுவிடுமே. மருகி அழுதாள். பெட்டியில் உள்ள போட்டோவை பார்த்தவள் உன் ஆசையை நிறைவேற்றணும் மற்றும் அவனும் குணமடையணும். என்னால் இதை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியுமோ எனக்கு தெரியலையே கண்ணே என்று மகளை பார்த்து அழுதாள். அம்மா உன்னால் முடியும், உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று அவள் மகள் அவள் அருகே நின்று சொல்வது போல் அவள் பிரமையானது எதிரே வந்தது. அத்தியாயம் 20 காதல் சங்கமம் அத்தியாயம் 22 ஒரு வழியாக இந்த இறுதி ப்ராஜெக்டும் முடிவடைந்தது. நான் முடிந்தால் இன்று இரவே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் கிளம்புகிறேன், இல்லையேல் காலை 6 மணிக்கு ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் கிளம்புகிறேன் என்றாள் வந்தனா டெலிஃபோனில் தன் அக்கா காயத்ரியிடம். காயத்ரியோ சரி வந்தனா பார்த்து ஜாக்கிரதமா, அங்கே பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சா என்றாள். அது எப்படி அக்கா, இது இன்னைக்கு நேத்தா நடக்குது, பல வருஷங்களாக இருக்கிற பிரச்சனை, அதுக்குள்ளே சரியாகுமா என்றாள் வந்தனா. மேலும் இந்த தெலுங்கானா பிரச்சனை அவ்வளவு எளிதில் முடிகிற விஷயம் இல்லை என்றவள் சரி நீ சொல்லு உனக்கு இங்கேருந்து என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு என்றாள் வந்தனா. காயத்ரி சற்று யோசித்து அங்கே ஏதோ சார்மினார்னு சொல்லுவாங்களே அது கூட நல்ல முத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, முடிஞ்சா நீ எனக்கு ஒரு வளையலும் நம்ம மகேஸ்வரிக்கு செயினும் வாங்கிட்டு வா என்றாள். வந்தனா ஃபோனை காதில் வைத்தபடி அப்படியா சரிக்கா சரி நான் வைக்கிறேன் நேரமாகுது என்று கூறி ஃபோனை கீழே வைக்க கீக் என்று பீப் சவுண்ட் ஒலித்தது. எவ்வளவுங்க என்றவள் சற்று தலையை தட்டியபடி எந்த டப்பு என்றாள் தெலுங்கில். அங்கு எஸ்டிடி பூத்தில் அமர்ந்துள்ளவனோ டெப்பை 5 என்றான். அதாவது 75 அவ்வாறு கூறினான். தன்னிடமிருந்த 100 ரூபாய் தாளினை அவள் நீட்ட பாக்கி 20 ரூபாய் தந்தான். அவள் என்ன என்று யோசித்தபடி அவனை பார்க்க பாக்கி 5 ரூபாய்க்கு ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட்டை அவள் கையில் வைத்தான். அவளோ ஏமி என்றாள். அவனோ சில்லறலேதம்மா என்றான். சரி என்றவாறு பேக்கில் போட்டு கொண்டு நடந்தாள். வழியில் ஒரு ஆட்டோவில் ஏறியவள் சார்மினார் வெல்லு என்றாள். ஆட்டோ சார்மினாரை நோக்கி சென்றது. போட்டோவில் படத்தில் பார்த்த இந்த ஃபோர்ட் நேரில் பார்க்க அற்புதமாகவே இருந்தது. ஆனால் அங்கு எதிர்பார்க்காத கூட்டம் காண ஆட்டோவை பாதியிலேயே கட் செய்துவிட்டு காலாற நடந்தாள். வரிசையாக ரோட்டோர கடைகள், செருப்பு கடையிலிருந்து பேக் கடை முதல் வளையல் கடை ஒரு புறமும் துணிக்கடை சேலைக்கடை சுடிதார் நைட்டிஸ் என ஏராளமான கடைகள் கண்ணில் தென்பட்டன. கூட்டம் எப்போதும் அதிகமாகவே தென்பட்டன. எப்போதுமே காவலுக்கு காவலர்கள் 4 கையில் துப்பாக்கி ஏந்தியபடி காத்து நின்றனர். சரி வளையல்கள் இருக்கும் தெருவை நெருங்க எங்கே போகிறது எதை பார்ப்பது என குழம்பி நின்றால் காரணம் அந்த தெரு முழுவதும் வளையல் கடையே விதவிதமான கண்ணாடி வளையல்கள் ரகரகமான டிசைனர்கள். கண்ணுக்கு எதிரே உள்ள ஒரு கடைக்குள் நுழைந்தாள். பலதர மக்களும் பலவிதமான பாஷைகளும் கயமயவென உறக்க பேசி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இடையில் நுழைந்து தனக்கு பிடித்த டிசைனை எடுத்து அதற்கான பணத்தையும் கொடுத்தாள். கூடவே அவள் அக்காவின் மகள் மகேஸ்வரிக்கு முத்துமணியில் செய்யினும் சந்திராவின் ஞாபகம் வர அவளுக்கு ஒரு வளையலும் வாங்கினாள். கூடவே தனக்கும் அதே டிசைனில் வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பலானாள். சோதனைக்கென்றே ஒரு ஆட்டோ கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. எனவே அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாகவே வந்தாள். வழியில் மின்னல் வெட்டும் வேகத்தில் ஒரு ஆட்டோ அவளை நெருங்கியது. மனதில் சிறு மகிழ்ச்சியுடன் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஆட்டோ என்று கையை தட்டி நிறுத்தினாள். அவள் அருகில் வந்தான். ஹிந்தியில் ஏதோ கேட்க அவளுக்கு விளங்கவில்லை. தான் தங்கியுள்ள இடத்தின் பெயரை சொல்லி அதன் விலாசமான நர்சம்மா விமென்ஸ் ஹாஸ்டல் என்றாள். அப்படியா என்றான் தமிழில். அட தமிழில் பேசுகிறானே என்று குனிந்து அவன் முகத்தை பார்க்க அதிர்ந்தாள். ஆட்டோவில் அமர்ந்தபடி அவனும் வந்தனாவை பார்க்க வாயில் உள்ள பான் பராக்கின் எச்சில் வடிய அதை மறுபுறம் துப்பிவிட்டு மீரா நீயா என்றான். சட்டென்று வண்டியிலிருந்து கீழே இறங்கியவள் அன்னைக்கு அப்படி நடந்ததுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேம்மா என்றான். அவளோ சற்று கோபத்தோடு உன் போல எல்லா ஆட்டோக்காரனும் அத்தனை மனசாட்சி இல்லாதவனா என்று கேட்டாள். அவனோ அந்த நேரத்தில் என் உயிர் எனக்கு பெருசாப்பட்டுச்சு, அதான் அந்த கலவரத்தில் உங்களையும் உங்கள் கூட வந்தவங்களையும் விட்டுட்டு போகும்படி ஆச்சு, வீட்டுக்கு போனதும் என் மனைவி என்னை ரொம்பவே திட்டாமா என்றான். சரி நீங்கள் உட்காருங்கம்மா என்றான். ஏறி அமர்ந்தவள் செய்கிறத சரியாக செய்யணும், உன் கடமையானது உன் ஆட்டோவில் பயணம் செய்கிற யாராக இருந்தாலும் அவங்க உரிய இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்கள பாதுகாப்பாக போய் சேர்க்க வேண்டியது உன் கடமை. அவனும் சரிம்மா உண்மைதாம்மா என்றான். ஆட்டோக்காரனோ
அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா என்று அவன் கேட்க, நடந்ததை மறுதரம் யோசித்தவாறு அமர்ந்திருந்தாள். போன முறை இங்கு வந்தபோது நடந்த சம்பவம் இது. சென்ற வேலை முடிவடைந்தது. வந்தனா ஊருக்கு கிளம்பினாள். சங்கீதா அவள் அறைக்குள் நுழைந்தாள். அப்பப்பா எப்படியோ ஒரு வழி அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. சங்கீதா அழுத்து கொண்டாள். ஆமாம் என்றாள் வந்தனா துணிகளை பேக் செய்தபடி. எப்படா ஊருக்கு போய் என் கணவரையும் குழந்தையும் பார்ப்போம்னு இருக்கு என்று சங்கீதா கூற, ஆமாம் சங்கீதா நானும் மதியம் போய் பார்க்க போகிறேன். இந்த 15 நாள் ரொம்பவே கூட இல்லையா என்று ஏக்கத்தோடு கூறினாள். இருவரும் அங்கிருந்து கிளம்ப வரவேற்பறையில் அமர்ந்திருக்கும் அந்த பெண்மணியிடம், சரி மேடம் நாங்கள் கிளம்புறோம் வந்தனா கூற, நானும் வரேங்க என்றாள் சங்கீதா. இருவரும் ஆளுக்கு ஒரு பேகை தோளில் அணிந்தபடி கூறினர். அந்த பெண்ணும், சரிம்மா போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே 4 நாள் தெலுங்கானா பிரச்சனை கூட்டிகிட்டே போகுது, அதனால் இன்றைக்கி கூட ஏதோ வந்தான், கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க. நீங்கள் போகிற வழியில் ஏதாவது கலவரம் நடந்தாலும் நடக்கும், நீங்கள் ரெண்டு பேரும் பொண்ணுங்களாக இருக்கீங்க, இன்றைக்கி வேணால் தங்கிட்டு ஒரு 2 நாள் கழித்து போகலாமே, அதுக்குள்ளே பிரச்சனை ஓரளவு அடங்கிடும் என்றாள். 2 நாளா சங்கீதா கேட்க, ஆமாம் மேடம் நாங்கள் எப்படியாவது பத்திரமா போயிடுறோம் என்றாள் வந்தனா. சரி என்று அங்கிருந்து கிளம்பினர். இருவரும் ஒரு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தனர். ஆட்டோக்காரனிடம், ஸ்டேஷன் வெலு என்று தெலுங்கிலே சங்கீதா கூற ஆட்டோவும் விரைந்தது. எதிரில் பல கூச்சல்கள் ஆரவாரம் ஒழிக்க, வந்தனா தெரியாமல் வந்துட்டோம், பேசாமல் ஹாஸ்டலுக்கே திரும்பி போயிடுவோமா, கிளம்பும் போதே அந்த மேடம் கூட பயமுறுத்துனாங்களே என்றால் சங்கீதா சற்று பயம் சூழ. தேவையில்லை, நம்ம ஸ்டேஷனை நெருங்கிட்டோம், இதோ பக்கத்தில் தான் என்று கூறி முடிக்கும் முன்னே 2-3 ஆட்கள் கையில் உருட்டுக்கட்டையுடன் ஆட்டோ எதிரில் மறிக்க, அந்த ஓட்டுநரோ கீழே இறங்கி ஓடிவிட்டான். அதில் ஒருவன் மட்டும் தன்னிடம் உள்ள கட்டையால் வந்தனாவின் தலையை தாக்க முயற்சித்த போது, நொடியிலே அவள் குனிய அந்த அடி அருகில் இருந்த சங்கீதாவின் தலையில் சரியாக தாக்க ரத்தம் 6 பீறிட்டது. அங்கிருந்த சிலரின் உதவியால் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரை விட்டாள் அவள். அவள் கூறியபடி திரும்பி சென்றிருந்தால் இவ்வாறு நடந்ததை தடுத்திருக்கலாம் என்று எண்ணி, அவள் சாவிற்கு தானே காரணம் என்று எண்ணி எண்ணி அவள் மிகவும் கவலையுற்றாள். அதன் பின்னர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துவிட்டு ஊருக்கு கிளம்பினாள். நடந்ததை எண்ணிக்கொண்டிருக்க தான் இறங்க வேண்டிய இடம் வரவே அவளும் கீழே இறங்கினாள். தனது பேகை திறந்து பணத்தை எடுக்க முயல்கையில், பணம் வேணாமா என்றான். என்னப்பா சொல்கிற, ஏன் உனக்கு பணம் வேணாம்? அவனும், அந்த அம்மாவோட சாவுக்கு நானும் ஒரு காரணம். நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருந்து தண்டனை உண்டு. நான் அதுக்காக வருந்தலை, ஆனால் என் மனசோட சமாதானத்துக்காக நான் உங்ககிட்டருந்து பணம் வாங்கக்கூடாது என்று அவன் கூற, அவளால் எதுவும் கூற முடியாமல் வாயடைத்து நின்றாள். பிறகு அவன் தன் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து அதில் கேரை போட்டு கிளப்பினான். உண்மையிலேயே இந்த ஆட்டோக்காரனுக்கு மனசில் கொஞ்சம் ஈரம் கூட இருக்குது. இல்லைனா என்றைக்கோ நடந்த சம்பவத்துக்கு இன்றைக்கு வருத்தப்படுவானா? நினைத்து கொண்டு மாடியிலே தன் அறையை நோக்கி சென்றாள். அப்போது கீழிருந்து ஒருத்தி அழைக்க திரும்பி பார்த்தாள். மேடம், லாஸ்ட் மந்த் நீங்கள் இங்கே வந்தப்போ உங்கள் கூட வந்தவங்க இந்த ஃபைலை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் அவங்கள பார்த்தா இதை கொடுத்துட்றீங்களா என்று அதை அவளிடம் ஈட்டினாள். மெல்ல அதை கையில் வாங்கி கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே சென்றவள் கட்டிலில் அமர்ந்தாள். தன்னிடம் உள்ள ஃபைலை திறந்து பார்த்தவள், அதில் சங்கீதா சேகரித்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் அத்துடன் ஒரு ஃபோட்டோவும் இருந்தது. இனி இந்த ரிப்போர்ட் தனக்கு தேவைப்படாது என்று நினைத்தாயோ என்னவோ, போன முறை நீ இதை மறந்துட்டியா சங்கீதா என்று கூறி வருத்தப்பட்டாள். அதிலிருந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தாள். அதில் வந்தனாவும் சங்கீதாவும் ஹைதராபாத் போட் ஹவுஸில் உள்ள புத்தர் சிலையை பார்க்க சென்றபோது அதன் அருகே நின்று புகைப்படம் எடுத்தது நினைவுக்கு வந்தது. நான் ஊருக்கு போனதோ என் கணவர்கிட்ட எனக்கு கிடைச்ச புது சிநேகிதிவதான்னு கூறுவேன் என்று கூறியபடி அதை அந்த ஃபைலில் வைத்தாயே, அதை வேணும்னு இங்கே தவற விட்டது இதுக்குத்தானா என்று கலங்க, அன்று இரவே ரயில் ஏறி ஊருக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்து ஏற்பாடுகள் செய்தான். காதல் சங்கமம் 23. அடிப்பட்ட கை மெதுவாக குணமடையதான் செய்தது. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து சந்திரா இருக்கையில் சரஸ்வதி அம்மாள் உள்ளே நுழைந்தார். சந்திரா சந்திரா என்று கூப்பிட்ட அடுத்த வினாடியே அவள் முன்னே சென்று நின்றாள். என்னம்மா கூப்பிட்டீங்க? இந்த புத்தகத்தை படிக்கணும், என்னோட மூக்கு கண்ணாடி இந்த மேஜையில் தான் இருக்குது, நீ அதை கொஞ்சம் எடுத்து தரியா என்றார். உடனே அதை எடுத்து கொடுத்தவள், இப்போது கை எப்படிம்மா இருக்குது? தேவலம்மா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்னோடய பாட்டிக்கிட்ட இருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேம்மா. உனக்கு அம்மா அப்பா இல்லையாம்மா? அவள் எதுவும் பேசவில்லை. உன் கழுத்தில் இருக்கிறது தாலி தானே? அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் என்னை மன்னிச்சிடுமா? உன்கிட்ட ஏதோ சொல்ல முடியாத சோகம் இருக்குதுன்னு தெரியுது, கவலைப்படாதேம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்றார் சரஸ்வதி அம்மாள். அவருடைய பேச்சு அவளுக்கு சற்று ஆறுதல் கிட்ட தலையை குனிந்தபடி நின்றாள். அம்மா நீங்கள் உங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்களா என்றாள் அனுசரணையாக. மேலும் அவள், நீங்கள் தவறாமல் சாப்பிட்றது நல்லது, அன்னைக்கு பாருங்கள் மாத்திரை சாப்பிடாததால் தானே தலை சுத்தல் வந்துச்சு என்றவள் மாத்திரையை எடுத்து அவர் கையிலே கொடுக்க சரஸ்வதி அம்மாவும் அதை வாங்கி விழுங்கினார். மதிக்கு இப்போ எப்படிமா இருக்கு என்று அம்மா விசாரித்தார். மதிக்கு பரவாயில்லம்மா, இப்போ கொஞ்சமாக தேறி வர்றாரு, நீ பக்கத்தில் இருந்தால் அங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கம்மா என்றார் சரஸ்வதி அம்மாள். உன் போல் ஒருத்தி மதிக்கு துணையாக கிடச்சிருந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற இல்லை. ஆனால் என்ன செய்ய,
பாதியிலே வந்தவதானே. அடிபட்டுட்டான் தெரிஞ்சிருந்தும் கூட அவனை விட்டுட்டு போயிருப்பான் அந்த துரோகி. என்ன செய்யறது, எல்லாம் விதி என்று அவர் நினைத்து கொண்டார். இத்தனை நல்ல குணம் உடைய நீங்கள் எப்படி நல்லது கெட்டது தெரியாமல் பேச முடியும்? என்னால் உங்களை கட்டாயம் உங்கள் மனசை மாற்றிட முடியும்னு நம்புகிறேன். நீங்களே உங்கள் மகனை என் கையில் ஒப்படைப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை அந்த கடவுள் தான் முடிச்சு வைக்கணும் என்று சந்திரா எண்ணியபடி நின்று கொண்டிருந்தார். சரிம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குங்க என்று கூறி அவள் வெளியே கிளம்பினாள். சந்திராவின் தலை சற்று மறையவும் வரை பார்த்திருந்து விட்டு இவரோ சந்திரா என்று அழைக்க சட்டென்று எதிரில் வந்து நின்றாள். கருணையோடு அவள் கண்களை பார்த்த சரஸ்வதி அம்மாளோ, உன்னை உன் பாட்டி ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க என்று கூற பாட்டியினை ஒரு நிமிடம் நினைவு கூறி பின்னர் அங்கிருந்து நகர்ந்தாள். பாட்டி, சித்தி ஊர்லேருந்து வந்துருச்சு என்றாள் மகேஸ்வரி. வெளியே இருந்து உள்ளே ஓடி வந்தாள். வந்தவள் சரஸ்வதி அம்மாவின் காலில் சற்று குனிந்து ஆசீர்வாதம் பெற குனிந்து நிமிர்ந்தவள் கையில் உள்ள கட்டினை பார்த்து அதிர்ச்சியானாள் வந்தனா. என்னத்தை இது? நடந்ததை அவர் விளக்கினார். சந்திரா தான் இந்த வைத்தியத்தை செஞ்சா. சந்திராவா? ஆமாத்த, அவ பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவளாச்சே என்றாள். அக்கா என்று காயத்ரியை கூப்பிட்டபடி வந்தனா உள்ளே சென்றாள். காயத்ரியோ சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு பரபரப்பில் இருப்பது தெரிந்தது. கோபத்தில் சத்தம் ஒழித்து கொண்டிருந்தது. வெங்கல பாத்திர கடையில் யானை பூந்தது போல டமார் டுமார் என்று சத்தம் ஒழித்தது. வந்தனா உள்ளே நுழைய, நீ ஏக்கா இவ்வளோ கோபத்தில் இருக்க என்று கேட்டு தான் வாங்கி வந்த வளையலையும் செயினையும் அவளிடம் எடுத்து காட்ட கோபத்தில் அவளோ சிறிதும் திரும்பி பார்க்கவில்லை. நீ ஏன் அக்கா இவ்வளோ வெறுப்பா இருக்க? காயத்ரியோ, என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் இந்த குடும்பத்துக்குன்னு வடிச்சு கொட்ட நான் ஒருத்தி தானே இருக்கேன் என்று காயத்ரி சரித்து கொண்டாள். வந்தனாவோ, என்னக்கா செய்கிறது, மூத்த மருமகனை சும்மாவா, இதுக்கு போய் என்னவோ இவ்வளோ அழுத்துக்கிறியே என்றாள். ஆமாம், ஏண்டி நீ சொல்ல மாட்டே, இத்தனை நாளாக மதியத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நின்னேன், இப்போ நீ நினச்சபடி அவனும் வந்துட்டான். அப்புறம் என்ன, கல்யாணம் தான், இதுக்கப்புறமாவது எனக்கு உதவியாக இருப்பியா இல்லை அப்போது இப்படித்தானா? அவளோ, சாரிக்கா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று கூறிவிட்டு அங்குள்ள கேரட்டை வாயில் கடித்தபடி வெளியே நகர்ந்தாள். சே, இதுக்கு தான் தான் போகிற வீட்டுக்கே கூட பிறந்த தங்கச்சியும் வச்சுக்கக்கூடாது என்று புலம்ப அந்த பக்கம் வந்த கோபாலோ, நீ வேண்டியதுதானே, காயத்ரி போனால் போகட்டும் விடு, உன் தங்கச்சி தானே, உனக்கு தெரியாதா அவளை பற்றி என்று கூறி அவனும் சென்றான். அம்மா அம்மா, இந்த புக்குக்கு கொஞ்சம் அட்டை போட என்று மகள் மகேஸ்வரி வந்து நிற்க காயத்ரிக்கோ கோபம் பொத்து கொண்டு வந்தது. போடி அந்த பக்கம், என்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யாமல் இரு என்று திட்டி அனுப்பினாள். மகேஸ்வரி கண்ணை கசக்கியபடி வெளியே வந்தாள். சந்திரா அழுது கொண்டிருக்கும் மகேஸ்வரியை பார்த்து, அதை என்கிட்ட கொடுடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பின்னர் அந்த புத்தகத்தை வாங்கி அவளை தெளிவாக அட்டையும் போட்டு கொடுத்தாள். தேங்க்ஸ் ஆண்டி என்று அவள் கூறிவிட்டு சென்றாள். சித்தி என்று வாய் நிறைய கூற கேட்க அவளுக்கும் ஆசை, ஆனால் அதற்கான நேரம் தான் இன்னும் வரவில்லை என்று எண்ணினாள். சந்திரா, மதி எப்படி இருக்கான், இப்போ பரவாயில்லையா, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா என்றாள் சந்திரா. அத்த, நீங்கள் அதெல்லாம் அவளை கேட்கவே வேணாம், சந்திரா எல்லாம் சரியாக செஞ்சிருவா, சான்றிதழ் கொடுத்தாள் வந்தனா. ஆமாம்மா, அதைத்தான் பார்க்குறேனே, நீ ஒரு நர்ஸாக என் பிள்ளையை பார்த்துக்கிறதும் இல்லாமல் இந்த வீட்டை சேர்ந்தவளாகட்டும், வீட்டை நல்லாவே பார்த்துக்கிறியே என்று சரஸ்வதி அம்மாள் கூற, மாதிரியா என்றவாறு சலிப்புடன் சிரித்து கொண்டாள். ஆமாம், கண்டவளையெல்லாம் நடு வீட்டில் கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாராட்டவும் செய்யுங்க என்று காயத்ரி எரிச்சலோடு பேச சந்திரா ஏதும் பேசாமல் தலையை குனிந்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள். வந்தனாவோ, ஏங்கா இப்படி பேசுகிற, சந்திரா என்னோட சிநேகிதின்றது மறந்துடாத, அவள் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே அவள் ரொம்ப பொறுமையை நிதானமும் உள்ளவ எடுத்து கூறினாள். காயத்ரியோ, யாரு அவ, அவளோட வேலை எதுவோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்க சொல்லு, தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்க வேணான்னு சொல்லு, அவள் யாரு, அவள் குலம் என்ன, கோத்திரம் என்ன, எல்லாத்துலேயும் அவள் புழங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்று கடிந்து கொண்டாள். சந்திரா மதிவாணனின் அறைக்கு சென்று அவன் கால் மாட்டில் அமர்ந்து அழுதாள். உறங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்து பார்த்து அழுதாள். சொல்றதுக்கு வார்த்தை ஏதும் இல்லை, காலம் முழுசும் கண்ணீர் சிந்தாமல் காத்திருப்பேன் என்றவன் இன்று துஷ்யந்தனை போல் தன்னை மறந்து விட்டானே என்று கதறினாள். அவள் கதறல் முழுதும் அவள் மனதுக்கு மட்டுமே, வெளியே ஒரு சத்தமும் கூட இல்லாமல் தண்ணீருக்குள்ளே அழும் மீன் போல் ஆனது அவள் துயரம். வந்தனா மெல்ல அவளது தோளில் கை வைத்தாள். சாரிடி, என் அக்கா உன்னை பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள். சந்திராவோ, சே சே, நான் ஒன்றும் அதுக்காக அழல என்றாள். நீ என்னதான் பொய் சொன்னாலும் எனக்கு உன் மனசு புரியாதா என்றபடி சமாதானம் செய்தாள் வந்தனா. சத்தம் கேட்டு மதிவாணன் விழித்தான். என்ன மதி, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்று ஆசையாய் அவன் தலையை கோதினாள். அவனோ எதுவும் பேசாமல் விழித்து சரி என்றவாறு தலையை அசைத்தான். சந்திரா அதை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். பார் சந்திரா, நான் இவரை உனக்கு அறிமுகம் செய்ய நினச்சப்போ நேரம் அமையல, ஆனால் இத்தனை வருஷம் கழித்து இவரோட உன்னை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை என்று கூறி சிரித்தாள். இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். சந்திரா, எனக்கு மதினா அவ்வளோ இஷ்டம், இல்லைன்னா பாரு அவர் எனக்காக தான் திரும்பி வந்திருக்கான்னு நம்ப முடியுதா என்றாள் வந்தனா. ஆனால் வந்தனா அவருக்கு கல்யாணம் ஆனதா சொல்கிறாங்களே என்றாள் சந்திரா. அட போடி, அதெல்லாம் கல்யாணமா, அவர் அடிபட்ட சமயத்தில் கூட வந்து பார்க்காத ஒரு மனைவியாக சொல்லு, ஆனால் குழந்தை எதுவும் இருக்க போகுதுடி. அடி போடி, போனால் போகுது, அதை வேணா நான் வளர்க்குறேனே
இவருக்கும் நினைவு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாள் வந்தனா. வந்தனா, இப்படி ஒரு சுயநலவாதியாக மாறுவேன்னு நான் நினைக்கல என்று எண்ணினாள். தோழியின் வார்த்தையை கேட்டு மிகவும் கலங்கி போனாள். விஸ்வநாத் மீண்டும் வந்தான். என்னப்பா திடீர்னு வந்திருக்கேன் என்றார் சரஸ்வதி அம்மாள். நான் ஒரு நல்ல நர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என் நண்பன் ஒருத்தன் டாக்டராக இருக்கான், அவன் தான் அனுப்பி வச்சான். இந்த அம்மாவே வச்சுக்கோங்க என்று விஸ்வநாத் கூற ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவன் அருகே வந்து நின்றாள். சந்திராவோ பயந்து போய் நின்றாள். மெதுவாய் அவனை பார்த்த சரஸ்வதி அம்மாளோ, தயவு செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போயிடுப்பா, சந்திராவை தவிர வேறு யாரும் நம்ம மதியை இவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியாது என்று கூறி திருப்பி அனுப்பினார். அவளுக்கோ போன உயிர் திரும்பி வர நன்றியோடு கடவுளை வேண்டினான். தான் எடுத்த முதல் படியே தோல்வியில் முடிய சற்று முன் கோபமுற்றான் விஸ்வநாத். இதில் தப்பிச்சிட்டேன், மறுபடியும் உன்னை பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு சந்திராவை பார்த்து ஒரு முறை முறைத்தபடி சென்றான். மதிவான நாளுக்கு நாள் சற்று எழுந்து சந்திராவின் உதவியால் நடக்கலானான். தினம் ஒரு ஸ்லோகம், கந்த சிருஷ்டி கவசம் என்று பல இறை பாடல்களை பாடி அவன் மனதை அமைதியடைய செய்தாள் சந்திரா. சந்திராவை பார்த்த சரஸ்வதி அம்மாவோ மனதில் அவளுக்கென்று ஒரு இடம் கொடுத்தார். சந்திரா, இந்த விளக்கு கொஞ்சம் பொட்டு வச்சு சாமி படத்துக்கு பூ போடுமா? இத்தகைய உயர்ந்த வேலையை தனக்கு கொடுத்ததை எண்ணி சந்திரா சந்தோஷப்பட்டாள். வந்தனா அதை பார்த்ததும் சற்று சுருக்கு என்று மனதில் பட்டது. பாத்தியா வந்தனா, இருக்க இருக்க அவள் உன்னோட இடத்த பிடிச்சிக்குவா போல இருக்க என்று குத்தலாக பேசினாள் சந்திரா. மதிவாணனை கவனிக்கும் முறையை பார்த்த வந்தனாவுக்கே சற்று சந்தேகம் எழுந்தது. இவ போக்கையே புரிஞ்சுக்க முடியலையே என்று எண்ணினாள். சந்திராவின் அறையை திறந்து உள்ளே சென்றாள் வந்தனா. அதற்குள் சந்திரா நுழைய, உன்னை பார்க்க தான் சந்திரா வந்தேன், நீ எங்கே போயிட்ட என்று தடுமாறினாள். அவள், இங்கே தான் பக்கத்தில் இருந்தேன் என்று பட்டும் படாமல் கூறி பெட்டியை இழுத்து போட்டினாள். என்ன சந்திரா இது, நான் அதை பார்க்கக்கூடாதா? ஏதாவது ரகசியம் வச்சிருக்கியா? சாதுரியமாக கேட்டாள். அவளோ, என்ன ரகசியம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று வார்த்தையை அடக்கினாள். வந்தனாவிற்கோ மனதில் ஏதோ சஞ்சலம் ஏற்பட்டது. அதற்குள் சரஸ்வதி அம்மாள் சந்திராவை அழைக்கும் குரல் கேட்டது. இதோ வந்துட்டேமா என்றபடி சந்திரா ஓடினாள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கும் சந்திராவை அவர் பார்க்க, ஒன்றும் இல்லைம்மா, மதிக்கு குணமாயிட்டா அம்மனுக்கு புடவை சாத்திரதா வேண்டிக்கிட்டேன். அதான் இப்போது அவங்க கொஞ்சமாக குணமாயிட்டு வரானே, அதனால் இப்போ வேண்டுதலை நிறைவேற்றணும். நீ போய் கிளம்புமா, நாம் ரெண்டு பேரும் கடைக்கு போய் அம்மனுக்கு புடவை வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போவோம் என்றார். அவளும் சரி என்று கூறிவிட்டு உள்ளே நுழைந்தாள். வந்தனா இதை பார்த்தபடி நிற்க அவள் அக்கா காயத்ரியோ அவள் அருகே வந்து, பாத்தியா இந்த அத்தைய, மருமகனாக இருக்கேன், பத்தாவதுக்கு மதிய கட்டிக்க போகிறவன் நீ இருக்க, அப்படி இருக்க சம்மந்தமே இல்லாத எவ்வளோ ஒருத்திக்கு நம்ம குடும்பத்தில் என்ன சம்மந்தம் இருக்குது, அவளை கூட்டிகிட்டு போக என்று கூறி தன் தங்கையின் மனதை குழப்பினாள். துணிக்கடையில் புடவை பேக் செய்ய சொல்லி கவுண்டரில் பணத்தை கட்டிவிட்டு வருவதாக சரஸ்வதி அம்மாள் சென்று விட்டார். அருகில் ஒரு அம்மா புடவையை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். அதோ அதை எடுப்பா, இல்லை இதை, இதுவும் இல்லை, அதோ அந்த பச்சை நிறந்தான், ஆ இதை இதையே பேக் செய்யுங்க என்று கூறிவிட்டு திரும்பினார். அவர் அருகே முதுகு புறமாக சந்திரா நின்று கொண்டிருந்தாள். சந்திராவை பார்த்து அவரோ சற்று அதிர்ச்சி அடைய, சந்திரா நீயா என்றார். தன் பெயரை சொல்லியது யார் என்று அவள் திரும்ப, பெரியம்மா என்றாள். அவரோ, ஆமாம் உன் பெரியம்மா தான், உன் ஆயலை கூப்பிட்டு அதை கேட்குற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல என்றார் வருத்தமாக. சந்திராவோ, நீங்கள் ஏன் பெரியம்மா அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு இல்லாததா என்றாள். அவரோ கூணி குறுகி, நான் உனக்கு செஞ்ச பாவம் இருக்கேன், அதுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்லை இன்னும் ஏழு ஜென்மத்துக்கும் அனுபவிப்பேன். அன்னைக்கு நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனதுக்கு கடவுள் என் மகள்கள் மூலமாக நல்ல தண்டனையை தந்துட்டாருமா என்று கூறி அழுதார். பெரியம்மா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை, நீங்கள் இதெல்லாம் யாருக்காக செஞ்சீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே, அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது என்றால் அவரை தேற்றியபடி கண்களை துடைத்து கொண்ட அவர், நீ எப்படிமா இருக்க, பார்த்து பல வருஷம் ஆச்சு, அன்னைக்கு மார்க்கெட்டில் உன் பெரியப்பா உன்னை பார்த்துதான் சொன்னாருமா, நீ கூட உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்த, அது மட்டும் இல்லாமல் உன் பாட்டி உனக்காக சேர்த்து வச்சதையும் நீ எங்களுக்காக கொடுத்துட்டியம்மா, உன் நல்ல மனசுக்கும் உன் புருஷனோட நல்ல மனசுக்கும் நீங்கள் என்னென்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்கம்மா என்று கூறிவிட்டு, வாயம்மா வீட்டுக்கு, உன் புருஷன் நல்லா இருக்காரம்மா என்று விசாரித்தார். அவ்வளோ சட்டென்று அமைதியானாள். என்ன சொல்வதென்றே புரியவில்லை. எது எப்படி இருப்பினும் அவர் வாக்காவது பலிக்கட்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு, அவரா ரொம்ப நல்லா இருக்காரு, அவரோட சேர்ந்து வீட்டுக்கு இன்னொரு நாள் வரேன், இப்போ எனக்கு நேரமாயிருச்சு என்று கூறிவிட்டு கண்கள் கலங்க அங்கிருந்து கிளம்பினாள். கவுண்டரில் பணத்தை கட்டிவிட்டு புடவையை கையில் வாங்கி கொண்டு வந்த சரஸ்வதி அம்மா இதை ஒரு ஓரமாய் நின்று பார்த்து கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் தோட்டத்தில் உள்ள நாற்காலியில் அமர்ந்து மதிவாணன் செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தான். அவன் இந்த அளவுக்கு குணமானதை பார்த்து அவன் அம்மாவோ சந்தோஷப்பட்டார். சந்திராவை பார்த்து, பரவாயில்லையே மதிக்கு முன்னேற்றம் ரொம்ப இருக்கே. சந்திராவோ மெல்ல புன்னகைத்தபடி அமைதியாக இருந்தாள். அச்சமயம் விஸ்வநாத் வந்தான். என்ன மதி, உடம்பு சரியாயிடுச்சா? மதிவாணனோ எதுவும் பதில் கூறாமல் அமைதியாய் பேப்பரை படிக்கலானா. என்னப்பா விஸ்வா இன்னைக்கு காலையிலே வந்திருக்க, வா உட்காரு என்றார் அம்மா. ஆமாத்த, நல்ல விஷயத்தை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது இல்லையா, வந்தனாவுக்கும் வயசு ஏறிட்டே போகுது, இதுக்கு மேலே காலதாமதம் செய்கிறது சரியில்லை, அதான் வந்தேன் என்றபடி
இருக்கையில் அமர்ந்தான். அம்மாவோ, சொல்கிறத தெளிவாக சொல்லுப்பா, நீ ஒரு வக்கீல், உன் அளவுக்கு என்னால் எதையும் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? தெளிவாகவே சொல்கிறேன், கொஞ்சம் பொறுங்க என்றவன் கையில் கொண்டு வந்துள்ள கவரை பிரித்து அதனுள் இருந்த பூ பழம் வெற்றிலை பாக்கு எடுத்து ஒரு தட்டில் அடுக்கினான். அவன் செய்வது அறியாமல் சரஸ்வதி அம்மாள் திகைக்க, இதெல்லாம் என்னப்பா? என்னத்தை? உங்களுக்கு இன்னுமா புரியல? மதிவான இந்த வீட்டு விட்டு போனாலும் அவனுக்காக நிச்சயம் செய்கிறதா இருந்து தட்டி போன பின்னும் இதே புகுந்த வீடாக வந்தன நினச்சி தங்கினாலே என்று கூறினான். சரஸ்வதி அம்மாவோ, ஆமாம், இப்போ அதெல்லாம் எதுக்கு? இன்னொரு முறை அப்படி நடக்கிறதுக்குள்ளே இப்போவே வந்தனாவை மதிவாணனுக்கு நிச்சயம் செய்திரோமே. சரஸ்வதி அம்மாளால் அதை நிராகரிக்க முடியவில்லை. இருப்பினும் இப்போதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரான், அதுக்குள்ளே போய் இதெல்லாம் வேணுமாப்பா? விஸ்வநாத்தோ தந்திரமாய் அவளது மனதை மாற்ற முயற்சித்தான். சரி என்று ஒரு வழியாக ஒப்புக்கொள்ள செய்தான். தட்டை எடுத்து சரஸ்வதி அம்மாள் கையில் கொடுக்க அவரும் பெற்றுக்கொண்டார். உடன் காயத்ரியும் இருந்தாள். பிறகு தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதத்தை கொடுத்தான். அதில் நான்கு புறமும் மஞ்சள் தடவப்பட்டது. என்னப்பா இது? சரஸ்வதி அம்மாள் கேட்க, ஜோசியர் இந்த மாதத்தில் நல்ல நாள் குறித்து கொடுத்துருக்காரு. இவங்க ஜாதகத்துக்கு இந்த மாதத்தில் 25ஆம் தேதி தான் பொருந்தோன்னு தாண்டுனா இன்னும் 3 வருஷம் திருமண யோகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? இன்னும் 20 நாள் தானே இருக்குது என்றார் மதியின் தாயார். சரித்த, அப்புறம் இன்னொரு விஷயம் என்று அருகில் வந்த மறந்தான். என்னவென்று அவன் தாயார் விசாரிக்க, இது ரொம்ப பேருக்கு சொல்ல வேணாம், ஏற்கனவே நின்று போனது, அதோடு மதியை எல்லாரும் விசாரிச்சுட்டே இருப்பாங்க, அதனால தான் என்றான். சரஸ்வதி அம்மாளுக்கோ அரைமனதாகவே இருந்தது. இருப்பினும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டார். காதல் சங்கமம். அதான் மதிவாணனுக்கு உடம்பு சரியாயிடுச்சே, இன்னும் ஏன் அந்த பொண்ணை வீட்டிலே வச்சுருக்கீங்க? வேலை முடிஞ்சிச்சுன்னு பணத்தை கொடுத்து வெளியில் அனுப்ப வேண்டியதானே? அதற்கு சரஸ்வதி அம்மாளோ, சந்திரா நீ நினைக்கிற மாதிரி வெறும் நர்ஸாக மதிவாணனை பார்த்துக்க வந்தவளாக இருந்தால் நானும் அனுப்பியிருப்பேன். என்னத்தை சொல்கிறீங்க சந்திரா? அதுக்கும் மேலே என் மேலேயும் இந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் அக்கறையாக இருந்து இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக இருக்காளே, இருந்துட்டு போட்டோம் என்றதும் இது ஏதோ புயல் கிளம்புவது போல் உணர்ந்தான் அவன். ஆயினும் அதிர்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளாமல், சரித்த, உடனடியாக மதிவாணனுக்கும் வந்தனாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னப்பா அவசரம்? இதுவே ரொம்ப லேட்டத்தை. நீங்கள் சரின்னு சொன்னால் உடனே அடுத்த முகூர்த்தத்தில் நாம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரஸ்வதி அம்மாள் சற்று யோசித்தார். இதற்கிடையில் காயத்ரி உள்ளே புகுந்தாள். என்னத்தை ரொம்ப யோசிக்கிறீங்க? இது என்ன புதுசா? நாம் ஏற்கனவே முடிவு செஞ்சது தானே? உங்களை மதிக்காமல் மதி இப்படி ஒரு கல்யாணம் செஞ்சது அந்த கடவுளுக்கே பிடிக்கலை. அதான் அந்த உறவை அந்த கடவுள் பாதியிலே அறுத்து விட்டுட்டு உங்கள் பிள்ளையை மட்டும் திருப்பி அனுப்பியிருக்கார் என்று கூறி முடித்தாள். அச்சமயத்தில் கோபால் தான் அறையை விட்டு வெளியே வந்தான். கையிலே அலுவலகம் செல்லும் பேக்குடன் தோள்பட்டையின் மேல் தொங்க விடப்பட்டிருந்தது. அதை சரஸ்வதி அம்மாள் கவனித்தார். அம்மா, நான் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் என்றான் கோபால். சரஸ்வதி அம்மாவும் அவனை சற்று தனியே அழைத்து, என்னடா அது, எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிற? உன் மச்சான் சொன்னதை கேட்டியா? எல்லாம் தெரியுமா? விஸ்வநாத் ஏற்கனவே இதை பற்றி என்கிட்ட பேசியிருக்காரு. தாயாருக்கு கோபம் வர, இதை ஏண்டா எனக்கு முன்னாடியே சொல்லலை? அவன் யதார்த்தமாக, இதில் என்னமா இருக்குது? உங்களுக்கே தெரியும், வந்தனா அவனை தான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா காத்துட்ருக்கா. அப்படி இருக்க அவளை அவனுக்கே தானமாக கட்டி வைக்கணும் என்று கூறியவன் மறுபதில் ஏதும் எதிர்பாராதவனாய் புறப்பட்டான். ஆதித்யாவும் மகேஸ்வரியும் வந்து, பாட்டி, சித்தப்பாவை வந்தனா சித்திக்கா கட்டி வைக்க போறீங்க என்றனர். அவரோ ஆமா என்றபடி தலையசைத்து சென்றார். இதை வந்தனா ஒரு முனையிலிருந்து பார்த்தாள். சரஸ்வதி அம்மாளின் போக்கில் மாற்றம் இருப்பது அவளுக்கு தெரிய வந்தது. மறுபுறம் இருந்த சந்திரா பார்க்க அவளுக்கோ அதிர்ச்சியாய் போனது. அண்ணே என்று வந்தனா ஓடி வந்தாள். ரொம்ப நன்றி அண்ணே, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இப்படி முடிவெடுப்பீங்கன்னு நினைக்கல. விஸ்வநாத் தன் காரின் கதவை திறந்து மூடியவன் வெளியே வந்து தங்கைக்கு வாழ்த்து கூறியதும் அல்லாமல், எனக்கு எதுக்குமா நன்றிலாம்? அண்ணன் ஒன்று சொல்லுவேன், நீ ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்காம செய்யணும். சொல்லுங்கண்ணே, நீ முடிஞ்ச வரைக்கும் சந்திராவை மதிவாணன் கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கோ. அவளோ அவன் கூறியதை கேட்டதும் ஷாக் அடித்ததை போன்று உணர்ந்தாள். நீங்கள் இதை என்கிட்ட சொல்லவே வேணாண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேன். பார்த்து புத்திசாலி தரமாக பார்த்துக்கோமா? வாசலிலேயே சந்திராவை பார்த்த விஸ்வநாத்தோ, என்னம்மா ஏதோ சவால்லாம் விட்ட, அவ்வளவுதானா? பார்த்துட்டே இரு, என்கிட்ட தோக்க போற, அது நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் தோக்க போற என்று ஏளனம் செய்தான். சந்திரா பதிலேதும் கூறாமல் நின்றாள். அப்புறம் என்னத்த, இனிமேல் இது கல்யாணம் வீடு, கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்குவோமா என்றாள் காயத்ரி வந்தனாவை பார்த்து. வழக்கம் போல மதிவாணனுக்கு உணவை தயார் செய்து அவனறைக்கு சந்திரா எடுத்து சென்றாள். இடையே வந்தனா குறுக்கிட்டு, இரு சந்திரா, அந்த தட்டை என் கையில் கூட என்று கரத்தை நீட்டவே அவளும் கொடுத்தாள். உணவு எடுத்து சென்ற வந்தனாவோ, இன்னைக்கு நான் தான் உங்களை கூட்டி விடுவேன் என்று கூறியதோடு ஒரு கரண்டியில் எடுத்து அவன் வாயருகே எடுத்து சென்றாள். ஆனால் அவனோ அதை தடுத்து தன் கையால் வாங்கி கொண்டான். இதனால் கோபம் கொண்ட வந்தனா முகம் கோணியது. என்னதான் சுயநினைவு அவன் எழுந்தாலும் தன் குடும்பம் ஒன்று இருக்கிறதே அவன் நினைக்கலையே, அப்படி இருக்க புதுசாக சந்திரா மேலே அவன் அன்பு திரும்பிடுமோ என்று எண்ணிக்கொண்ட வந்தனா வாசலில் வந்து அமர்ந்தாள்.
எப்படியாவது மனசை மாற்றி மதியை கல்யாணம் செஞ்சுக்கலான்ற நம்பிக்கையோடு ஒரு புறம் இருந்தாலும் நம்மால் ஏன் இன்னும் மதியை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல என்று எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது சந்திராவை மெல்ல அழைத்தாள். சந்திரா, ஒன்றும் இல்லை, அவருக்கு இந்த உணவு பிடிக்கல போல, கொஞ்சம் பாரு என்றாள். சந்திராவும் உள்ளே நுழைந்தவள் அதனை தன் கையால் ஊட்ட அவனும் வாங்கி கொண்டான். நான் உன்னை பல முறை எச்சரித்தோம், இப்போவாது உனக்கு புரியுதா என்றால் வந்தனாவின் வாட்டத்தை பார்த்து அவ்வழியே வந்த காயத்ரி. உன் தோழி தோழி நீ ரொம்ப தான் இடத்த கொடுத்துட்ட, அதோட முடிவு இப்போ நீ அனுபவிக்கிறது தான். அது மட்டும் இல்லை, அத்தையும் அதே தப்பை செய்கிறாங்க, சந்திரா ஒரு படி மேலே உட்கார வச்சு என்று காயத்ரி கூறி முடித்தாள். நாளுக்கு நாள் சந்திரா மதிவாணனின் ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து கொண்டிருக்க தன்னை அறியாமலேயே வந்தனாவிற்கு சந்திரா மீது வெறுப்பு வந்தது. அந்த வெறுப்பின் உச்சக்கட்டம்தான் சந்திராவிற்கு தான் வாங்கிய வளையல் அவள் கண்ணில் பட்டது. நான் ஏன் இதை அவகிட்ட கொடுக்கணும் என்று எண்ணியவள், அக்கா இந்தா இது உனக்கு பத்து தானே பாரு என்று காயத்ரியிடம் கொடுத்தாள். அவளோ அதை வாங்கி கொண்டு, இது என்னம்மா கண்ணாடி வளையலா, பத்தாதுன்னு நினைக்கிறேன் என்று அவள் கூற அவ்வழியே சந்திரா வந்தாள். இல்லை வந்தனா, இது எனக்கு கொஞ்சம் கூட பத்தாது என்றாள் காயத்ரி. இதை கேட்ட சரஸ்வதி அம்மாள், கண்ணாடி வளையல் தானே, இப்போ என்ன உங்களுக்கு பத்தலைன்னா சந்திராவுக்கு கொடுங்க, சுமங்கலி பொண்ணுங்களுக்கு கண்ணாடி வளையல் கொடுக்கறது புண்ணியம் என்று அவர் கூற வந்தனாவும் காயத்ரியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். அட கொடு வந்தனா என்றார் அத்தை. அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை கூற முடியாமல் காயத்ரி அதை சந்திராவிடம் நீட்ட சட்டென்று அதை வாங்கிச் செல்வது போல பறித்து வேண்டுமென்றே கீழே தவறவிட்டாள் வந்தனா. அந்த வளையலோ கண்ணாடி என்பதால் கீழே விழுந்தவுடன் தரையில் பட்டு சுக்குனராக நொறுங்கியது. ஐயோ சாரி சந்திரா, நான் உனக்கு தான் வாங்கி தரலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே கை தவறி கீழே விழுந்துருச்சு என்று கூறி வந்தனா சமாளித்தாள். அதனால் என்ன பரவாயில்ல சந்திரா நகர்ந்தாள். காயத்ரி மெல்ல தன் தங்கையை பார்த்து உதட்டின் ஓரத்தில் புன்னகை புரிய அவளும் அவ்வாறே செய்தாள். மறுநாள் கேசவன் தனது மனைவி விஜயுடன் மதிவாணனை காண வந்தான். வீட்டின் அழைப்பு மணி ஓசை ஒலித்தது. காயத்ரி கதவை திறந்தாள். யார் நீங்கள்? கேசவனோ, நான் மதிவாணனோட நண்பன், கொஞ்சம் அவரை பார்க்கலாமா, வாங்க உள்ள என்று அழைத்தவள் அவர்களை அமரச் செய்துவிட்டு உள்ளே சென்றான். சிறிது நேரம் கழித்து மதிவாணனை வெளியே அழைத்து வந்தான். உடன் சந்திராவும் இருந்தாள். இருப்பினும் அவர்கள் சந்திராவை தெரிந்த மாதிரியே காட்டிக்கொள்ளவில்லை. மதி எப்படி பாருக்க என்றான் கேசவன். அண்ணே இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா என்றாள் விஜி. ஆனால் அவனால் அவர்களை கண்டுகொள்ள முடியவில்லை, அமைதியாயிருந்தான். அதற்குள் சந்திரா நடுவில் நுழைந்து, அவருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. சரஸ்வதி அம்மாள் அச்சமயம் வந்தார். யார் பண்ணீங்க, மதியோட ஃப்ரெண்ட்ஸா என்றார். ஆமாம்மா, அது மட்டும் இல்லாமல் இது என் மனைவி பேர் விஜி, இவங்க அண்ணன்தான் மதிவான் ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் பிரபா என்றான். ஓ அப்படியா சந்திரா, அவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வாமா. வேணாம் வேணாம்மா, நாங்கள் இப்போ தான் வரும்போது காஃபி சாப்பிட்டுட்டு வந்தோம் என்றான். மதிக்கு இன்னும் பழங்கியாவும் வரலையாம்மா? அவன் அம்மாவோ இல்லைப்பா என்றார். சரி நாங்கள் கிளம்புறோம். அப்போது அவன் அம்மா, நீங்கள் மறக்காமல் 25ஆம் தேதி மதி கல்யாணத்துக்கு வந்துருங்கப்பா என்றதும் கேசவனுக்கும் விஜய்க்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன என்று விஜய் கேட்க, ஆமாங்க, எங்கள் தங்கச்சி வந்தனாவைத்தான் கல்யாணம் செய்கிறதா இருக்கும் என்றாள் காயத்ரி. இதனை கேட்ட அதிர்ச்சியில் இருவரும் எழுந்து நின்றனர். சந்திராவை தனியே சந்தித்து பேசினர். என்னடி இது, உன் புருஷனுக்கு கல்யாணமா? உன்னால் எப்படி இதை கேட்டுட்டு இருக்க முடியுது? அங்கே உன் மக தினமும் அப்பாவை கேட்டு எழுதிட்டுருக்கா, நாங்களும் உன் அம்மாவை கூடிய சீக்கிரம் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துருவான்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். நீ என்னன்னா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியே, மிகவும் வருந்தினாள் விஜி. கேசவனும், என்னம்மா இது, கண்ணை விற்று ஓவியம் வாங்கின கதையா நீ செய்கிறதா இருக்கு? இதுக்கப்புறம் எதுக்குமா இங்கே இருக்கணும், பேசாமல் மதியை கூட்டிகிட்டு வந்துருமா, எனக்கு தெரிஞ்ச வேறு யார்கிட்டையாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் என்றான் ஆவேசத்தோடு. சந்திராவோ தயங்கினாள். இல்லைண்ணே, நான் கஜாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன், அவள் விரும்பின சொந்தங்களை எல்லாம் மீட்டு தர்றதா, தயவு செஞ்சு கஜாவை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. விஜி என்னால் முடிஞ்சா எல்லாரையும் மீட்டு தருவேன், இல்லாட்டி நான் மட்டும்தான் வருவேன், அது வரைக்கும் என் மகளை நல்லா பார்த்துக்கோடி என்று கூறியவள் ஒரு பேகையும் அத்துடன் கடிதத்தையும் விஜயிடம் கொடுத்து மகளுக்கு தரும்படி சொன்னாள். இதற்கு மேல் பேசி எந்த பயனும் இல்லை என்று உணர்ந்த விஜயும் கேசவனும் விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். ஊர் திரும்பிய விஜயிடமும் கேசவனிடமும் கேஜா ஓடி வந்தாள். ஆண்டி, எங்கள் அம்மா வரலையா, அப்பா வரலையா ஆண்டி என்று பிஞ்சு மனம் அழுதது. அவர்களால் எதையும் கூறி சமாதானம் செய்ய முடியவில்லை. ஏன் ஆண்டி அப்பா வரல, எனக்கு வேறு யாரும் வேணாம்னு சொன்னீங்களா அங்கிள், எனக்கு அப்பா அம்மா மட்டும் போதுன்னு சொன்னீங்களா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தினம் தினம் அம்மாக்கிட்ட அப்பாவோட உறவுக்காரங்களை பற்றி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டேன், இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன் என்று அழுதாள். விஜி அருகில் சென்று, கவலைப்படாதம்மா, இன்னும் 4 நாள் தான், அதுக்கப்புறம் உன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் உன் கூட இருப்பாங்க என்று தேற்றினாள். அப்படி ஆண்டி, இன்னும் 4 நாளில் வந்துடுவாங்களா என்று கேட்க, ஆமாம் என்று கூறியவள், அம்மா உனக்காக இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பினாங்க என்று ஒரு வெள்ளை தாளை அவளிடம் நீட்டினாள். பின்னர் அவள் கொடுத்ததாய் சொல்லி ஒரு கவரையும் நீட்டினாள். அந்த கடிதத்தை கஜா வாங்கி படிக்கலானால் அன்பு மகள் கஜாவிற்கு அம்மா எழுதுவது
ஆயிரம் ஆயிரம் முத்தங்களுடன் நான் உனக்கு எழுதும் கடிதம். எனக்கு தெரியும் என்னையும் அப்பாவையும் நீ பிரிந்து எவ்வளவு கவலை கொண்டுள்ளாய் என்று. அதே போலத்தான் நானும் உன்னை பிரிந்து கவலையில் உள்ளேன். உன் அப்பா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து வருகிறார். அவர் இப்போது உன்னோட பாட்டி வீட்டில்தான் இருக்கிறார். கூடிய சீக்கிரம் அவர்களை புரிய வைத்து எங்களை ஏற்க வரிப்பேன் என்று அம்மா முன்பு கூறியது உனக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல அனைவரிடமும் எடுத்து கூறி சம்மதம் பெறுவேன் என்ற நம்பிக்கையில் இன்னும் இரண்டு மூன்று நாள் காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் எண்ணம் நிறைவேற நீ அம்மாவுக்கு அவகாசம் கொடுப்பாய் என்று நம்புகிறேன். அதுவரை விஜி ஆண்டி அங்கிள் மற்றும் பாட்டியுடனும் எந்த தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படி அம்மா கேட்டுக்கொள்கிறேன். கஜா குட்டிக்காக அம்மா ஒரு ட்ரெஸ்ஸையும் அனுப்பி வைத்துள்ளேன். இதை நீ எங்களை சந்திக்கும் அன்றைக்கு போட்டுக்கொள்ளவும். அதுவரை இந்த அம்மாவின் பேச்சை கேட்பாய் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்பேன். இப்படிக்கு அம்மா. இவ்வாறு சந்திரா தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தை கஜா படிக்க கண்கள் கலங்கி குளமானது. சரிம்மா, நீ சொன்னபடியே நான் கேட்டுக்குவேன், நீ கவலைப்படாதேம்மா, நான் நல்ல பிள்ளையா இருப்பேன் என்று கஜா கூறிக்கொண்டு அந்த கடிதத்தை மடித்து தன்னுள்ளே வைத்து கொண்டாள். அத்துடன் அம்மா கொடுத்த நீல நிறத்தில் புத்தாடையையும் எடுத்து பார்த்தவள் அதை தன் மார்போடு கட்டி தழுவிக்கொண்டாள். இக்காட்சியை கண்ட அனைவரும் கண் கலங்கினர். அம்மாவிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்ததை எண்ணி சந்தோஷம் அடைந்தவள் படுக்கையில் படுத்தபடி, பாட்டி இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு, ஒரு கதை சொல்லுங்க பாட்டி என்று சினிங்கினாள். மரகதம்மாவோ மெல்ல அவளை தட்டி கொடுத்து கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஏழு அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணா, அவங்க ஒரு நாள் பொருட்காட்சி போனாங்களாம் என்று அவர் கூற நடுவில் புகுந்த கஜா, பொருட்காட்சி அப்படின்னா என்ன பாட்டி? பாட்டியோ, அதாம்மா நீங்கள் சொல்லுவீங்களே, ட்ரேட் எக்ஸிபிஷன் என்று அவர் கூற, ஆமாம் பாட்டி, அப்பா கூட நிறைய தடவை என்னையும் அம்மாவையும் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதில் கூட ரங்கராட்டணும், அப்புறம் நிறைய பொம்மெல்லாம் இருக்குமே என்று கூற மரகதம்மாவோ, ஆமாம்மா என்றார். அப்போது அந்த குட்டி பொண்ணு தன் கண்ணில் ஒரு பலூன் பட்டு தான், அதை பார்த்தவ அப்பா பலூன் வேணும்னு அடம் பிடிச்சாலாம். அதுக்கு அப்பா சொன்னாராம், இல்லைம்மா அப்பா கிட்ட காசு இல்லை, அப்புறம் வாங்கித்தரேன்னு. ஆனால் அந்த குட்டி பொண்ணும் அழுதா. கொஞ்சம் தூரம் போக அங்கே ஒரு பறக்கும் விசிறி வித்துச்சு, அதையும் கேட்டா, அவள் அப்பா மறுத்துட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி நிற்கிறத பார்த்தா, ஆனால் அவள் அம்மாவோ வேணாம்மா இது உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இது எதையுமே அவங்க வாங்கித்தரல அப்படிங்கிற கோவத்தோடு நின்னவ ஒரு பெரிய ரங்கராட்டினத்தை பார்க்குறா. அப்பா இதையாவது என்று கேட்க, சரிம்மா ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போதும் என்று கூறி அவள் அப்பா அனுமதிக்க அந்த சிறுமி அதில் ஏறி சுற்றி வந்தாள். ஆனால் இறங்கியவள் தன் பெற்றோரை பார்த்தபோது அவர்களை காணவில்லை. பெற்றோரை தொலைத்தவளாய் அழுது நின்றாள். கூட்டத்தில் சென்ற ஒருவர் மட்டும் அவளை காண அவர் அவளை தூக்கி கொண்டார். பின்பு, நீ ஏன் பாப்பா அழற என்று கேட்டாராம். அவளோ, என் அப்பா அம்மாவையும் காணோம் என்றாள். சரி கவலைப்படாத, நான் அவங்களை தேடித்தரேன் என்று கூறிவிட்டு வழியில் ஒரு பலூன்காரனை பார்த்தார். இந்தா பாப்பா இந்த பலூனை வச்சுக்கோ, எனக்கு பலூன் வேணாம் அம்மா தான் வேணும். பிறகு அவர் பறக்கும் விசிறியை பார்த்து, இந்தா பாப்பா இதை வாங்கிக்கிறியா, எனக்கு இதுவும் வேணாம் எங்கள் அப்பா தான் வேணும் என்றாளாம். சிறிது தூரம் கடந்து அவர் வர எதிரே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருவதை பார்த்தார். இதை சாப்பிட்றியா, எனக்கு என் அம்மா அப்பாவை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் என்று கூறி அழுதாள். இதை பார்த்தார் தக்க சமயத்தில் அவள் பெற்றோரை பார்த்து இச்சிறுமியை அவர்களிடம் ஒப்படைக்க அவளுக்கோ அளவற்ற மகிழ்ச்சி என்று கூறி மரகதம்மா கதையை முடித்தார். கஜாவோ அதை கேட்டபடி உறங்கிவிட்டாள். அப்போது விஜி உள்ளே நுழைய, இவளோட நிலை இதுதான் அத்தை என்றால் மரகதம்மாவை பார்த்து, தா அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருந்தப்போ தேவையில்லாத சங்கடங்களை அவங்களுக்கு கொடுத்தா, அவங்களோட நிலை என்னன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா, ஆனால் இன்னைக்கு யாரும் வேணாம் அம்மா அப்பா இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறா, ஆனால் விஷயம் கைமீறி எல்லாம் மீறி போயிடுச்சே என்று அவள் கூற மரகதம்மாவோ, அப்படி சொல்லாத விஜி, நீ நினைக்கிறது தான் தவறு, கஜா வயசில் சின்ன பண்ணா இருந்தாலும் அவள் ஆசை ஒன்றும் அர்த்தமற்றது கிடையாது. அவள் ஒன்றும் கதையில் வர்ற பெண் போல விளையாட்டாக எதையும் கேட்கலையே, அவள் ஆசை நியாயமானதுன்னு உங்களுக்கெல்லாம் பின்னாடி தெரியும் என்றார். மேலும் அவர், சரி நீங்கள் சென்னைக்கு போன விஷயம் என்னாச்சு, கேசவனும் விஜயும் நடந்ததை அவரிடம் கூறினார். இதை கேட்ட மரகதம்மாவோ பெரும் அதிர்ச்சிக்கு ஆனானார். என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா? அதுக்குள்ளே இந்த மதிவாணனுக்கு கல்யாணம் பேசுகிறதுக்கு என்ன காரணம்ப்பா? ஏன் அவங்களுக்கு தெரியாது மதிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையும் இருக்குன்னு? இல்லை இந்த சந்திராதான் பார்த்துட்டு என்ன செய்கிறா? ஆவேசமாய் கேட்டார். என்னம்மா செய்கிறது, அவங்க யாருமே தான் அதை கல்யாணமாக ஏற்றுக்கலையம்மா, அப்படி இருக்க அந்த வீட்டில் வேற ஒருத்தி இருக்காளே, நான் தான் மதிவாணனுக்கு பொண்டாட்டின்னு கட்டுனா அவரை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியே இருக்கா. நீ என்ன சொன்னாலும் இதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல, நம்பவும் முடியலப்பா, இதை நம்பித்தாமா ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த கல்யாண ஏற்பாட்டை அவசர அவசரமாக செய்கிறதே அந்த பாழா போன விஸ்வநாதன் தான், மதியோட அண்ணன் கோபாலோட மச்சான் அவன், அவனோட தங்கச்சி தான் அந்த வந்தனா, அவனுக்கு நம்ம சந்திராவை நல்லாவே தெரியும், ஆனாலும் வெளியே சொல்லாமல் கமுக்கமாக சந்திராவுக்கு சவால் விடுறாமா? அவன் இன்னும் ஒரு வாரம்தான், அப்புறம் அவன் தங்கைக்கும் இந்த புத்தி கேட்ட மதிக்கும் கல்யாணம். இருந்தாலும் சந்திரா என்னப்பா செய்கிறா, அவன் என்னத்தை செய்வா, பாவம் அவளுக்கு அங்கே ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, ஆதரவாக இருக்க வேண்டிய அவள் கணவரே
பக்கத்தில் இருக்கிறது தான் மனைவி தான் தெரியாமல் இருக்காரு. வருத்தப்பட்டால் விஜி, இதை இப்படியே விடக்கூடாதுப்பா, நம்ம ஏதாவது செஞ்சுதான் அவளை காப்பாற்றணும்ப்பா என்று மரகதம்மா வருந்தினார். பேசியதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கஜா படுக்கையை விட்டு எழுந்து உட்கார்ந்தார். நீங்கள் சொல்கிறது உண்மையா பாட்டி என்று அழுதாள். அவர்களுக்கு பேரதிர்ச்சியான காதல் சங்கமம். அத்தியாயம் 25. திருமணத்திற்கான வேலைகள் அனைத்தும் அவசர அவசரமாக நடைபெற்றன. நாட்கள் மிக குறைவாகவே இருந்தது. பிரபாகரன் திடீரென்று வீட்டிற்கு வந்தான். யார் நீங்கள் என்று வந்தனா விசாரித்தாள். அதற்கு அவனோ தான் ஒரு டாக்டர் என்பதை அவளுக்கு அறிமுகப்படுத்தினான். பிரபாகரன் சந்திராவை சந்தித்தான். ஏன் சந்திரா, நீ இருக்க இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமா? நான் தெரிஞ்சே தான் இதை அனுமதிக்கிறேன். அவரை இதுக்கு மேலே அவங்க சொந்தங்க கிட்டேருந்து பிரிக்க விரும்பலை. அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க சம்மதத்தோடு அவரை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், அது நடக்கலை. இப்போ அவங்க விருப்பப்படி அவரை அவங்கக்கிட்ட சேர்த்து வச்சுட்டு போகணும்னு விதி இருந்தால் அப்படியே நடக்கட்டும் என்று கூற அவனால் எதுவும் பதில் கூற முடியாமல் அங்கிருந்து போய்விட்டான். பிரபாகரனின் பர்ஸ் ஒன்று அவர்கள் வீட்டில் தவற விட வந்தனா அதை எடுத்து பார்த்தாள். பார்த்தவள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானாள். காரணம், அதில் அவள் பார்த்த அவனது மனைவியின் புகைப்படம். திருமணத்திற்காக வேட்டி சேலை நகைகள் வாங்குவது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க, திருமண வேலை பார்ப்பதற்காக ஆள் தேவை என்பதற்காக விஸ்வநாத் தன் ஆஃபீஸிலிருந்து ஒரு பெரியவரை அனுப்பி வைத்தான். அம்மா என்று யாரோ அழைக்க காயத்ரி வெளியே வந்தாள். யார் யானி? விஸ்வநாத் ஐயா தான். அம்மா, விஸ்வநாத் ஐயா தாம்மா அனுப்பி வச்சாரு. ஏதாவது வேலை இருக்காமா? அப்படியா, பின்னாடி அந்த கொல்லையில் உள்ள முள் செடியெல்லாம் பிடுங்கிட்டு சுத்தம் பண்ணுங்க என்று கூறிவிட்டு சென்றாள். சரிங்கம்மா என்றவன் தன் சட்டையை கழட்டி கம்பியில் மாட்டிவிட்டு துண்டை எடுத்து தலையில் தலப்பா போல கட்டினான். பிறகு வேலையில் இறங்கினான். இடையே வேலையின் சோர்வு தெரியாதிருக்க பீடியை பற்ற வைத்தான். அந்த புகையின் நாற்றம் காற்றாட ஜன்னல் அருகே நுழைய உள்ளே படுத்து கொண்டிருந்த மதிவாணன் இரும்ப ஆரம்பித்தான். இருமல் சத்தம் கேட்ட சந்திரா ஓடிவர பீடி புகையை பார்த்து கோவப்பட்டாள். உடம்பு முடியாதவர் இருக்காருல்ல, கொஞ்சம் அந்த பக்கமாக போய் பீடி பிடிக்கக்கூடாதா என்று சத்தமாக கேட்டாள். யாருமா அது என்று திரும்பி பார்த்தவன் அதிர்ந்து போனான். அம்மா, நீங்களா? பாலமுருகனா, நீங்கள் எங்கே? இங்கே சட்டென்று அக்கம் பக்கத்தில் ஒரு முறை பார்த்துவிட்டு ஷு என்று வாயை மூடி காண்பித்தாள். பிறகு வெளியே வந்தாள். நீங்கள் எப்படி இங்கே என்று அவள் கேட்டாள். தன் மகள் புஷ்பாவிற்கு தன் சொந்தத்திலேயே ஒரு பிள்ளையை பார்த்து மனம் முடித்து வைத்து விட்டதாக கூறினான். அப்போது கேஸ் என்னாச்சு? கேஸ் தான், ஐயா புண்ணியத்தில் கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்கியது மட்டும் இல்லாமல் பையனோட அம்மாவில் அம்மாவை அப்பாவை ஜெயிலையும் போட்டுட்டாங்கம்மா. இப்போ கட்டி கொடுத்த இடம் பெருசாக வசதி இல்லைனாலும் மாப்பிள்ளை என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறாருமா. அவர் எங்களுக்கு மருமகன் இல்லைம்மா, மகன். என்னை கூட வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நான் தாம்மா சும்மா எப்படிமா இருக்கிறது, வேலையும் ஓய்வெடுத்தாச்சு. அதான் கிடைக்கிற வேலையை செய்யலான்னு ஐயா மூலமாக வந்தேன். ஆனால் அவருக்கு கூட ஏதோ விபத்து ஏற்பட்டதாக சொன்னாங்க. இப்போ எப்படிமா இருக்காரு? சந்திராவோ எதுவும் பேசாமல் நிற்க, அப்போது இந்த கல்யாணம் விஸ்வநாத் ஐயாவோட தங்கச்சிக்குன்னு சொன்னாங்களேம்மா, என்னம்மா கொடுமது? நீங்கள் இருந்தும் இதை எப்படிம்மா சம்மதிச்சிங்க? துயரப்பட்டார். தயவு செஞ்சு இதை நமக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே சொல்லாதீங்க. சந்திரா அவரிடம் சத்தியம் வாங்கி கொண்டாள். அங்கு பார்வையிட வந்த சரஸ்வதி அம்மா, சந்திரா அது யார், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அவர்கிட்ட? அவ்வளோ ஓடி சென்று, அதுவா விஸ்வநாத் அண்ணன் வேலைக்கு ஆள் அனுப்பியிருக்காருமா, அதான் அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சமாளித்தாள். பூக்கூடையில் சிறிது பூக்களையும் தேங்காய் பழத்தையும் எடுத்து வைத்து கோவிலுக்கு சந்திரா கிளம்பினாள். சரஸ்வதி அம்மா, எங்கம்மா போகிற? கொஞ்சம் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. கொஞ்சம் இந்த திருமாங்கலத்தை பாருமா, இப்போ தான் ஆசாரிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதைத்தான் மதிய வந்தன கழுத்தில் கட்ட போகிறான். அந்த திருமாங்கல்யத்தை கையில் வாங்கியவள் அதை சற்று உற்று பார்த்தாள். அவள் கைகள் சற்று நடுங்கச் செய்தன. சட்டென்று அதை சரஸ்வதி அம்மாளிடம் கொடுக்க, என்னம்மா அதுக்குள்ளேயும் கொடுத்துட்ட? இதுதான் எங்கள் குலத்தாளி, இப்படித்தான் இருக்கும். நீயே உன் கையால் அந்த பூஜாரியில் வச்சிருமா என்று கூற அவளும் மெல்ல அதை கையில் வாங்கி கொண்டு பூஜை அறையை நோக்கி நடந்தாள். பின்னர் அதை கடவுள் அருகே வைத்து வணங்கிவிட்டு அங்கிருந்து வேகமாய் வெளியேறினாள். சிறிது நேரத்தில் கோவிலை அடைந்தவள் உள்ளே கர்ப்பகிரகத்தில் அமர்ந்திருக்கும் அம்மனை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். ஒற்றைக்கல் பச்சை நிற மூக்குத்தியுடன் ஜொலித்து கொண்டிருந்த அம்மனை பார்த்தவள் கண்கள் அகலாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அலங்காரம் ஜொலிக்க அம்மனுக்கு இருபக்கமும் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த தீபத்தின் ஒளியும் சேர்ந்து ஆத்தா ஜெகஜோதியாய் காணப்பட்டாள். உன்கிட்ட அப்படி என்ன கேட்ட? தாயே, என் நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்தே உன்னை பெத்த தாயா நினைச்சதுக்கு நீ காட்டுற அன்பு இதுதானா? எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறவங்களுக்கு மத்தியில் உனக்கு தெரியும் எனக்கு என்ன தேவையோ அதை நீயே கொடுப்பேன்னு நினச்சிருந்தேனே. அப்படி இருக்க இப்படி கெஞ்ச வைக்க வச்சிட்டியே. தாயே, இது உனக்கு சந்தோஷமா? உன்கிட்ட எதையும் கேட்குறதில்ல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நீ நிகழ்த்தி காட்டினது இருக்கே, என் கணவர் இன்னொரு பொண்ணுக்கு கட்ட போகிற தாலியை என் மாமியார் என்கிட்ட காட்டுறது போல சம்பவம் இருக்கே, இதையும் என்னை பார்க்கும்படி செஞ்சிட்டியே. நீ இன்னும் என்ன நடத்த காத்துக்கிட்டு இருக்க? உன் சந்நிதியில் தானே எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. உன் ஆசை பெற்ற தாலியைத்தானே அவர் என் கழுத்தில் கட்டினாரு. உன் சக்தி உண்மைனா எனக்கு ஏன் இந்த நிலைமை? அவருக்கு ஏன் இந்த நிலை?
தான் மனைவியையும் ஆசை மகளையும் மறந்துருக்காரு. அவர் சொல்லாமல் நான் என்னை காட்டிக்க முடியாது. அப்படி இருக்க அவர் கட்டின தாலி கூட களவாடப்பட்டு இன்னைக்கு வெறும் கைத்த கட்டியிருக்கேனே. மனம் உருகி அழுதவள் சற்று சுதாரித்து கொண்டு கண்களை துடைத்து கொண்டு எழுந்து நின்றாள். நீ இருக்கிறது உண்மைனா? உன் சக்தி நிஜம்னா என் கணவர் மறுபடியும் அதே தாலியை என் கழுத்தில் கட்டணும் என்று கூற கோவிலின் மணி ஒலிக்க அர்ச்சகர் தீபாராதனை காட்ட அதை அவள் கண்ணிலேயே ஒற்றி கொண்டாள். கோவிலில் கடிகாரத்தில் முள் ஆறை காட்டியது. மழை ஜோராக பெய்து கொண்டிருந்தது. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாட்களே இருந்தது. மழையை பெரிதாக கருதாமல் சந்திரா ரோட்டில் நடந்து கொண்டிருந்தாள். வழியில் யாரோ இரத்த வெள்ளத்தில் கிடப்பது தெரிந்தது. ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்களேன் என்று யாரோ குரல் எழுப்ப பதறிப்போய் அருகில் சென்றாள் சந்திரா. அடக்கடவுளே, இதென்ன சோதனை? அம்மா தயவு செஞ்சு காப்பாத்துங்கம்மா. மீண்டும் அவன் கதற செய்வதறியாமல் அங்கும் இங்குமாய் சுழன்றாள். யார் என்று அருகே பார்த்தபோது இரவின் இருட்டில் முகம் தெரியவில்லை. அப்போது பளிர் என்ற மின்னல் ஒலிக்க முகம் இரத்த வெள்ளத்தில் மிதக்க மழையில் நீர் கழுவ முகம் தெரிந்தது. சுபு, சுபு நீயா? கத்தினாள். அருகில் ஓடி சென்று ஒரு ஆட்டோவை அழைத்துச் சென்று அதில் அவனை ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தார். தக்க நேரத்தில் கொண்டு வரப்பட்டதால் உயிர் பிழைக்க வாய்ப்புள்ளதாக கூறிய டாக்டர் அவர் வீட்டிற்கு செய்தியை அறிவிக்கும்படி கூறினார். அவன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து தான் யாருன்ற விவரத்தை சொல்லாமல் நடந்தது மட்டும் சொல்லி மருத்துவமனை விலாசத்தையும் கூறிவிட்டு வைத்து விட்டாள். பின்னர் அவன் அம்மா வந்ததும் அங்கிருந்து கிளம்பினாள். டாக்டர், என் பையனுக்கு என்ன டாக்டர் ஆச்சு? நீங்கள் தான் அவரோட அம்மாவா? அவரை யாரோ பலமாக அடிச்சிருக்காங்க, ரத்தம் நிறைய போயிடுச்சு. இங்கே கொண்டு வந்து சேர்த்தது ஒரு பொண்ணு தான், அவருக்கு ரத்தமும் கொடுத்து உதவியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது நன்றி சொல்லணும்னா அவங்களுக்கு தான் சொல்லணும். டாக்டர், அந்த பொண்ணோட பேர் என்ன? ஏதோ சந்திரா நினைக்கிறேன். ஏன் சிஸ்டர், பேர் சந்திரா தானே? ஆமாம் டாக்டர், சந்திராவா? அதிருந்த அவனுடைய அம்மா அவளை நினைத்து கைகூப்பி நின்றார். ரத்த வெள்ளத்தில் வீட்டிற்கு சென்றாள் சந்திரா. என்னம்மா இது, கோயிலுக்கு போகிறதா சொன்னேன், இப்போ இதென்ன ரத்தக்கரையாக இருக்குது? சரஸ்வதி அம்மா கேட்டார். நடந்ததை கூறினாள். ரோட்டில் அடிபட்டு கிடக்கும் ஒருவனை மருத்துவமனையில் சேர்த்து விட்டு வந்ததை எடுத்துரைத்தாள். சந்திராவின் இத்தகைய குணத்தை கண்டு பிரமித்து போனார் மதிவாணனின் தாயார். சரிம்மா, போய் குளிச்சுட்டு இதை மாத்திரு. சரி என்றவள் தன் அறைக்கு சென்றாள். கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்தாள். மதிவாணன் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் ஏதும் பேசாமல் திகைத்து போனாள். நீங்கள் இப்படி எப்படிங்க என்று தயங்கினாள். உள்ளே மெதுவாக நுழைந்தான். பின்பு மெல்ல பேச முயற்சித்தான். நான் இதுவரைக்கும் எப்படி இருந்தேன்னு எனக்கு நினைவுக்கு இல்லை. இனிமேல் எப்படி இருப்போன்னு எனக்கு நினைவுக்கு இல்லை. ஆனால் உன்னை பற்றி எதுவும் தெரியலனாலும் நான் உன்னையே கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்றான் அவன். ஓவென்று அழுதாள். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் என்று கூற அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச வாய் வரவில்லை. பதில் கூறாமல் திரும்பினாள். ஆனால் அவன் அதற்குள் போய்விட்டான். கடவுளே, அட கடவுளே, இப்படி ஒரு கொடுமையான நிகழ்வு எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. ஒரு புருஷனே தன்னோட மனைவியை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், எனக்கு உன்னை அவ்வளவா தெரியாதுன்னு சொல்கிறானே, இது போல கொடுமை எங்கேயாவது நடக்குமா? கதறினாள். இன்னும் 2 நாளே உள்ளது. பத்திரிகைகள் கொடுத்து முடித்தன. அவனோ அதை விரும்பாதது போல காணப்பட்டான். பந்தக்கால் நட்டதிலிருந்து முகூர்த்த நெல் இட்டது வரை அனைத்து சடங்குகளும் நடந்தன. அவனுக்கு கையில் கங்கணம் முதற்கொண்டு கட்டினர். அவனோ சந்திராவை பார்க்கும் போதெல்லாம் தவிப்போடு பார்க்கிறான். அவளோ அதை வெளியே கூற முடியாமல் தவித்தாள். மறுநாள் மண்டபத்திற்கு கிளம்ப துவங்கினர். விடிந்தால் கல்யாணம். இந்த திருமணத்தை காணும் தைரியம் இல்லாதவளாய் சந்திரா தவிக்க யாரும் அறியாதபடி கோவிலுக்கு ஓடினாள். திருமணம் நெருங்கியது. பெண்ணை கூட்டி வரும்படி ஐயர் அழைக்க வந்தனாவை காணோம். எங்கே என்று எல்லாரும் தேட அவள் காரில் மாலையும் கழுத்துமாக பிரபாகரனுடன் வந்து இறங்கினாள். மண்டபமே திடுக்கிட்டு போயின. அனைவருமே குசுகுசுவென பேச துவங்கினர். உடன் கேசவனும் அவனது மனைவி விஜயும் வந்து இறங்கினர். அடி பாவி, நீ இப்படி செய்வன கொஞ்சம் கூட நினைக்கலையே. சரஸ்வதி அம்மாள் கலங்க நிச்சயதார்த்த அன்னைக்கு மதிவாணன் வேறு ஒரு கல்யாணம் செய்துக்கிட்டான்னு இன்னைக்கு நீ அவனை பழி வாங்குறியா? வந்தனா, நான் உன்னை எப்போவுமே விளையாட்டு பொண்ணா நினைச்சினேன், அது என் தவறா என்று கோபால் பேச காயத்ரி அவள் பங்கிருக்கு கட்டுனா மதியத்தான் கட்டுவேன், இல்லாட்டி கல்யாணமே வேணான்னு ஏன், இதுக்கு என்னடி அர்த்தம் என்று கேட்டாள். ஏன்பா, நீ ஒரு டாக்டர், உனக்காவது நல்லது கெட்டது தெரியாதப்பா, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியே என சரஸ்வதி அம்மாள் பிரபாகரனை பார்த்து கேட்டார். ஏண்டி, ஏன் இப்படி எங்களை அவமானப்படுத்தணும்னு எத்தனை ஆண்டு காலமாக நினச்சிட்டு இருந்த, உறவுக்காரங்க மத்தியில் இப்படி தலை குனியணும்னு அப்படி என்ன உனக்கு ஆசை வந்தனா? திட்டிய சரஸ்வதி அம்மாள் அவள் அருகே சென்று ஓங்கி கன்னத்தில் அறைந்தார். அம்மா, தயவு செஞ்சு வந்தனாவை அடிக்காதீங்க. விஜி ஓடி வந்து அவர் கையை தடுத்தாள். கையை உதறிவிட்டு மதிவாணனின் அம்மா, நீ யாரு, உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கிறதால தான் நான் கேட்குறேன் என்று விஜி கூற மண்டபமுமே நிசப்தமாயானது. மேலும் அவர் சரஸ்வதி அம்மாளை பார்த்து, ஏம்மா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, கல்யாணான உங்கள் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்களே, இது எந்த ஒரு நியாயம்மா? சரஸ்வதி அம்மாவால் அவர்களுக்கு பதில் கூற முடியவில்லை.
உங்கள் ஆசைப்படி மதி கல்யாணம் செஞ்சுக்காம அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால அவர் கல்யாணம் இன்னைக்கு செல்லாது இல்லைம்மா என்று கேள்வி கேட்க வாய் அடைத்து நின்றார். ஆனால் மதிவான மேலே அவ்வளவு ஆசை உடையவளாக இருந்தா இத்தனை நாளைக்கு அவனை பார்க்காம இருந்திருப்பாளா? காயத்ரி வினவ. யார் அது? காயத்ரியா என்று கேட்ட விஜி, உங்களுக்கு தெரியுமா இத்தனை நாளாக இவரோடவே இருந்து இவரை கண்ணா பார்த்து இவர் காலடியே கதின்னு இருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க என்றாள் விஜி. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, நீ என்னம்மா சொல்ற என்றான் கோபால் கேசவன் அருகே வந்து. இத்தனை நாளாக தான் மகளையும் பிரிஞ்சு தான் ஞாபகமே இல்லாத கணவரோடு தான் யார்ன்ற உண்மையை மறைச்சு உங்கள் எல்லாருக்கும் நல்லவளா, எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மதிவாணனை காப்பாற்றணுன்ற ஒரே லட்சியத்தோடு தன்னை பற்றியும் யோசிக்காமல் அவள் தோழிக்கு அவள் விரும்பிய வாழ்க்கையை விட விட்டு கொடுத்தாலே அவள் தான் சந்திரா என்றதும் எல்லோரும் வாயை பிளந்தனர். என்ன சந்திராவா? சந்திரா, உன்னை போல ஒருத்தி மருமகளாக கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேனே, மருமகளாக கிடைச்சும் உன்னை தவற விட நினச்சேனே புலம்பினார். ஆமாத்த, சந்திரா தான் மதியோட மனைவி என்று கூறிய வந்தனா கையில் வைத்துள்ள புகைப்படத்தை எடுத்து நீட்டினாள். அதில் மதிவாணன், சந்திரா, மகள் கஜா ஆகிய மூவரும் இருந்தனர். புகைப்படத்தை பார்த்த மதிவாணனோ சற்று பூமியே சுழல்வது போல உணர்ந்தான். தலையில் ஏதோ தாக்கியது போல இருக்க காரிலிருந்து மகள் கஜா இறங்கி அவன் அருகே வந்தாள். அப்பா அப்பா என்று அவனை கட்டி தழுவி முத்தமழையில் நனைய வைத்தாள். மகளின் ஸ்பரிசம் அவன் மேல் தழுவ தாவி அணைத்து பதிலுக்கு முத்தமிட்டான். அப்பா, ஏன்ப்பா இத்தனை நாளாக என்னை தவிக்க விட்டுட்டேன்? நான் தானப்பா எப்போ பார்த்தாலும் பாட்டி வேணும், பெரியப்பா வேணும், பெரியம்மா வேணும், அண்ணன் வேணும், அக்கா வேணும்னு கேட்பேன். அதனால தான் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. இப்போ சொல்கிறேன்ப்பா, நம்ம தவிக்க விடுற எந்த சொந்தம்னாலும் எனக்கு இது வேணவே வேணாம்ப்பா என்றாள். காதல் அத்தியாயம் 26. எனக்கு உன்னையும் அம்மாவையும் தவிர வேற யாருமே வேணாம்ப்பா. கஜா கதறி அழ மகளை நெஞ்சோடு அணைத்து தழுவிக்கொண்டான் மதிவாணன். மதிவாணனை நெருங்கிய அவன் அம்மா, நானே உனக்கு கட்டினாலும் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கட்டியிருக்க முடியாது. ஆனால் நீ கொண்டு வந்த அதை நான் புரிஞ்சுக்க கூட விரும்பினது கிடையாது, என்னை மன்னிச்சிருப்பா என்றார் அவன் அருகில் சென்று அவன் கரங்களை பிடித்தபடி. மதிவாணனோ, ஏம்மா நீங்கள் போய் என்கிட்ட என்று உரைத்தான். பேத்தி கஜாவை பார்த்து, நீ ஆசைப்பட்டதும் தப்பு இல்லை, உன் அம்மாவும் நல்லவ தான், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பேத்தி, சந்திரா தான் என் மருமக என்று கூறி கஜாவை அள்ளி அணைத்து கொண்டார். வந்தனா, அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். பிரபாகரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களும் உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க தாய் இழந்ததுக்கு நானும் காரணமாயிட்டேன் என்றாள். பிரபாவோ அவள் கையை இறுக்கி தேற்றினான். மேலும் அவள் தொடர்ந்தாள், நம்ம வீட்டுக்கு இவர் வந்த அன்னைக்கு இவரோட பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு, திருப்பி கொடுக்கலான்னு திறந்து பார்த்தப்போ தான் அந்த சங்கீதாவோட ஃபோட்டோ அவர் பர்ஸில் இருந்ததை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு இது அவர் மனைவின்னு தெரிஞ்சிச்சு. அவரை நேரில் சந்தித்து அதை கொடுத்துட்டு நடந்தது சொல்லிட்டு வரலான்னு நினச்சப்போ தான் அவருக்கு ரெண்டு கை குழந்தைங்க இருக்கிறத பார்த்தேன். இந்த குழந்தைங்க தாயின்றி இருக்கிறத பார்த்தப்போ என் குற்றமுள்ள மனசு குறுகுறுத்துச்சு. அந்த சமயத்தில் ஊர்லேருந்து விஜி வர உடன் கஜாவையும் பார்த்தேன். கஜா, நீ எப்படி இவங்களோட என்று விசாரித்தப்போ, என் அப்பா அடிபட்டிருக்காரு, அவரை பார்த்துக்க என் அம்மாவும் அவரோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னவ தன் பேக்லேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து எனக்கு காட்டினான். ஆண்டி, நீங்கள் வந்த அன்னைக்கு எங்கள் அம்மாவை பார்க்கலையே, இதோ பாருங்கள், இவங்க தான் என் அம்மா என்று புகைப்படத்தை காட்டினான். அப்போ தான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நாசமாக்க இருந்தது சந்திராவோட வாழ்க்கையைத்தானு. காயத்ரி அவள் அருகே வந்து, இதோ பார் வந்தனா, சந்திராவோட உயர்ந்த குணம் பற்றி நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம், நாம் அதை பெருசாக நினைக்கல. அவளுக்கு நீ மட்டும் இல்லை, நாங்களும் தான் துரோகம் செஞ்சுருக்கோம். எப்படியோ நல்லோருக்கு கஷ்டம் வரும் ஆனால் நிலையாகாதுன்றது போல மழை போல வந்த துயர் பனி போல எப்படி விலகிருச்சு, இப்போ நீயும் மனசு மாதிரி பிரபாகரனை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட என்றாள் அவள் அக்கா. ஆமாக்கா, நான் வாழ்க்கையில் தெரிஞ்சு ஒரு தவறு செய்ய இருந்தேன், அது கஜாவால் திருத்திக்கிட்டேன். ஆனால் தெரியாமல் செஞ்ச தவறுக்கு தான் இந்த தாயில்லா பிள்ளைங்களுக்கு நல்ல தாயாக இருந்து பார்த்துக்குவேன், அதுக்காக பிரபாவை இவங்க உதவியால் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் என்று பெருமையுற்றாள். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த விஸ்வநாத்தோ தான் செய்ததற்காக மிகவும் வருந்தினான். என் தங்கச்சி ஆசைப்படி எல்லாம் நடக்கணும்னு உண்மை தெரிஞ்ச நானே அதை மறைச்சிட்டேன், எப்போ நீயோ உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தியோ இனிமேல நான் என்ன செய்ய? ஆனால் சந்திராவுக்கு நான் எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சுருக்கேன், அந்த கொடுமைக்கெல்லாம் உச்சகட்டமாக மதிவாணனை கொல்லக்கூட முயற்சி செஞ்சேன், என் நண்பர் ஒருத்தரோட உதவியால் அந்த பாதகத்தையும் செஞ்சேன். ஆனால் எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலன்னா நான் நல்லவனாயிட முடியாது, என்னை மன்னிச்சிரு மதிவானா, நான் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. குலுங்க குலுங்க அழுதான் விஸ்வநாத். அட பாவி, நீ தான் இதை செஞ்சியா என்று சரஸ்வதி அம்மாள் ஆவேசப்பட கோபால் வந்து அவரை கட்டுப்படுத்தினான். அம்மா அமைதியாக இருங்கம்மா, நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா என்று அவனும் கோபத்தில் குதித்தான். வந்தனாவோ, அண்ணே நீ இவ்வளவு துன்பம் செஞ்சிருந்தாலும் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சந்திரா தவறாக பேசினதே கிடையாது. சொல்லப்போனால் உன் அண்ணன் எனக்கும் அண்ணன் தான், உன் அக்கா எனக்கும் அக்கான்னு சொல்லி இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பாக இருந்தா
மதிவாணனோ அமைதியா இருங்க. எப்போ அவர் உண்மையெல்லாம் சொல்லி அதுக்காக வருத்தப்படுறாரோ அப்பவே அவரை மன்னிக்கிறது தான் மனித பண்பு. அவரவர் பாவம் அவரவரையே சேரும் என்று கூறினான். அப்பா, அம்மா எங்கப்பா என்று மகள் தேட, காலையில் அவங்கள கோயிலில் தான் பார்த்தேன் என்று கல்யாணத்துக்கு வந்த ஒரு பெண்மணி கூற அனைவரும் அவளை தேடி சென்றனர். கோவிலில் வேதனையோடு அமர்ந்திருந்த சந்திரா கடவுளை பார்த்து, இது உனக்கே சரியாம்மா என்று அழுது கொண்டிருந்தாள். மேலும் கடவுளிடம் கேட்டு கொண்டிருந்தாள், நான் என்னமா பெருசாக ஆசைப்பட்டுட்டேன். பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் இழந்தேன். பாட்டி மட்டுமே ஆதரவாக இருந்து வளர்த்து நின்ற சமயத்தில் அவங்களை இழக்க உறவுகள் உதறிட போக்கிட இல்லாமல் உயிரை விட நினச்சேன்னு. ஆனால் அப்போ கடவுளாக வந்து காப்பாற்றி வாழ்வழிச்ச நல்லவர் என்னால் அத்தனை சொந்தத்தையும் இழந்தாரே. நல்லா வாழ்ந்த எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் புயல் போல் அவருக்கு விபத்து ஏற்பட என்னையும் மறந்துட்டாரே. அந்த சகுந்தலையை நினைவு கொள்ளவாவது அந்த துஷ்யந்த மகாராஜனுக்கு மோதிரம் இருந்துச்சு. ஆனால் எதை வச்சு நான் அவரை மீட்க முடியும்? அப்படி நடந்தாலும் இப்போ எப்படி அது சாத்தியம் என்று வருந்தி கொண்டிருந்தாள். ஒரு அம்மாவா என் மகளுக்கு கொடுத்த வாக்கு கூட என்னால் காப்பாற்ற முடியலையே. அவர் தாலி கட்டுற சமயத்தை பார்த்து அங்கே பார்க்காம இருக்கத்தான் என்னால் முடியுமே தவிர அவர் கல்யாணத்தை என்னால் தடுக்க முடியாது. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க தெரியாது தாயே. நீயா பார்த்து எனக்கு நல்லது பண்ணணும்னு தானே நான் எப்போ உன்னை வேண்டுவேன். இதை கூட அதை கொடுன்னு கேட்டால் தானே நீ கொடுப்பேன்னா நீ இனிமே எதுக்கு? என் மகளுக்கு நிறைவேற்ற முடியாத சத்தியம் செஞ்சது இந்த கைதானே என்று ஆவேசப்பட்டு அருகில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கில் தன் கையை காட்டி பொசுக்கி கொண்டிருந்தாள். கண்ணீர் ஆறு போல வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது கஜா ஓடி வந்து அவளை தடுத்து நிறுத்தினாள். அம்மா, என்ன செய்கிறம்மா? கையை எடுமா தட்டி விட்டாள் கஜா. கண்ணே, என்னை மன்னிச்சிருமா, நீ எப்படா தங்க வந்த என்று கட்டி பிடித்து அழுதாள். என்னம்மா இது, நீ ஏன் இப்படி உன்னை வருத்திக்கிற? மகள் கேட்க அவ்வளோ கண்களை துடைத்து கொண்டு, நீ ஆசைப்பட்டபடி சொந்தங்களை எல்லாம் தேடித்தர முடியலம்மா. அதுக்கும் மேலே உன் அப்பாவே என்னால் மீட்க முடியலையே மறுபடியும் கதறினார். மகள் மெல்ல அவள் கண்களை துடைத்து கொண்டு, எங்க கொஞ்சம் அங்கே பாரு என்று கையை நீட்டினாள். அத்தியாயம் 27. மகளின் வார்த்தைப்படி அவளும் திரும்பி பார்த்தபோது மெல்ல அதிர்ந்தாள். காரணம், மதிவாணன் முன் வந்து நின்றான். அருகிலே மாலையும் கழுத்துமாக கழுத்தில் தாலியுடன் வந்த நான் நிற்க மீண்டும் அதிர்ச்சியுற்றாள். சிறிது நேரத்தில் அதே மாலையும் கழுத்துமாக பிரபாகரன் அவள் அருகே வந்து நின்றான். அப்போதே அவளுக்கு விவரம் புரிந்தது. ஆயினும் சிறிது ஐயத்துடன் அவள் பார்த்தாள். மதிவாணனோ செல்லம்மா என்று அழைத்தான். அவன் கூறிய அந்த ஒரு வார்த்தையானது போன அவளது சந்தோஷம் அனைத்தையும் மீட்டு கொண்டு வந்ததாக உணர்ந்தாள். மதிவாணன் அருகில் வந்து நின்றான். அவள் மெல்ல தன் கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். சற்றே புன்னகைத்தபடி, என்ன, நாம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றான். இப்போது அவன் கூறியது உண்மையிலேயே அவளுக்கு சந்தோஷத்தை அளித்தது. மனைவியின் இரு தோள்களிலும் கை வைத்தபடி அவன் கூறினான், துஷ்யந்தனுக்கு காதல் சின்னம் மோதிரத்தை போல நம்ம காதல் சின்னம் நம்ம மகள்தான்றதை மறந்துட்டியா என்று அவன் கேட்க அவளால் ஏதும் பேச முடியவில்லை. கண்கள் அருவியாய் நிற்காமல் கண்ணீர் பெருக்கெடுத்தது. மீண்டும் தனது கைகளால் அதனை துடைத்தாள். அவளோ சிறிது நேர அமைதிக்கு பின், நீங்க எப்படி என்று அவனை கேட்டாள். அவனோ, நம்ம மகதான் அதுக்கு காரணம். அன்போடு ஓடி வந்தவ என்னை கட்டி தழுவ அவளோட ஸ்பரிசமம் பட்டதுமே திரை கொண்ட என் மூளையில் திற விலகினது போல உணர்ந்தேன் என்றான். அவள் கண்கள் சந்தோஷத்தில் குளமானது. மேலும் அவன், நீயும் தான் என் அருகிலே இருந்த, உன்னால் அதை சாதிக்க முடிஞ்சிச்சா என்று அவன் கூற அனைவரும் சிரித்தனர். அவளும் மெல்ல சிரித்தபடி அவன் மேல் சாய்ந்து கண்களை நிம்மதியாய் மூடினாள். இப்போது வழிவது ஆனந்தத்தின் துளிகள். சரஸ்வதி அம்மாவின் அருகே வந்து நின்றவள், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா என்று கையை கூப்பி வணங்கியவள், சட்டென்று சரஸ்வதி அம்மாள் அவள் கையை பிடித்து கொண்டு மெல்ல அணைத்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல், உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலைனா நானே உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ என் மருமகன் தெரியாமல் போயிடுச்சேம்மா என்றதும் சந்திரா அவர் காலில் விழ ஆசையோடு தொட்டு தூக்கி அவர் நெற்றியில் முத்தமிட்டார். அம்மா என்றதும், அம்மா தான், ஆனால் நான் உன் அத்தைம்மா, என்னை நீ அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடுமா அவள் கேட்க அத்தை என்று கூப்பிட்டு சந்தோஷித்தாள். என்னையும் மன்னிச்சிருமா காயத்ரி கேட்க, நீ ஏங்க, நீங்கள் ஏங்கா, வந்தனாவுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எனக்கும் அக்காதான் காயத்ரி கண் கலங்கினாள். விஜி, உனக்கு தான் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. சி, என்னடி நீ இதை திரும்ப சொல்லாத, உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? சரி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இனிமேலாவது என் மகன் நல்லபடியாக வாழணும் சரஸ்வதி அம்மாள் பெருமூச்சு விட்டார். அப்போது கோவில் மணி அடிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதை கண்ட அனைவரும் பூரித்து போயினர். அப்போது சந்திரா தன் கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிறை எடுத்து பார்த்தாள். அதை கண்ட மதிவாணனோ, எங்கே உன் தாலி என்று கேட்டதும் அவள் நடந்ததை கூறினாள். மேலும், இன்னொரு முறை தொலைஞ்சு போன அந்த தாலியை என் கழுத்தில் ஏறணும் என்று தான் விரும்பியதை அவள் கூற, கட்டாயம் தொலைஞ்சு போன உன் தாலி மறுபடியும் உன் கழுத்தில் ஏறும் என்று சன்னதியின் வாசலில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. யார் என்று பார்த்தால் அது அவள் சித்தியின் குரலே. சந்திராவின் சித்தியும் அவரது மகன் சுப்புரத்தினமும் அங்கு வந்தனர். சித்தி, நீங்களா? ஆச்சரியத்தோடு கேட்டாள். தலையில் கட்டுடன் நடக்க முடியாமல் விந்தி வந்தான் சுப்பு. சந்திரா,
சித்தை அழைக்க அவளும் அவர்களை பார்த்தாள். மன்னிச்சிருமா எங்களை, உன் நல்ல குணத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் தூசி. உனக்கு எவ்வளவோ கொடுமைங்க நாங்கள் செஞ்சிருந்தாலும் அதை மறந்து இன்னைக்கு என் மகன் உயிரோடு இருக்கிறானா, அது நீ செஞ்ச உதவியும் நீ கொடுத்த ரத்தமும் தான். என்னை மன்னிச்சிரு. என்னை நீ மன்னிக்கிறது பெரிய தண்டனை இல்லை சந்திரா. நான் செஞ்ச பெரிய தவறுக்கெல்லாம் நானே போலீஸில் போய் சரணடைஞ்சிடுறேன். உன் புருஷனை கொல்ல நினச்சதுக்காக சுப்பு உருகினான். சந்திரா அவன் அருகே சென்று, ஒரு மனுஷனுக்கு தண்டனைன்றது அவனை திருத்தி கொண்டு நல்லவனாக மாறத்தான். நீ இப்போ உன் தவறை உணர்ந்தால் மட்டுமே போதும் என்றதும் சுப்பு, ஒரு முறை உன்னை அக்கானு கூப்பிடவா, வாயடைத்து போனாள் அவள். சந்தோஷமானாலும் துக்கமானாலும் அது போதும் போதுன்ற அளவுக்கு தான் வரும் போல என்று எண்ணிக்கொண்டாள். நீ அப்படி கூப்பிட்டா அதுவே எனக்கு உண்மையான சந்தோஷம் என்றாள் சந்திரா. அப்போது அவள் சித்தி தன் பையிலிருந்து ஏதோ எடுத்தார். என்னவென்று அனைவரும் அவரை பார்க்க கடைசியாய் தான் தேடியது கிடைத்து விட்டது. அது என்ன? அதுவே தொலைந்து போன சந்திராவின் தாலி. முன்பொரு நாள் அவள் தவற விட்டது அவள் சித்தியின் கையில் கிடைத்தது. அத்தாலியை சிறிது தங்கச்சங்கலியில் கோர்த்து விட்டு அதை அம்மன் காலடியில் வைத்து வணங்கினார். என்னம்மா சந்திரா அப்படி பார்க்குற, நீ தொலைச்ச அதே தாலி தான். அன்னைக்கு அது என் கையில் கிடைக்க உன்கிட்ட கொடுக்க எனக்கு மனசு இல்லாமல் உன்னை தவிக்க வச்சேன். ஆனால் நீயோ நாங்கள் உனக்கு செஞ்ச அத்தனை கொடுமைகளையும் மறந்துட்டு என் மகனையும் காப்பாற்றியிருக்க. அதற்குள் வந்தன அருகில் வந்து அந்த தாலியை கையில் எடுத்தாள். என்ன மதி, இன்னும் என்ன யோசனை? இந்தாங்க இதை பிடிங்க, உடனே சந்திரா கழுத்தில் கட்டுங்க. அவள் நீட்டினாள். ஆமாப்பா, இது யாருக்கும் கிடைக்காத கொடுப்புன்னு எங்கள் அனைவரோட ஆசீர்வாதத்தோட இது என் மருமக கழுத்தில் கட்டுப்பா, சரஸ்வதி அம்மாள் கூறினார். வந்தனாவிடமிருந்து பெற்றுக்கொண்டதை தன் மனைவிக்கு கட்டினான். சந்திராவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இது போல கல்யாணம் எங்காவது நடக்குமா? ஓ மகளே, உங்கள் திருமணத்தை பார்க்குற பாகியம் என்றாள் விஜி. இனிமேலே எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம்தான் என்றார் சரஸ்வதி அம்மா. அதற்குள் மகள் ஓடி வர, அம்மா பாத்தியா, நீ வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ், நீ சொன்னபடி நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குற நாளில் போட்டுட்டேனா என்றாள் மகள் ஆசையோடு. சந்தோஷத்தில் மகளை தூக்கி முத்தமிட்டாள். இந்த சந்தோஷமான சமயத்தில் ஒன்று அவளுக்கு நினைவுக்கு வந்தது. உன் கணவனுக்கு ரெண்டு தாலி என்று அவள் அன்று கூறியதற்கான அர்த்தம் இப்போதே அவளுக்கு புரிந்தது. அச்சமயத்தில் விஸ்வநாத் எதிரே வந்தான். சந்திராவின் முகத்தை கூட பார்க்க கூச்சப்பட்டு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லை சந்திரா. எது எப்படியோ கடைசியில் இந்த நீ தான் ஜெயிச்சிட்டம்மா, சொன்னபடியே ஜெயிச்சு காட்டிட்டியே. இதற்கு மத்தியில் ஆதித்யாவும் மகேஸ்வரியும் ஓடி வந்தனர். மகேஸ்வரி கஜாவின் கையை பிடித்து கொண்டு, இதை பார் கஜா, நான் தான் உன்னோட அக்கா. அப்புறம் இது உன்னோட அண்ணன் ஆதித்யா என்று அவள் சிரித்தபடி அம்மாவை பார்த்தாள். பதிலுக்கு சந்திராவும் மகளை பார்க்க இருவரும் பார்வையிலே சிரித்தனர். மகளின் எண்ணத்தை நிறைவேற்றிய மகிழ்ச்சியில் அவளும் நின்றாள். கையில் சில பத்திரங்களை சுப்பு நீட்ட அவளோ, என்னது என்று கேட்டாள். உனக்கு சேர வேண்டிய பங்குக்கா என்றதும் சற்று அதிர்ச்சியுற்றாள். ஆனால் அவளோ சிறிதும் அலட்டி கொள்ளாமல், எனக்கு கிடைக்க வேண்டியது ஏராளமாகவே கிடைச்சிருச்சு. என் மக ஆசைப்பட்டபடி எல்லா உறவுகளும் கிடைச்சிருச்சு. நீ எனக்காக எதுவும் செய்ய விரும்பினா, என் மகளுக்கு நல்ல தாய்மாமனா, நீ செய்கிறத எதையும் நான் மறுக்க மாட்டேன் என்றாள். சந்திராவிற்கு இத்தகைய தைரியமும் பக்குவமும் எவ்வாறு வந்தது என்று மலைத்து போனான் மதிவாணன். மனைவி நினைத்ததை சாதித்தாள் என்று எண்ணி அவளது கரத்தை மீண்டும் ஒரு முறை இறுகமாய் பிடித்து கொண்டான். இந்த முறை நான் விடவே மாட்டேன் என்றதும் அவள் புன்னகைக்க அதை ரசித்தபடி நின்றான். சிறிது நாள் கழித்து கஜா பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். என்னம்மா இன்னுமா நீ பேக்கிங் செய்யலை? இன்றைக்கு தான் பரீட்சை கடைசி நாள், அதுக்கப்புறம் 10 நாள் லீவ். நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள். சந்திரா சிரித்தபடி அவளை பார்த்தாள். மதிவாணன் இடையில் குறுக்கிட்டு, ஓ நான் சொல்கிறேனே, இன்னைக்கு நைட் ரயில் ஏறி காலையில் பாட்டி வீட்டுக்கு போய் இறங்குறோம், அப்புறம் 2 நாள் கழித்து இன்னொரு பாட்டி இருக்காங்களே அங்கே போய் உன் மாமாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு என்று சொல்லி கொண்டிருக்கையில் விஜயும் கேசவும் நுழைந்தனர். அப்போது நாங்கள் இல்லையா என்றாள் விஜி. ஆண்டி நீங்கள் இல்லாமலா, நாமெல்லாம் சேர்ந்து போய் அப்படியே வந்தன ஆண்டியும் பிரபாகரன் அங்கிளையும் பார்த்துட்டு ரெண்டு குட்டி பாப்பா இருக்கே அதையும் பார்த்துட்டு தான் வருவோம் என்று கஜா கூற அனைவரும் மகிழ்ச்சியில் மிதக்க சந்திரா கண் கலங்கினாள். அதை மதிவாணன் மட்டும்தான் கவனித்தான். காதல் சங்கமம் நிறைவடைந்தது. வேறொரு நாவலில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனிஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.